సిద్ధి వినాయకమూర్తికి జై. గోపికా జీవన స్మరణం గోవింద గోవింద జానకీ కాంత స్మరణం జయ జయ రామ రామ నమః పార్వతీ పతయే హర హర మహాదేవ. తెన్నాడుడయ శివనే పోற்றி ఎన్నாட்டவர்க்கும் இறைவா போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு ஹர ஹரோ ஹர வீரவேல் முருகனுக்கு ஹர ஹரோ ஹர சத்குரு ஸ்வாமினஹ ஜெய ஸ்ரீராம ராம హిమాచల జాప సముదితం తేజ కిమపి మహతమమభ్యం కిమపి మహతమమభ్యం స్మత ఉయం విఘ్నతిమిర హరణయ వాగీశ్వరీతాయే సరస్వతీ వాగీశ్వరీతాయే సరస్వతీ వాకిలిருந்து நீ அருள் புரிவாய் வாணி ஸ்ரீ பாரதி சரணையே வாணி ஸ்ரீ பாரதி சரணையே போற்றி நின் பொன்னடி வணங்கி நன்னையே போற்றி நின் பொன்னடி வணங்கி நன்னையே పరబ్రహ్మ సద్గురు గురు మహారాజ్ గురు జై పరబ్రహ్మ సద్గురు గురు మహారాజ్ గురు జై పరబ్రహ్మ సద్గురు గురు మహారాజ్ గురు జై పరబ్రహ్మ సద్గురు జై పరబ్రహ్మ భజ గోపాలం భజిత కుచేలం భజ గోపాలం భజిత కుచేలం త్రిజగమూలం దిది సుతకాలం త్రిజగమూలం దిది సుతకాలం భజ రే గోపాలం మానస నందకిశోరం నందకిశోరం పదజాణూరం భజలే గోపాలం
ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணனான பகவான் எடுத்த அநேக அவதாரங்களில் 10 அவதாரங்கள் தச அவதாரங்கள் என்று போற்றப்படுகின்றன. எத்தனையோ அவதாரம் எடுத்திருக்கார், கபிலாவதாரம்லாம் எடுத்திருக்கார். நம் பாகவதம் நாராயணியம்லாம் படிக்கும்போது தெரியும் எத்தனையோ அவதாரங்கள். அழகிலா விளையாட்டுடையான்னு சொல்கிறார் இல்லையா கம்பர், எத்தனை அவருடைய அனந்தமானது இலைகள். அதில் தச அவதாரங்கள், அவருடைய அநேகமான அவதாரங்களில் தச அவதாரங்கள், இந்த 10 அவதாரங்கள் ரொம்ப பிரசித்தமாய் போற்றப்படுகின்றது. அதில் ஓரோரு அவதாரம் பார்த்தீங்கன்னா, மத்ஸ்ய அவதாரம் வந்து இச்சா மீனனர், ரொம்ப ஆசையோடு எடுத்தாராம். அவதாரம் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்பட்டார். ஏன்னா எதனால் அவருக்கு அப்படி ஒரு இச்சை வந்ததுன்னா, தன்னுடைய மனைவியான சாக்ஷாத் மகாலட்சுமி தேவியினுடைய கண்களை பார்க்குறாரு இல்லையா, அது மீன் மாதிரி இருக்குது, கயல் விழி இல்லையா, மீன் மாதிரி இருக்கிற கண்களை பார்த்து பார்த்து மீனாக புறக்கணும், மீனாக அவதாரம் பண்ணணும்னு ஆசை வந்துதான், இச்சா மீன. கூர்மாவதாரம் வந்து கூர்மாவதாரம் செய்து குன்றம் தாங்கியது விளையாட்டாய், ரொம்ப நாளாக விளையாடணும் விளையாடணும், ஏதாவது நம்மளும் ஒரு விளையாட்டு எடுத்து விளையாடணும்னு ரொம்ப ஆசை, அதனால விளையாட்டாக அந்த குன்றை தாங்கினார். வராகவதாரம் அசுரனை நிகரம் பண்ணுறதுக்கு, நரசிம்மாவதாரம் பக்தனுக்காக எதேச்சியாக வந்தார். இப்படி ஒரு ஒரு அவதாரத்துக்கும் காரணங்கள் இருக்கு இல்லையா. அது மாதிரி இந்த பெருமாளுடைய அவதாரங்களில் 7வது அவதாரமான ராமாவதாரத்துக்கும் 9வது அவதாரமான ஸ்ரீகிருஷ்ண அவதாரத்துக்கும் ரொம்ப விசேஷமான காரணங்களாம். மற்ற அவதாரங்கள் எல்லாம் ரொம்ப குறைஞ்ச அவகாசத்தில் குறைஞ்ச வேளையில் இருந்து ரொம்ப காலம் இருக்கலை. ராமாவதாரத்திலையும் கிருஷ்ணாவதாரத்திலையும் தான் நீண்ட காலம் பூமியிலிருந்து தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணினார். அதில் இந்த ராமாவதாரத்தில் செய்யாத சில விஷயங்களை செய்யறதுக்குன்னே கிருஷ்ணாவதாரம் எடுத்தார். மற்ற அவதாரங்கள் எல்லாம் அம்சாவதாரங்கள்னு சொல்றா, கிருஷ்ணாவதாரம் மட்டும்தான் பூர்ணாவதாரம். மற்ற அவதாரங்கள் எல்லாம் அம்சமா வந்தார். பெருமாளுடைய அம்சம் ராமர், பெருமாளுடைய அம்சம் பரசுராமர், ஆனா பெருமாளே கிருஷ்ணர், அம்சம்னு சொல்ல மாட்டோம். கிருஷ்ணன் வந்து பெருமாளே, அவரே தான் ஸ்ரீமன் நாராயணன் ஷீராப்தி சாயியா இருக்கிறவரே தான் கிருஷ்ணரா வந்தார். ஆனா மற்ற அவதாரங்கள்லாம் அம்சம், அதனாலதான் இது பூர்ணாவதாரம்னு சொல்றா. ராமாவதாரத்துல செய்ய முடியாத சில விஷயங்களை இங்க பூர்த்தி பண்றதுக்குன்னே எடுத்தார். ராமாவதாரத்துக்கும் கிருஷ்ணாவதாரத்துக்கும் ஆரம்பத்திலேருந்தே அநேகமான வித்தியாசங்கள். ராமாவதாரத்தில் பிதரம் ரோச்சயாமாசனர் வால்மீகி, அப்பா அம்மா யாருன்னு ராமன் தேர்வு பண்ணினார். தசரதர் தான், இந்த சத்ய தர்ம பராக்கிரமனான தசரதர் தான் நமக்கு தகுந்த தகப்பனாரா இருப்பார், நமக்கு ஏற்றவர். அப்பாவா நம்ம அந்த ஸ்தானத்தை கொடுத்து அவருக்கு பிழையா பிறக்கிறதுக்கு ரொம்ப தகுதி உடையவர்னு தசரதரை தேர்வு பண்ணினார். ஆனால் கிருஷ்ணாவதாரம் அப்படியா, அவா வந்து அவளுடைய சிறந்த குணங்களாலும் செயல்களாலும் பெருமாளே வாக்கு கொடுத்துட்டார், நான் உங்களுக்கு குழந்தையா பிறப்பேன், தேவகி வசுதேவருக்கு பிள்ளையா பிறப்பேன், யசோதை நந்தகோபுரத்தில் வளருவேன் வாக்கு கொடுத்தார். அங்க வந்து தேர்வு பண்ற ஆப்ஷன் இருந்தது பெருமாளுக்கு, இங்க வந்து கட்டாயம் பிறந்தே ஆகணும், தேவகிக்கும் வசுதேவருக்கும் குழந்தையா பிறந்து யசோதை நந்தகோபுரத்தில் வளரணும், ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்தான். இப்படி ஆரம்பத்திலேருந்தே எத்தனை வித்தியாசங்கள். அங்க வந்து ராஜகுமாரனா தோன்றினார் ராஜா அரண்மனையில, இங்கேயும் யாதவ குமாரன், யாதவ ராஜகுமாரனா இருந்தாலும் காராகிரகத்துல தோன்றினார். எத்தனை வித்தியாசங்கள் ராமாவதாரத்துக்கும் கிருஷ்ணாவதாரத்துக்கும். இன்னொன்னு, ராமாவதாரத்துல பெரும்பாலும் அப்படி எல்லாரோடையும் சகஜமா பழகிற சந்தர்ப்பம் அமையல ராமனுக்கு. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, தண்டகாரண்ய வனத்துல அவர் பிரவேசம் பண்ணும்போது அங்க இருந்த மகர்ஷிகள் எல்லாம் ராமனை ஆலிங்கனம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டாலாம், ராமனை ஆலிங்கனம் பண்ணிக்கணும். அவர் வந்து சில சிறந்த நாட்கள்லாம் ரொம்ப ஆச்சாரம் பார்ப்பார், சீதா பிராட்டியை 4 சேர் தள்ளி தான் உட்காருவோம், அவ்வளவு ஆச்சார சீலன் இல்லையா, அதனால உங்களை ஆலிங்கனம்லாம் பண்ணிக்க முடியாது, அதுக்கு நான் கிருஷ்ணாவதாரம் எடுக்கிறேன், அந்த கிருஷ்ணாவதாரத்தில் நீங்கள்லாம் கோபஸ்திரீகளாக வாங்கோ, இங்கே நிறைவேற்றாத உங்களுடைய கோரிக்கை அங்கே நிறைவேற்றுறேன்னார். இப்படி அவர் செய்யாமல் விட்ட பல செயல்களை பல விஷயங்களை பண்ணுறதுக்குன்னே கிருஷ்ணாவதாரம் எடுத்தார். எத்தனை வித்தியாசங்கள் இந்த 2 அவதாரங்களுக்கு நடுவில். அங்க வந்து தன் அயோத்தியா காண்டத்துல பார்க்க வந்தான் குஹன், பார்க்க வந்த குஹன் வந்து தன்னுடைய முடி மண்ணில் பதியும் வண்ணம் நமஸ்கரித்தான் ராமனை. ஆனா தன்னை தேடி நாடி வந்த குச்சேலரை கிருஷ்ணன் நமஸ்காரம் பண்ணினார். பார்க்க வந்த குஹன் கொண்டு வந்த தேனியும் மீனியும் ராமன் ஏத்துக்கல, ஆனா பார்க்க வந்த சுதாமா கொடுக்காமலே பறிச்சுண்டார் கிருஷ்ணன்.
இப்படி எத்தனை வித்தியாசங்கள் ராமாவதாரத்துக்கும் கிருஷ்ணாவதாரத்துக்கும். அதுல ரொம்ப முக்கியமான வித்தியாசம் எது தெரியுமா? இன்னைக்கு பார்க்க போறோமே, ருக்மிணி கல்யாணம். கிருஷ்ணனுடைய அவதார பெருமைய ஆண்டாள் வந்து ஒரே வார்த்தையில சொல்லிட்டா. எப்படின்னா, திருப்பாவையில அந்த அஞ்சாவது பாசுரத்துல அவன் என்னென்னமோ சாகசங்கள் பண்ணினான், என்னென்னமோ அற்புதமான லீலைகள், ராம கதா கிருஷ்ண லீலான்னு சொல்றோம். ராமனுடையது கதை, இவனுடையது முழுக்க முழுக்க லீலை இல்லையா? அதுக்கு எல்லா லீலைக்கும் சேர்த்து ஆண்டாள் ஒரு வார்த்தை சொன்னான், என்னன்னா, கிருஷ்ணன் வந்து மாயன், மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை. கிருஷ்ணன் துவாரகைக்கு நாதனா இருக்கும் போதோ, இல்லை மதுராவுக்கு ராஜாவா இருக்கும் போதோ, அவனை வந்து எங்களுக்கு பர்த்தாவா வரிச்சிக்கக்கூடிய ஆசை இல்லை. அவன் எப்படி எங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்? அந்த வட மதுரை மைந்தனாக, தூய பெருநீர் யமுனை துறைவனாக, கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரனாக. ஆண்டாள் ஆசைப்படும் போதே அவன் அந்த ஆயர்பாடியில் அந்த கோகுலத்தில் யசோதைக்கு குமாரனா இருக்கானே, நந்தகோப ராஜாவுக்கு குமாரனா இருக்கானே, அந்த கிருஷ்ணனை தான் எங்களை கல்யாணம் பண்ணிக்கணும். ஏன்னா அந்த கிருஷ்ணனுடைய செயல்கள் எல்லாம் தான் அனந்தமான லீலைகள். லீலைகள் எதேஷ்டமா அந்த பருவத்துல தான் பண்ணிருக்கான் இல்லையா? மாயனை மண் வடமதுரை மைந்தனை, மாயனை மண் வடமதுரை மைந்தனை, புய பெரு நீர் யமுனை துறைவனை, புய பெரு நீர் யமுனை துறை தோன்றுமணி விளக்கை, தோன்றுமணி விளக்கை, தாயை குடல் விளக்கம் செய்த தமோதரனை, தூயோமை வந்து நான் துமல கூவி தொழுது, தூயோமை வந்து நான் துமல கூவி தொழுது, பயினா எங்களுக்கு அந்த ஆயர்பாடியில விளையாடிண்டு சாகசங்கள் பண்ணிட்டு இருக்கிற கிருஷ்ணன் தான் வேணும்னா. அந்த கிருஷ்ணனை சொல்லும் போது ஏதாவது நம்ம சிரமப்பட்டு அவன் அனுகிரகத்தை அடையணும்னு பல சிரமங்கள் மேற்கொள்ளணுமா? சிரமங்களுக்கு ஆளாகணுமானா? இல்லையே, எல்லாம் அவனே கொடுத்துருக்கானே. அவனை பக்தி பண்றதுக்கு ரொம்ப கஷ்டம்னு சொல்றதுக்கு எல்லாம் அவன் தானே கொடுத்துருக்கான். எத்தனை இருக்கு, என்னெல்லாம் இருக்கு நமக்கு? நடந்து வர கால்கள் இருக்கு, மலர்த்தூவ கரங்கள் இருக்கு, புகழ் பாடவோ வாயிருக்கு, நினைத்து மகிழ மனம் இருக்கு. இத்தனை யார் கொடுத்தா? அவன் தானே கொடுத்துருக்கான். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கிங்கிறார் மணிவாசகர். இல்லை, அவனே கொடுத்துருக்கான். நம்ம மளிகை கடையிலையா போய் வாங்கினோம், காதையோ கையோ? அவன் கொடுத்துருக்கானே. அவன் கொடுத்ததை வச்சு அவனை சந்தோஷப்படுத்த வேண்டாமா? தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது. மனசுனால வந்து பாமாலை, கரங்களால பூமாலை, இது ரெண்டத்தையும் அவனிடத்துல சமர்ப்பிச்சோமையானால் போய பிழை தீயிலிட்ட தூசி போல் ஆகுனர். நம்மளுடைய பூர்வ ஜென்ம இந்த வினைகள் பாழ் வினைகள் எல்லாம் நெருப்பில் போட்ட ஒரு பஞ்சு மாதிரியோ, இல்லை நெருப்பில் எந்த வஸ்துவை இட்டாலும் அது என்ன ஆகும்? தீயில் தூசாகும், தூசியாக போயிடுமே, எரிஞ்சு சாம்பலாக போயிடும். அந்த மாதிரி நம்ம பாவங்கள் எல்லாம் தீயிலிட்ட தூசு போல் ஆகும்னா, அப்பேற்பட்டது கிருஷ்ணனுடைய வைபவம். இந்த கிருஷ்ணனை வேண்டினா போகிறோம். அதுவும் வேற ஆண்டாளுக்கு என்னென்னா, யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதான். யார் கிருஷ்ணனை தான் இவ வந்து பர்த்தாவாக வரிக்க போகிறா, அதுக்கு தான் இந்த மார்கழியில பாவை நோன்பு இருக்கான்னு தெரிஞ்சுடக்கூடாதுன்னு சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கை என்ன அடிக்கடி குழப்புவோம் எல்லாரையும். மற்றவாளுக்கெல்லாம் தெரியப்படாதான், சீக்கிரட்டா வச்சுக்கிறா. சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கை என் பங்கையர் கண்ணானேன்னு அண்ணண்டா, அந்த மாமி யார் பார்க்க வந்தாளோ அவ அண்ணண்டா போனதுக்கு அப்புறம் பங்கையர் கண்ணானேன்னு சொல்லுவோம். கிருஷ்ணனுடைய லீலைகள் அனந்தமானது. அதில் எத்தனையோ பெரியவாள்லாம் அந்த கிருஷ்ண லீலையை அனுபவிச்சிருக்கா. ஆனா ஒரு ராம பக்தர் கிருஷ்ண லீலையை பத்தி நமக்கு எடுத்து சொல்றார். கிருஷ்ண லீலை எத்தனையோ இருக்கு இல்லையா, அதுல எது சிரேஷ்டமான லீலைன்னு ஒரு கேள்வி வரத்தே அதுக்கு ஒரு ராம பக்தர் பதில் சொல்றார். யார் ராம பக்தர்? ராம பக்தர் பகுல பஞ்சம இன்னைக்கு அவருடைய கீர்த்தனங்கள் எல்லாம் தான் நம்ம பாடி பரவி ராமனுடைய அந்த ராமபக்தி சாம்ராஜ்யத்துக்கு நமக்கும் ஒரு சீட்டு போட்டாயிடுறது.
அவருடைய கீர்த்தனங்களை பாடி. யாரு வேற யாரா இருக்க முடியும்? தியாகராஜ சுவாமி தான். அவர் கிருஷ்ணனுடைய லீலையை பத்தி சொல்லும் போது, கிருஷ்ணா நீ எத்தனையோ பண்ணிருக்க லீலை, அதுல சிரேஷ்டமானது எது தெரியுமா? அதி உத்தமமானது, பரம மனோகரமானது எது தெரியுமா? விதர்ப தேசத்துல பீஷ்மக ராஜாவுடைய பெண்ணான ருக்மிணி மனச அப்படி சுலபத்துல பறி கொடுத்துட மாட்டாளாம். ரொம்ப தன்னிடத்துல பந்தோபஸ்தா ஜாகிரதையா தன்னிடத்துல பத்திரமா வச்சுருந்த மனச நீ அபகரிச்சியே. நீ வெண்ணையை திருடினா, நெய்யை திருடினா, பாலை திருடினா, இதெல்லாம் இருக்கட்டும், அவ மனசு பத்திரமா அவகிட்ட சூக்மமா பத்திரப்படுத்தி வச்சுருந்த மனச திருடினியே, இதை விட ஒரு லீலை இருக்குமா? இதை விட உன்னுடைய லீலைகள்ல எதுப்பா சிரேஷ்டமானது? மணி மணி மனசாபஹார மார ஜனக திவ்யா, மனசாபஹார மார ஜனக திவ்யா, கிருஷ்ணவேணு கானலோல புவன பால பாயி கானமு. நவநீத ஜோதனந்த சரி ந்த சோர நரமித நவநீத சோரநந்த சோர நரமித்திர நர சிம்மசு நல்லபடியாக சொல்ல, முதலில் எனது குருநாதர் மறைந்த தஞ்சாவூர் கமலாமூர்த்தி மாமி அவர்களுக்கு மனமாற என்னுடைய அனந்த கோட்டி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொண்டு, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொண்டு, நான் சிறியவள், சொல்வதில் பிழையோ தவறோ நேர்ந்தால் குற்றம் நீக்கி பகவத்குணம் பேசுகிறாள் என்று நினைத்து ஆசீர்வதிக்க வேண்டும். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்த விதர்ப தேசி பீஷ்மக நாம விதர்ப தேசி பீஷ்மக நாம ராஜகதித்த சேந்திரூபதி நாம ராஜகரித சேந்திரூபதி சமரீசூர உதாரதனி சமரீசூர உதாரதனி சந்தத ஹரிபத பிரீத்தி சமரீசூர உதார சுகர் பரீட்சத்துக்கு சொல்லிட்டு இருக்கார் கதை. அந்த சமயம் முச்சுகுந்த சக்கரவர்த்தியை பத்தி வரும் பாகவதத்தில், அதுக்கப்புறம் தான் இந்த கல்யாண சரித்திரத்தை ஆரம்பிப்பார். இன்னும் நீங்க கேட்க வேண்டிய கதை, சுவாரஸ்யமான கதையெல்லாம் இருக்கு தெரியுமோ சொல்றார் இவர். ரொம்ப சுவாரஸ்யமான கதை. அப்படி என்ன சுவாரஸ்யமான கதைங்கிறார்? இதெல்லாம் ருக்மிணி கல்யாணம் வந்ததுக்கு அப்புறம் தான் பரீட்சத்துக்கே ஆஹா நம்ம கேட்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு போல இருக்கு, இன்னும் சொல்லுங்க இன்னும் சொல்லுங்கோன்னு சுவாரஸ்யமான திருப்பம் இந்த கல்யாணம் தான். சொல்லிட்டு இருக்கும்போது கிருஷ்ணனை இத்தனை நான் சொன்னேன், அவனுடைய பாலலீலைகளை சொன்னேன், வேணு கீதம் வருது, கோபி கீதம் வருது,
பிரமர கீதம் வருது, எத்தனையோ வருது பாகவதத்துல. இதெல்லாம் சொன்னேன், இந்த கிருஷ்ணன் ராட்சசத்தனமா கல்யாணம் பண்ணிட்டான் தெரியுமோ, இந்த ராட்சச மரபுபடி கல்யாணம் பண்ணிக்கிறதுலயே கந்தர்வ மரபு இருக்கு, ராட்சச மரபு. இதுல இந்த ராட்சச மரபுபடி கல்யாணம் பண்ணிட்டான் தெரியுமோ, இது உங்க கதை கேள்விப்பட்டிருக்கீளோ இல்ல, உங்களால நினைச்சுதான் பார்க்க முடியுமோ, ரொம்ப ஆச்சரியமா இருக்கேன்னு பரீட்சித்தை கேளுங்க. இந்த கதையை ரொம்ப சுவாரஸ்யமான கதை தெரியுமா, இந்த கதை எங்க ஆரம்பிக்கிறதுனா இப்ப சொல்றார், விதர்ப தேசம் இந்த பூமண்டல மத்தியில், விதர்ப தேசம் என்ற தேசம், அதன் தலைநகரம் எது தெரியுமா, குந்தினப்புரம். ராஜா யாரு, பீஷ்மகர், பீஷ்மகர்னு பேர் அந்த ராஜாவுக்கு. பரம பகவானுடைய பெரிய பக்தர், பரம பாகவத சிரேஷ்டர், பாகவதோத்தமர். அது மட்டுமில்லை, பக்தரா இருந்து எல்லாம் பிரஜைகளை பரிபாலனம் பண்றதுல கொஞ்சம் தவற விட்டு விடப்படாது இல்லையா, அதுலயும் சிறந்தவரா இருக்கணும். யாச்சக ஜனங்களுக்கு சிந்தாமணி மாதிரியாம், யாச்சக ஜனங்கள் தேகின்னு வருவாளே, அவ எதை யாச்சிச்சு வராளோ, எதை வேண்டி வராளோ, அதை ஏற்கனவே தெரிஞ்சுண்டு கையில ரெடியா எடுத்து வச்சுருப்பான். யாச்சக ஜனங்களுக்கு சிந்தாமணி போன்றவர், எல்லாம் தெரியும் அவருக்கு, தெரியாத விஷயமே இல்லை, ஒன்னே ஒன்று தெரியாது, இல்லைங்கிற வார்த்தையை சொல்ல தெரியாது. சில பேர் இருப்பா இல்லைங்கிறத தவிர வேற எதுவும் சொல்ல தெரியாது அவளுக்கு, இவருக்கு இல்லைங்கிற சொல்ல தவிர எல்லாம் தெரியும், இல்லைன்னு சொல்ல தெரியாது. இந்த ராஜா பீஷ்மகருக்கு நிறைய சரித்திரங்கள்லாம் பார்க்கும்போது, தசரதர் வந்து ரொம்ப பிரயத்தனை பண்ணினார், ரொம்ப அவர் தபம் இருந்தார், ரொம்ப யாகங்கள் பண்ணினார், ஹோமங்கள் பண்ணினார், எதுக்குன்னா குழந்தை இல்லை. சைவ சரித்திரத்தில் பார்த்தீங்கன்னா மலையத்வஜ பாண்டியனுக்கு அப்படி புத்திர சந்தானம், அவனுக்கு புத்திர பிராப்தி இல்லை, குழந்தை இல்லை, அவன் தவம் பண்ணுவான், அஸ்வமேதம் பண்ணுவா, புத்திரகாமிஷ்டி யாகம் பண்ணுவா. அந்த மாதிரி இந்த பீஷ்மக்கரும் அப்படிப்பட்டவரா, அப்படி இந்த ராஜாவுக்கும் குழந்தை இல்லையான்னா இல்லையா, அஞ்சு குழந்தைகளாம், அஞ்சு புத்திராள். மூத்த குழந்தைக்கு பேர் ருக்மின்னு வச்சார், ருக்மக்ரஜன், ருக்மரத்தன், ருக்மபாகு, ருக்மகேசன், ருக்மமாலி, அஞ்சு குழந்தைகள் இவருக்கு, அஞ்சும் பிள்ளைகளா போயிடுச்சு. இந்த குழந்தைகள் எப்படி இருக்கான்னா, அப்பா அம்மாவை சந்தோஷப்படுத்தும்படியான செயல்கள் எதுவும் செய்யாதவாளா, அவ இஷ்டத்துக்கு அவ சந்தோஷத்துக்கு எப்படிலாம் இருக்கணுமோ அப்படிலாம் இருந்துட்டு, அப்பா அம்மாவை வந்து விசாரிக்கிறது கூட இல்லையா, அவளுக்கு எந்த செயல்கள் செய்தா அவ்வளவு சந்தோஷம் இருக்காதோ, அவ்வளவு பிடிக்காதோ, அந்த மாதிரி செயல்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காளாம். இப்போ அந்த ராஜாவுக்கு தோன்றதான், அஞ்சும் பிள்ளைகளா போயிடுச்சு, ஒரு பொண்ணு இருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும், பெண்கள் தானே அப்பா அம்மாவை எந்த சூழ்நிலையிலையும் ஃபோன் பண்ணியாவது கேட்கும், சாப்பிட்டியா, நேரத்துக்கு மருந்து மாத்திரையெல்லாம் சாப்பிட்டியா, எந்த நிலையிலையும் அப்பா அம்மாவை விட்டு கொடுக்காதவா பெண்கள் தானே. ராஜாவுக்கு தோன்றது, நமக்கு ஒரு பெண் இருந்தால் எவ்வளவு நல்லா இருக்கும். சுவாமி நடத்துல பிரார்த்திச்சாராம், சுவாமி பரந்தாமா வைகுண்டவாசா, நீதான் எனக்கு ஒரு பெண்ணை, எனக்கு ஒரு பெண் குழந்தையை பிரசாதிக்கணும்னு சுவாமியை வேண்டினார். ரொம்ப பரம புருஷோத்தமர் இல்லையா பகவான், இவரும் ராஜாக்கள்ல ரொம்ப உத்தமரா இருக்கார், இவர் கேட்கறது எப்படி அவர் பிரசாதிக்காம இருப்பார். கேட்ட மாத்திரத்துல ஒரு பெண் குழந்தை வந்து பிறந்தாளாம், ராஜா சீத்து பீஷ்ம கோன்னாம விதர்பாதிபத்தியோ மகான், ராஜா சீத்து பீஷ்ம கோன்னாம விதர்பாதிபத்தியோ மகான், தஸ்ய பஞ்சபவன புத்திர தஸ்ய பவனபுத்திர கன்யைகாஜவரனோ ருக்மரதோ ருக்மக்ரஜோ ருக்மரதோ ருக்மபாஹுரநந்தர ருக்மகேசோ ருக்மமாலி ருக்மிண்யேஷ ருக்மகேசோ ருக்மமாலி ருக்மிண் Thank you.
பீஷ்மகர் சுவாமியை பிரார்த்திச்சோடனே பகவான் பிரசாதிச்சிருக்கார். எப்படின்னா மணி மாதிரி ஒரு பெண் வந்து பிறந்தாளாம், ருக்மணின்னு பேர் வச்சார். ருக்மம்னா ஸ்வர்ணம்னு அர்த்தம். இவ மட்டும்தான் தங்க விக்கிரகம், அதுகள்லாம் தங்க விக்கிரகம்னு சொல்கிற மாதிரி இல்லை. இந்த பிள்ளைகளெல்லாம் அப்படிப்பட்டவா இல்லை, ஏன்னா அவளுடைய குணாதிசயங்கள் அப்படி எப்படி சொல்ல முடியும்? தங்க விக்கிரகம் மாதிரி, தங்க பொம்மை மாதிரி வந்து பிள்ளைகள் பிறந்திருக்கான்னு சொல்லவா முடியும்? இவ ஒருத்தி தான் அந்த பேர் வச்ச பேருக்கு தகுந்த மாதிரி அவளுடைய சுபாவமும் அமைஞ்சிருக்கு. எப்படி இருக்காளாம், எப்பவும் அப்பா அம்மாவை விட்டு ஒரு க்ஷணம் விலக மாட்டாள், கூடவே இருப்பலாம். காலை பிடிச்சி விடுறேன் போ, தூத்தம் எடுத்துன்னு வரட்டமா போ, சாப்பிட்றேடா, மருந்து சாப்பிட்ற நேரம் ஆயிடுத்தேன் போ, இப்படி எப்பவும் அக்கறையாக அவளை உபச்சரிச்சுண்டு அவ எப்படியெல்லாம் ஒரு குழந்தை பிறந்து நம்மளை கூட இருந்து பார்த்துக்கணும்னு எதிர்பார்த்தாலோ, எந்த குணங்களெல்லாம் பிறக்க போகிற குழந்தைக்கு இருக்கணும்னு அவள் நினைச்சாலோ, அந்த குணங்களெல்லாம் பொருந்தி ரொம்ப நற்குண குன்றமாய் விளங்கினாள் இந்த ருக்மிணி. எப்பவும் அப்பா அம்மாவோட இருக்கா. இந்த அப்பா அம்மா எப்பேற்பட்டவா, குழந்தை வந்து அப்பா அம்மா எந்த சூழலில் அந்த குழந்தைய வளர்க்குறாளோ அந்த சூழலில் வளரும், அதை தான் நீ மனசில் வாங்கிக்கும். இவ ஆற்றுல பெரிய பாகவதோத்தமர் இல்லையா அப்பா, அவருடைய சுற்றம் முழுக்க முழுக்க பாகவதால் நிறைஞ்சிருக்குமா. கார்த்தால சபையாக இருக்கும்போது பாகவதா இருப்பா, சபை முடியும் போதும் பாகவதா இருப்பா. சபையில் இந்த அரசியல் விஷயங்கள் எல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் டைம் இருக்குது சபையில் இருக்காருன்னா உடனே கூப்பிடுவாராம், உபன்யாசகர் வருவார், வந்து எந்த கதையை சொல்லுவார், அவள்லாம் என்ன கதை பேசுவா, பாகவதாள்லாம் வந்தா, பக்தர்களெல்லாம் வந்தா ஊர் கதை பேசுவாளா, அக்கம்பக்கத்து கதை பேசுவாளா, எல்லாம் வந்த நவநீத சோரனுடைய வைபவத்தை தானே பேசுவா, கிருஷ்ணனுடைய லீலைகள் தான் சதா முழங்கின்னு இருக்குமா சபையில். அந்த கிருஷ்ணனுடைய லீலைகள் இன்னி வெண்ண திடின கதை தானே, நேற்றுக்கும் வெண்ண திடினா, இன்னைக்கும் திடினா, நாளைக்கும் திட போறான், இது என்ன கதை வேண்டியிருக்குன்னு சொல்ல தோணலையே. அந்த நவநீத சோரனுடைய வைபவம் கேட்க கேட்க காதுக்கு இனிமையா இருக்கு, காதுலேருந்து அது எங்கே போகிறது, மனசுக்கு போகிறது, மனசுக்கு சுகமாக இருக்குது. அந்த மனசு எங்கே இருக்குது, இந்த பிறவியில் இருக்குது. செவிக்கு சுகம், மனசுக்கு சுகம், பிறவிக்கு சுகம், இது அத்தனையும் அந்த கிருஷ்ணனுடைய வைபவங்களில் இருக்குது இல்லையா. ஆயர்பாடியில் எத்தனை லீலைகள் பண்ணியிருக்கான். அந்த கோபிகைகள்லாம் நேராக யசோதையின் இடத்துல வருவா, நேராக வந்து சொல்கிறா, யசோதே உன் குழந்தைய கொஞ்சம் கண்டிச்சு வை, என்னென்ன பண்ணுறான் தெரியுமா, என்னென்ன லீலைகள் பண்ணுறான், இதெல்லாம் அன்னைக்கு அவ அனுபவிச்சான்னா அதுக்கு தான் சொன்னார், ததேவ ரம்யம் ருச்சிரம் நவம் நவம். அன்னைக்கு என்னைக்கோ துவாபர யுகத்தில் கிருஷ்ணன் வெண்ண திடினா, அந்த கோபஸ்திரிகள் அனுபவிச்சா, நமக்கு எங்கே கிடைச்சது, நம்ம எங்கே பார்த்தோம், இந்த கதையை நம்மையே ஸ்மரிக்கிறோன்னா, அவனை யார் வந்து அவன் கதையை படிக்கிறாளோ, வெண்ண திருடினான்னு நம்ம பாகவதத்தில் படிக்கிறோன்னா, அந்த க்ஷணம் நம்ம மனசில் வெண்ண திருடுறானோ, வெண்ண மட்டுமா திருடுறான், நம்ம மனசையும் சேர்த்துனா திருடுறான், அந்த க்ஷணம் திருப்பி வெண்ண திருடுறான். அவனுடைய கல்யாண சரித்திரத்தை யார் கேட்குறாளோ, அந்த கேட்கும் போது மனசுக்குள்ள, நம்ம மனசுக்குள்ள நமக்கு தெரியாம அவன் திருப்பி கல்யாணம் பண்ணிக்கிறான். ருக்மிணி கல்யாணத்தை கேட்கும்போது திருப்பி கிருஷ்ணன் கல்யாணம் பண்ணிக்கிறான். ஏன்னா யுக யுகமா நடந்துட்டு இருக்கு இல்லையா, எத்தனை ராதா கல்யாணம் நடக்கிறது, ஒரு ஒரு தடவை நித்திய கல்யாண மூர்த்தியா திருப்பி கல்யாணம் பண்ணிக்கிறான். அவன் கதையை நம்ம நினைச்சு ஸ்மரிக்கிறோன்னா திருப்பி அதை மனசுல நினைச்சு நினைவுபடுத்தி ஸ்மரிக்கும் போது திருப்பி கல்யாணம் பண்ணிக்கிறான் இல்லையா. அவனுடைய லீலைகள் நடந்துட்டே இருக்கு சம்பவாமி யுகே யுகேன்னு. அந்த கோபஸ்ரீகள் அன்னைக்கு திருடின கதையெல்லாம் வந்து யசோத தெரிஞ்சுக்கணுமேன்னு கதவை தொட்டி சொல்றாளாம், யசோதே என்ன பாடுபடுத்துறான் தெரியுமா, வெண்ணை விழுங்கி வெறும் கலத்தை வெற்பிடையிட்டு கேட்கும் கண்ணபிரான் கற்ற கல்வி தன்னை கேட்கிலோம். வெண்ணை விழுங்கி என்ன பண்றான் தெரியுமா, எங்க ஆத்துக்கள்லாம் வந்து வெண்ணையை திருடுறானா, வெண்ணையை திருடிட்டு வெண்ணையை சாப்பிட்டுட்டு பாத்திரத்தை வச்சுட்டு போக வேண்டியதானே, வெண்ணையை திருடி சாப்பிட்டுட்டு அந்த பாத்திரத்தை கல்லிடையிட்டு அந்த வெறும் பாத்திரத்தை அப்படியே வச்சுட்டு போகாமல் அந்த மண் பாத்திரத்தை கீழே போட்டு உடைக்கிறானோ, ஏன் உடைக்கிறான்னா சத்தம் ரொம்ப நன்னா இருக்குது மாமி, இந்த மண்பாண்டை இந்த மண் பாத்திரம் உடையிற சத்தம் அவ்வளோ நன்னா இருக்கான், அது கேட்கறதுக்குனே கீழே போட்டு உடைக்கிறான். அது மட்டும் இல்லை, ஏண்டா சத்தம் நன்னா இருக்குன்னா அதுக்காக போட்டு உடைப்பாளாடான்னு கேட்டால், இல்லை மாமி இந்த தடவை உங்கள் அத்துக்கு வந்து வெண்ணெய் சாப்பிட்டேன் இல்லையா, போ பாத்திரத்தை அப்படியே வச்சுட்டு போனேன்னா திருப்பி நீங்கள் என்ன பண்ணுவீள், அலம்பிட்டு இதுலேயே வெண்ணையை திருப்பி நிரப்பி வைப்பேள், அது அவ்வளவு சுகாதாரம் இல்லை. சுத்தம் சுகாதாரம்லாம் ரொம்ப முக்கியம் இல்லையா மாமி, பாட்டிலில் தான் நம்ம அப்படி பண்ணுவோம், க்ரஷ் த பாட்டில் ஆஃப்டர் யூஸ்னு அது போட்டிருக்கும் அதனால பண்ணுவோம். இவன் பானைக்கும் அதை அப்ளை பண்ணுறான், இப்படி பண்ணுறாண்டி, இருக்கிற பாத்திரம் பண்ணவெல்லாம் உடைக்கிறான் தெரியுமா, தையலே கேளடி முந்தன் பையனை போலவே, தையலே கேளடி முந்தன் பையனை போலவே, இந்த கண்டதில்லை பையனை போல் சூழவில்லை.
வந்ததில்லை தாயே யசோதா முதனாயர் குல குதித்த மாயன் கோபால கிருஷ்ணன் செய்யும் ஜலத்தை எழடி தாயே யசோ தாரடி நாங்கள் என்ன செய்வோம் அடி தாயே யசோதா முதனாயர் குல குதித்த மாயன் கோபால கிருஷ்ணன் செய்யும் ஜலத்தை எழடி தாயே யசோதா தாயே யசோதா கேளுடி வெறுன்னு இருக்கிற பாத்திரத்தை அப்படியே வச்சுட்டு போகாம உடைச்சிட்டு போறாண்டி உன் புள்ள தையலே இந்த வையகத்தில் உனக்கு பிறந்தா மாதிரி ஒரு பிள்ளை நான் கேள்விப்பட்டதில்லை பார்த்ததில்லை பிறந்ததில்லைன்னு சொல்ல கேள்வியே பட்டதில்லடி இப்படி ஒரு குழந்தையா நான் கேள்விப்பட்டதில்லையே உங்கள் ஆத்துக்கார பேர் பட்டவர் அது ஆண்டாள் சொல்லும்போது நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய நான் அவளுக்கெல்லாம் ஹீரோவே நந்தகோபர் தானா அந்த கோகுலத்தில் எல்லா புருஷாலும் என்ன நினைப்பா நந்தகோபர் மாதிரி இருக்கணும்னு நினைப்பா அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலம் எம்பெருமான் அவர் தான் அங்கே எம்பரர் எல்லாருக்கும் சக்கரவர்த்தி அவர் தான் கம்சனெல்லாம் ஏதோ பக்கத்து ஊர் ராஜான்னு அவர் நினச்சிட்டுருக்கா கம்சன் தான் முக்கியமான ராஜான்னு தெரியாமல் அவளுக்கெல்லாம் ராஜாவாக திகழவர் நந்த பாபா தான் நந்த மகாராஜா தான் அவரை தான் ரொம்ப முக்கியமான ராஜாவாக அவள் நினச்சிட்டுருக்கா அதனால தான் எம்பெருமான் ஆண்டாள் கூட அந்த சமயம் அவள் வந்து பட்டர்பிரான் கோதை இல்லை அந்த கோகுலத்தை ஆயிடுச்சு இல்லையா அப்படி தானே பாவிச்சுக்கிறா அதனால எம்பெருமான் நந்தகோபாலான்னா எப்பேற்பட்டவர் அம்பரம் வஸ்திரதானம் பண்ணுவார் தண்ணீர் எல்லா இடத்துலையும் தண்ணீர் பந்தல் வைப்பார் அன்னதானம் பண்ணுவார் அப்பேற்பட்ட நந்தகோபர் இந்த விதம் பிள்ளை பெற இப்படி ஒரு குழந்தை அவருக்கு பிறக்கிறதுக்கு என்ன தவம் பண்ணினாரோ அவர் தவம் பண்ணியிருக்கலாம் நாங்கள் என்னடி பண்ணினோம் அவர் தவம் பண்ணி அவன் பிறந்திருக்கானா நாங்கள் என்ன பண்ணினோய் இப்படி படுத்துறானே இப்படியெல்லாம் அவள் புகார் சொல்லின்னுருக்கா இந்த நேரம் கிருஷ்ணன் வராங்க யசோதை எப்படி கூப்பிடுறா பெரியாழ்வார் சாதிக்கிறார் வருக 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 வாமன நம்பின்னாளாம் எப்படி இருக்கும் கூட நிற்கிறவாளுக்கு நாங்களும் இங்கே புகார் சொல்ல வந்திருக்கோம் இவன் என்ன குழந்தைய எந்த நேரம் பார்த்து கொஞ்சரான்னு அவள் நினைக்க மாட்டாளாம் அதுதான் இந்த கோபஸ்திரீகளுக்கு அவ்வளோலாம் யோசிக்கிற மாதிரிலாம் அவள் மனசில் முழுக்க முழுக்க பகவத் ஸ்மரணை இருக்கும் இந்த மாதிரி எண்ணங்களெல்லாம் மனசுக்குள்ள உள்ளே வந்து விஷத்தை வச்சுட்டு வெளியில் அமிர்தமாக பேசுறதெல்லாம் அவள் தெரியாதான் அவள் அப்படி குழந்தைய கொஞ்சரானாலும் ஒன்றும் தப்பாக எடுத்துக்க மாட்டா அதனால தான் வருக வருக வாமன நம்பி கரிய குழல் செய்ய வாய்முத்தத்து காக்குத்த நம்பி வா கிருஷ்ணா வா அப்படின்னு கூப்பிடுறா உடனே யசோதைய மனசுக்குள்ள நினைக்கிறாளாம் எங்கேயாவது மனசுக்குள்ள இந்த கோபஸ்திரீகள் வந்து பாரு நம்ம இத்தனை புகார் சொல்றோம் என்னவோ அவளுக்கு தான் இந்த உலகத்திலேயே அருமையான குழந்தை வந்து பிறந்தா மாதிரி காமிக்கிறாளேன்னு எங்கேயாவது அவ நினைச்சுடக்கூடாது இல்லையா நினைக்க மாட்டா அதனால தான் இவன் கொஞ்சரா எங்கேயாவது நினைச்சுடக்கூடாதேன்னு அரியன் இவன் எனக்கு இன்று நங்காயினான் என் குழந்தை எனக்கு அருமையான வண்டி என் குழந்தை எனக்கு ரொம்ப அருமை தான் அப்படி தான் நான் கொஞ்சம் வேணி அவள் கேட்காமலே இவளே சொல்கிறா ஏண்டா கிருஷ்ணா உன்னை பற்றி தான் இங்கே ஒரே புகார் சொல்லின்னு இருக்காளே அம்மா அம்மா ஒரு 5 நிமிஷம் வந்துவிடுறேனே 5 நிமிஷத்தில் நான் வந்துவிடுறேன் அப்படின்னு கிருஷ்ணனும் நழுவிக்கிறான் அங்கிருந்தவோ 100 வந்தாளாம் எம்மா உன்னுடைய திருவுடை புதல்வன் தான் என்ன பண்ணினான் தெரியுமா உன் திருக்குமாரன் திருமைந்தன் திருப்புதல்வன் என்ன பண்ணினான் நான் வெண்ணையை அடுப்பில் ஏற்றிருக்கேன் வெண்ணை உருகட்டும் நெய்யா உருகட்டும் நீ அடுப்பில் ஏற்றி வச்சுருக்கேன் ஏற்றி வச்சுட்டு அண்ணண்ட போயிருக்கேன் என்ன பண்ணினா அதை அப்படி உறிஞ்சு உறிஞ்சு குடிச்சு அந்த பானையில் இருந்த முழுக்க இருந்த வெண்ணெய் அது வெண்ணையாக இருந்ததோ இல்லை பாதி நெய்யா உருகிருக்கோ அது எந்த நிலையில் இருந்ததோ தெரியாது ஆனால் அதை உறிஞ்சு உறிஞ்சு குடிச்சுட்டு நான் அப்போ தான் உள்ளே வரேன் இவன் குடிச்சு முடிச்சிருக்கான் அப்போ தான் உள்ளே வரேன் என்ன பண்ணினான் தெரியுமா என்ன பார்த்தோடனே அதை கீழே போட்டு உடைச்சிட்டு தள்ளி பேருந்து நின்றானான் சாதாரணமாக குழந்தைகள் இருக்கிற இடத்துல ஏதாவது பாத்திரத்தை கீழே போட்டோன்னா நம்மளை விட அதுகளுக்கு தான் ரொம்ப அதிர்ச்சியாகும் சுதாரிச்சிக்கவே நேரம் எடுக்கும் பாலை கீழே நம்ம கீழே கொட்டிட்டோன்னா
அது சூடாக வேற இருக்குன்னா எங்கேயா தன் மேலே தெரிச்சுடுமோன்னு குழந்தைகள் ரொம்ப பயந்து போயிடும் இல்லையா. பேருந்து நாலடி தள்ளி போகும், கண்ணில் ஜலம் வந்திருக்கும், குழந்தைகளுக்கு அந்த மாதிரி ஆகும் இல்லையா. நான் என்னவோ அங்கே போய் நான் அந்த பாத்திரத்தை போட்டு உடைச்சா மாதிரி அவன் தள்ளி நின்று என்னை பார்த்து முறைக்கிறாண்டி. நான் உடைச்சா மாதிரி அவன் காமிக்கிறான்னா, ஏண்டா நீ பண்ணினியாடா இதெல்லாம். ஆமாம், எங்கேருந்து வர நீ கிருஷ்ணா, இத்தனை நேரம் எங்கே இருந்தேன்னா உண்டு வந்தேன் அம்மான்னார். இப்படி சொல்லலாமா யாராவது, இப்படி சொல்லுவாளா? போ, நான் வெண்ண திடினேங்கிறத சொல்கிற மாதிரி ஆயிடுமே. யசோதே உடனே புரிஞ்சுப்பளே, ஏன் இப்படி கிருஷ்ணன் சொல்கிறான்னா சொல்கிறான் அவன், உண்டு வந்தேன் அம்மா என்று சொல்லி ஓடி அகம்புக. திருட்டு பயலே, உன்னை பற்றி கேட்கறதெல்லாம் இப்போ உண்மைதானா, கேள்விப்படுறதெல்லாம் உண்மைதானான்னு ஆயிச்சிதானும் கண்டு எதிரே சென்றெடுத்து கொள்ள கண்ணபிரான் கற்ற கல்விதானேனா. கோமா உள்ளே போனாளாம். ஏண்டா திருடியா நீ, உன்னை பற்றி கேட்கறதெல்லாம் வாஸ்தவம் தானா உண்மைதானா, உன்னை என்ன பண்ணுறேன் பாருன்னு யசோதா ஆயிச்சி உள்ளே போனா. ஏன் அப்படி சொன்னா? அம்மா தெரிஞ்சுக்கிற மாதிரி தானே ஏன் உண்டு வந்தேன் அம்மான்னு சொன்னான்னா அவனுக்கு தான் சமாளிக்கிற வழி தெரியுமே. பார்த்த மாத்திரத்தில் அம்மாவை பார்க்குற பார்வையிலேயே யசோதை வந்து உடனே எடுத்து கட்டி அணைச்சிண்டு வடியில் உட்காத்தி வச்சுருவலாம். அவனை கண்டு எதிரே சென்று எடுத்துக்கொள்ள, அதுக்கு தான் பெரிய ஆழ்வார் ரொம்ப வியக்கிறார். என்ன கத்துண்டானோ, இப்படி என்னதான் மாயம் பண்ணுறானோ, என்னதான் மந்திரம் பண்ணுறானோ கிருஷ்ணன். இந்த கோபஸ்திரீகளுக்கோ இன்னும் யசோதே முழுக்க கதையை தெரியாமல் பேசாதே. இன்னும் அவன் பண்ணினது எதிர்ஷ்டமாக அவன் பண்ணியிருக்கிற காரியங்களெல்லாம் நிறைய சொல்கிறதுக்கு இருக்கடிமா. என்ன பண்ணினான், எங்காத்துக்கு வந்தான், பாலை நாலு அடுக்கில் அடுப்பில் ஏற்றி வச்சுருந்தேன், அப்போன்னு பார்த்து வத்திப்பட்டி இல்லாமல் போச்சு. வத்திப்பட்டி இல்லாமல் நெருப்பு வாங்கிறதுக்கு நாலு வீடு தள்ளி ஒரு வீட்டில் போய் கேட்கலான்னு போனேன். நெருப்பட்டி வாங்க போனியா யசோதா கேட்குறா, நெருப்பட்டி வாங்க போனியா? ரெண்டு நிமிஷம் கூட ஆயிருக்காதேடி, அதுக்குள்ளே கிருஷ்ணன் வந்து திருடினானான். இல்லை இல்லை, அதோட நிற்கலையே, அங்கே போனால் வெறும் நெருப்பட்டிக்காக மட்டும் போக முடியுமா? நாலு வார்த்தை அவகிட்ட விசாரித்தேன். அவ நான் ஏதோ வந்த இடத்துல அப்படியே வாங்கிட்டு மட்டும் வந்துவிடப்படாதேன்னு நாலு வார்த்தை பேசலான்னா அவள் 40 வார்த்தைன்னா பேசி நின்றுருந்தேன்டி, அதுக்குள்ளே கிருஷ்ணன் வந்து திருடிட்டான். அவள்லாம் ரொம்ப பேசினேங்கிறத கூட அவ்வளவு ஓப்பனாக சொல்லுவாள். இந்த கோபஸ்திரீ சொல்கிறா, அங்கே கொஞ்ச நேரம் பேசி நின்னேன், அதுக்குள்ளே வந்து பாலெல்லாம் உறிஞ்சு உறிஞ்சு குடிச்சுட்டு வெறும் அடுப்பை ஏற்றி வச்சுருக்காண்டி. அடுப்பில் எல்லா பாலையும் ஏற்றி நெருப்பட்டியை மட்டும் எடுத்துன்னு வந்து ஏற்றணும்னு நினச்சிட்டு இருந்தேன். எல்லா பாத்திரத்தையும் இருந்த பாலம் பருகிட்டு வெறும் அடுப்பில் பாத்திரத்தை வச்சு ஏற்றிருக்காண்டி. இப்படி பண்ணியிருக்கான் அவன் குழந்தைன்னா. ஏண்டா குடமாடு கூத்தா குன்றெடுத்தாய் பண்ணினியா நீ இப்படி? யசோதைக்கு என்ன பெருமை பாருங்கோ, நம்மாத்து குழந்தை சதா கூத்தாடின்னு இருக்குன்னா எந்த அம்மா வெளியில் பெருமையாக சொல்லுவோ? படிக்கிறத விட்டுட்டு இப்படி கூத்தாடுறானேன்னு தான் நினைப்போம். ஆனால் யசோதை எப்படின்னா என் குழந்தை எதை விரும்பி பண்ணுறானோ அதை பண்ணட்டமே, கூத்து தான் அவன் ஆடுறான்னா ஆடட்டமே, அவன் சந்தோஷமாக இருக்கான்னா அது போரும். ஆற்றுல சமைக்கிறதுக்கு வச்சுருக்கிற பாத்திரத்திலலாம் கவுத்து குடத்திலலாம் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுவானான். குடத்தெல்லாம் கவுத்து வச்சு குடமாடு கூத்தான்னு அதனால தான் கூப்பிட்றான். குடத்தை வச்சு குடத்து மேலே நின்று ஆடி பார்ப்பான், அதுதான் காளிங்க நந்தனத்துக்கு ப்ராக்டிஸான். இப்படி கிருஷ்ணனுடைய இந்த இதெல்லாம் சொல்லி கூப்பிட்றா இல்லாருனவங்களெல்லாம் அவளுக்கு தெரியுமே. குன்றெடுத்தாய், ஒரு நிமிஷம் ரொம்ப மழை பெய்யறது, ஒரு குடை வேண்டியிருக்கு, மளிகை கடை வரைக்கும் போகிறதுக்கு சமயம் இல்லை, மலையை குடையா பிடிச்சுட்டானே, மலையை எடுத்தானே குடையா, குன்றெடுத்தாய் குடமாடு கூத்தா நீ பண்ணினது, இதெல்லாம் நீ பண்ணினது தான் அவள் சொல்கிறாளாங்கும்போது இன்னும் 5 நிமிஷத்தில் வந்து விடுறேம்மாண்ணா. அதுக்குள்ளே 5 பேர் வந்துவிட்டா கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு. இன்னொருத்தி வந்தா, ஏ யசோதே இதெல்லாம் கூட பரவாயில்லடி, உன் குழந்தை எங்காத்துக்கு வந்து என்ன பாடு படுத்தினான் தெரியுமா, திருவோண விரதம் இருக்கேன்னா பாயசம் பண்ணி இன்றைக்கி திருவோணம் விரதம் 1 வருஷம் இருந்துட்டு இன்றைக்கி திருவோணம் நைவேத்தியம் பண்ணுறதுக்கு பாயசத்தை எடுத்து வச்சுருக்கேன், இப்படி எட்டி பார்த்தா மாமி செமியா பாயசமா பால் பாயசமானா, வாடா குழந்தை நைவேத்தியம் பண்ணிவிட்டு உனக்கு ஒரு கப்பில் விட்டு தரேன்னு அவனை உள்ளே கூப்பிட்டேன். வந்து உக்காந்துண்டான். நான் அசந்த நேரமாக பார்த்து நைவேத்தியம் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பாயசத்தை உறிஞ்சு உறிஞ்சு குடிச்சுட்டு இன்னும் முகப்பேன். அப்படிதானா பாயசம் ஓவரா காலியா, இவ்வளோதான் பண்ணியிருக்கேளா, அதென்ன சுவாமிக்குன்னு பண்ணுறத மட்டும் இத்தினோண்டு பண்ணுறேள், என்ன அள்ளி அள்ளி போடுங்கோ, சம்பா அரிசி அள்ளி போடுங்கோ, நன்னா நெய்யை நன்னா விடுங்கோளேன், பைத்தம் பருப்பை நன்னா போடுங்கோ, வெள்ளத்தை ஒரு கட்டி எடுத்து போடுங்கோளேன், நன்னா பண்ணுங்கோளேன், இன்னும் உகப்பேன்னா திருடி தின்னுட்டும் இன்னும் வேற வேணும்னு கேட்குறாண்டி உன் பிள்ளை. ஏ வேத பொருளே வேங்கடவா, நான் இந்த தடவை ஏண்டா உன்னை வந்து நீ எத்தனை பேர் ஆத்துக்கு உன்னை வரமாட்டியா வரமாட்டியான்னு எத்தனை பேர் இல்லங்களில் காத்துட்டுருக்கா, கால் போட்டு கூப்பிட்றா கால் போட்டு கூப்பிட்றா, நீ போகிறதில்லை, ஏன் உன்னை வந்து உகக்காதார், நீ வந்தாலே வெறுக்கிறவா, நீ வந்தாலே அவளுக்கு பிடிக்கலை, அப்பேற்பட்டவா வீட்டுக்கெல்லாம் நீ ஏண்டா போகிற, உன்னை அகத்துள் இருத்தி பூஜிப்பவர் எத்தனையோ பேர் இருக்காள், அவாத்துக்கெல்லாம் போக வேண்டியதானே நான்,
இவனுக்கு பிடிக்காதே. ஊடாரை வெல்லும் ஸ்ரீ கோவிந்தா தானே சொன்னான். கூடுறவாளை ஏன் வெல்ல போறார்? அவாதான் வந்து விடுறாளே. ஆண்டாள் வந்து கூப்பிடும் போதே சில பேர் வந்து கூப்பிடாமலே அவள் வந்துடுவா பாவை நோன்பு இருக்க. சில பேர் கூப்பிட்டு வருவா, அவளுக்கு ஞாபகம் இருக்காது. ஒரு ரிமைண்டர் அனுப்பினோன்னா இல்லை நேராக போய் கூப்பிட்டோன்னா ஓ வந்து விடுறேனேன்னு வருவா. இன்னும் சில பேர் கூப்பிட்டாலும் வரமாட்டா, அவளையே கூப்பிடணும் கூடவே இல்லையா. கூப்பிட்டா வரவாளை தான் கூடுவா. அப்படி ஆண்டாளே யார் வருவாளோ அவளை தான் கூப்பிடுவா. ஆனால் கிருஷ்ணன் எப்படின்னா யார் வரலையோ அவளை தான் அவர் முதல்ல ஜெயிக்கணும், அவளுக்கு தான் முதல்ல அனுகிரகம் பண்ணணும்னு நினைப்பார். அப்படி இங்கேயும் எந்த கோபஸ்திரிகள் எல்லாம் கிருஷ்ணன் வரவே கூடாது, நம்மாத்துக்கு வெண்டு வெண்ண திருடவே கூடாதுன்னு நினைக்கிறாலும் அவாத்துக்கு தானே போவர். இவ கூப்பிட்டுண்டே இருக்கா கிருஷ்ணனும் 5 நிமிஷங்கிறான், 7 நிமிஷங்கிறான், 2 நிமிஷமா வந்து விடுறேங்கிறான். இப்படி சொல்லிகிட்டே இருக்கா, இன்னொரு மாமி வந்தா இதெல்லாம் கூட பரவாயில்லடி. எங்காத்துக்கு வந்து என்ன அட்டகாசம் பண்ணி நான் தெரியுமா, என் குழந்தை பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுருக்கேன், அவ வந்து இந்த வளையல்லாம் இப்போ தான் வந்திருக்கு, டிசைன் எல்லாம் சரியாக பார்த்து ஆர்டர் பண்ணி வந்திருக்கு கல்யாணத்துக்கு வளையல், தங்க வளையல போட்டுண்டு ஆற்றுல இருந்திருக்கா, நான் இல்லாத நேரமாக பார்த்து வந்து கூப்பிட்டுருக்கான் பேர் சொல்லி, சரிதாவோ ஏதோ பேர் அவளுக்கு, பேர் சொல்லி கூப்பிட்டுருக்கான். வெளியில் வந்திருக்கா, என்ன குழந்தை நம்ம பேர் சொல்லி கூப்பிட்றதேன்னு வெளியில் வந்தப்போ, சரிதா என்ன கல்யாணத்துக்கு வளையலா, ஜோராக இருக்கே கல்யாணத்துக்கு வளையலா, நான் ஆமாம் நாவோ கல்யாணத்துக்கு வளையல்னா அது அப்போ போட்டுக்கோ எண்ணி, இப்போதைக்கு எங்கிட்ட இருக்கட்டமேன்னு சரிதா கையில் இருந்த வளையலை சரிதான்னு வாங்கிட்டான். ஒரே நிமிஷத்தில் அதை கையிலேருந்து வலுக்கட்டாயமாக இழுத்துண்டு 4 வீதி தாண்டி அங்கே ஒரு நாவல் பழ கடை இருக்குது, அங்கே போய் நாவல் பழம் வாங்கி 4 வீதியிலேயே சுற்றி கேட்டால், நான் அல்ல நான் என்ன பண்ணினேன், சிரிக்கிறாண்டி உன் குழந்தை. பாவம் சரிதாவை பார்க்க பரிதாபமாக இருக்குது, வளையலை பறி கொடுத்துட்டு நிற்கிறா. இப்படி எங்காத்துக்கு வந்து என் குழந்தை வளையலை பறிச்சுன்னு போயிட்டாண்டி, எப்படி எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த வளையலை மீட்டுன்னு வந்தோம் தெரியுமா, இப்படி எல்லாம் பண்ணுறான்னா. யசோதை கிருஷ்ணா இப்போ வந்தே ஆகணும், உன்னை பற்றி தான் இத்தனை பேரும் சொல்கிறா. அவன் வர நடையிலேயே பார்க்குற பார்வையிலேயே யசோதையால் ஏதாவது சொல்ல முடியுமா? இத்தனைவா சொன்னாலும் அவன் மனசில் வாங்கிட்டு திட்டணும்னு நினைக்கிற போது அவளால் திட்ட முடியல. என் குழந்தை அப்படி பண்ண மாட்டாண்டி, என் குழந்தை இப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டான்னா. யசோதே தெரியாமல் பேசாத, உனக்கு நீ அனுபவப்படுவ, அப்போ தெரியும் நாங்கள் சொன்னதெல்லாம் எவ்வளோ உண்மைன்னு. நாங்கள் என்ன இழைச்சி இழைச்சி ராகம் பாடினாலும் உனக்கு பிடிக்காதடி, உன் குழந்தைய பற்றின ராகம் இல்லையா, எப்படி பிடிக்கும்? யசோதேக துளையில ராக, யசோதேக துளையில ராக, யசோதேக பாட்டு இல்லையா. என்ன நாங்க சிரமப்பட்டு திருப்பி எடுத்து எடுத்து சங்கதி பாடினாலும் உனக்கு பிடிக்காதுடி யசோதே. ஆனா பாரு நாங்கள்லாம் சொல்றோம், நீ கூடிய சீக்கிரம் உங்காத்திலே இந்த திருட்டு நடக்கும். பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான்னு சொல்லுவாளே பெரியவாள்லாம், அப்படி சாமான்யமா சொல்லிடல, உங்காத்திலே நடக்கும் பாரு திருட்டு, திருடுவான் திருடுவான், எங்க போடுவான் கிருஷ்ணன் திருடாமன்னு இவாள்லாம் சொல்லிட்டு நீ அனுபவப்படுவ யசோதையா. அப்ப நினைச்சுப்பேன் இந்த கோபஸ்திரிகள் எல்லாம் பாவம் வந்து மெனக்கெட்டு இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு வந்து சொன்னாலே நினைச்சுப்பேன்னு சொல்லிட்டு அவள்லாம் ஒருத்தர் அவ கிரகத்துக்கு போனாளா.
யசோத கூடிய சீக்கிரம் அனுபவப்படுவான்னு சொன்னா இல்லையா, அந்த அனுபவப்படுற நேரம் வந்துடுச்சு. எப்போனா கிருஷ்ணன் சாதாரணமாக அவனுக்கு ஆற்றுல கிடைக்கிற வெண்ணெய் அவ்வளோ பிடிக்காதான். நம்ம நம்ம ஆங்கிலேயே நம்மாத்தி சமையலை விட பக்கத்தாத்தி சமையல் நன்னா இருக்குன்னு எத்தனை சொல்லுவா. சமைக்கிறவாளுக்கு தான் தெரியும் அதோட சிரமம் என்னன்னு. சாப்பிட்றவா ரொம்ப சுலபத்தில் சொல்லிடுவா, பக்கத்தாத்து அவாத்து மாமி ரசம் வைக்கிற மாதிரி வராது, அந்த குழம்பு மாதிரி வராது, இந்த பொரிச்ச குழம்பு மாதிரி வராதுன்னு சொல்லுவா இல்லையா. கிருஷ்ணனுக்கும் அவாத்தில் கிடைக்கிற வெண்ணெய் இன்னும் அவ்வளோ இஷ்டப்படலை. பக்கத்தாத்துக்கு எய்தாத்துக்குலாம் தான் போவனா, அன்னைக்கு என்னவோ போகிறதுக்கு நேரம் இல்லையோ இல்லை ரொம்ப பசிச்சு கொடுத்து போல இருக்கு, அம்மாவும் இல்லை, வெண்ணெய் எங்கே வச்சுருப்பாளோ அந்த ரூம்குள்ளே போனானா, கதவை திறந்து முள்ள போகிறான். முள்ள போய் அந்த பாத்திரத்துக்குள்ளே கையை விட்டான். இவன் எந்த நேரத்தில் கையை விட்டானோ கிருஷ்ணன் கை நன்னா உள்ளே மாட்டின்னு விடுத்தான். கொஞ்சம் எடுத்து வாயில் போட்டுண்டான், திருப்பி கையை விடும்போது கொஞ்சம் பார்த்து விடப்படாதோ கை உள்ளே மாட்டின்னு கொடுத்து, ஆஹா இப்போ பானையை உடச்சே ஆகணும் போல இருக்கே, வேறு வழி இல்லை போல இருக்கேன்னு பானையை உடைக்கிறதுக்கு கையை ஓங்கும் போது கரெக்டாக யசோத வந்தாளாம். கதவு திறந்து யார் இங்கே ஒரே கடகடன் பானையை உருட்டுற சத்தம், யார் இங்கே வந்திருக்கிறது, ஏதாவது குரங்கோ இல்லை ஏதாவது வேறு ஏதாவது பிராணி வந்திருக்கு போல இருக்குன்னு உள்ள கதவை திறந்தா கிருஷ்ணன் நிற்கிறான். கிருஷ்ணனை பார்த்தோன்னு ஆஹா அன்னைக்கே நான் நினச்சேன் இவாள்லாம் ரொம்ப உன்னை பற்றி இத்தனை புகார் சொல்கிறாளே, உண்மையில் நீ திருடுறியோ என்னவோ நான் கொஞ்சம் உன்னை கவனிக்கணும்னு அன்றைக்கே நினைச்சேன்டா. கடைசியில் பார்த்தியா நம்மாத்துலேயே திருட ஆரம்பிச்சுட்ட பார்த்தியா, என்னை கேட்டால் நான் கொடுக்க மாட்டேனா, இவ்வளோ வெண்ணையை நீ சாப்பிடுவியா, உனக்கு வயிறு என்ன ஆகுறது, உடம்பு என்ன ஆறுதுன்னு முறைக்கிறா. கிருஷ்ணன் என்ன பண்ணுவனா, இதெல்லாம் பாகவதத்தை நிறையா பேர் அதுக்கு வியாக்கியானம் கொடுக்கும்போது வேடிக்கையாக சொன்ன விஷயம், அவன் அம்மாவை பார்க்கும்போது பயப்படணும் இல்லையா, அதுக்கு ரிஹர்சல்லாம் பண்ணுவனா. பயப்படுறதுக்கு சுவாமிக்கு எப்படி, சுவாமியை நினைக்கிறவா சதா சிந்திக்கிறவாளுக்கே பயத்தை போக்கக்கூடியவர், பய நாசனம் பண்ணுவர். அவருக்கு பயப்பட தெரியுமா, பய தேவத்தையை கூப்பிட்டு முன்னாடியே கூப்பிட்டு நீ கொஞ்சம் எனக்கு முன்னாடி பயந்து காமி, நான் உன்ன மாதிரியே அபிநயம் பிடிக்கிறேன்னு பய தேவத்தை பயந்துன்னு நின்று காமிப்பலாம். அவளை மாதிரியே பயப்பட இவரும் வந்து பிரார்த்தனை பண்ணுவர். முடியாதான், அபிநயம் கூட பிடிக்க வராது. இப்போ என்னன்னா அம்மாவை பார்க்கும்போது உடனே கண்ணில் தண்ணி வரணும், இதெல்லாம் ஏற்கனவே யோசிச்சு வச்சுருக்கார். எப்படி கண்ணில் தண்ணி வரும்னா, அதுக்கு தான் வந்து சத்தியவிரத முனி வந்து தாமோதராஷ்டகத்தில் சொல்லும்போது ருதாந்தம் முகுர் நேத்திர ருக்மம் விரஜந்தம் கராம்போஜ யுக்மேன சாட்டங்க நேத்திரம்னார். என்ன பண்ணுவனா, அவ நன்னா மை இட்டு விட்டுருக்கா, T24/7 அது கலையாது, எத்தனை கெமிக்கல் போடுறா அதில், அது கண்ணுக்குள்ளே கொஞ்சம் போனாலே எரிச்சலை கலப்பும் இல்லையா. இவன் என்ன நினைக்கிறான், உடனே கண்ணில் தண்ணி வரணும்னா அதை நன்னா கசக்கி கண்ணை அவனுடைய தாமரை போன்றதான மலர் கரங்களால் அந்த கண்ணை கசக்கிறதுல மை உள்ள போயிடும், அது எரிச்சல் கலப்பி அது அப்படி கண்ணில் தாரதாரியாக ஜலம் வரும் இல்லையா. இதுதான் டெக்னிக்காம் கண்ணில் தண்ணி வரத்துக்கு. படுத்தது அம்மாவை பார்க்கும்போது பயப்படுற மாதிரி காமிக்கிறதுக்கு அந்த உடம்பு நடுங்கணமே, அப்போ தானே பயப்படுறான்னு அவ தெரிஞ்சுப்போ. அதுக்கு வந்து என்ன பண்ணுவேன்னா பெருமூச்சு விடுவேனா, பெரிய மூச்சு இழுத்து இழுத்து விடுவான். பெருமூச்சு விடுறதுனால உடம்பு நடுங்கிற எஃபெக்ட் வந்துவிடுமா. இப்படி எல்லாம் ஆல்ரெடி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கான், எல்லாம் ப்ராக்டிஸ்லாம் நிறையா ஆகி நிறையா ரிஹர்சல் ஆகி இப்போ யசோத வந்து கையும் களவுமாக பிடிச்சிருக்காங்கும்போது அவனுக்கு என்ன சிரமம், ஆழ்வார் சாதிக்கிறார். எப்படி நிற்கிறானா, கை முழுக்க வெண்ணெய், வாயில் வெண்ணெய், யசோதையோ நன்னா பார்த்து முறைக்கிறா, முழுதும் வெண்ணையளைந்து முழுதும் வெண்ணையளைந்து தொட்டும் நூமுகமிளிர் சிறு தாமரை கை எயில் கொள் தாம்பு கொண்டிருப்பதற்கு எழு நிலையோ அழுகையோ அஞ்சினோக்கும். உடனே ஒரு அழுக அம்மாவை பார்த்தோன்ன, அழுகையோட நிறுத்தினானா. தேவாதி தேவர்கள் எந்த தேவனை பார்த்து தொடராளோ அந்த தேவன் பரந்தாமன் வைகுண்டவாசன் யசோதையை பார்த்து தொடரானா. தொழுகையும் என்ன அடிக்காதேன்னு தொழறான். இது கண்ட யசோதை, இது கண்ட யசோதை தொல்லை இன்பத்து இறுதி கண்டாளே, தொல்லை இன்பத்து இறுதி கண்டாளே. Thank you.
அம்மாவை பார்த்து ஒரு அழுகை தொழுகை. இது கண்ட யசோதை தொல்லை இன்பத்தி இறுதி கண்டாளேனா, பார்த்தோடனே என்ன திருடினதை பார்த்தோடனே அடிக்கணும்னு தோணி விடுத்து, பலாருன்னு நாலு வைக்கணும்னு தோன்றது. ஆனால் அவன் காட்டுற அவன் அபிநயமும் முகத்தை வச்சுக்கிற விதமும், அம்மா ஏதோ யாரோ வெண்ணையை திருடிட்டு யாரோ சாப்பிட்டுட்டு இவன் வாயில் பூசி விட்டு கையில் பூசி விட்டா மாதிரி நிற்கிறான். என்ன பண்ண முடியும் யசோதையால்? அன்னைக்கு இப்படி யசோதையினுடைய உள்ளத்தை திருடினான், வெண்ணையா திருடினான், எண்ணத்தனா திருடினான், அவளுடைய மனசை திருடினான், சித்த சோரன் யசோத மனசை திருடினான். அங்கிருந்த இந்த அவனுடைய அஷ்ட சகிகள் உண்டே, லலிதா விசாகா நிறைய பேர், இந்துலேகான்னு ஒருத்தி உண்டு, நிறைய சகிகள் அஷ்ட சகிகள் இல்லையா, அவன் மனசை திருடினான். ராதாதேவியினுடைய மனசை திருடினான், நப்பிண்ணை பிராட்டி அவன் மனசை திருடினான். அங்கிருந்த அத்தனை கோபஸ்ரீகளுடைய மனசை திருடினான். அவன் கதையை கேட்கறவா யாரா இருந்தாலும் அவன் மனசையும் திருடிடுவான் இல்லையா. இப்போ அவன் கதையே சதா முழங்கின்றிருக்கு எங்க, பீஷ்மகருடைய அந்த நகரத்துல, பீஷ்மகருடைய இந்த திருமாளிகையில சதா பாகவதாள் வந்து உபன்யாசம் பண்றா, ஹரிகதை நடக்கிறது, பஜனை நடக்கிறது, ராதா கல்யாணம் நடக்கிறது, இப்படி சதா பகவான் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் அவர் மெனக்கெட்டு பெரிய பெரிய பாகவதா வெளியூர்ல இருக்கிறவாள்லாம் வரவழைக்கிறார். இங்க வந்து கோலாகலமா உற்சவம் நடக்கணும்னு எல்லா விதமான முயற்சியும் எடுக்கிறார். அந்த முயற்சிக்கெல்லாம் பலனாக இந்த ருக்மிணி எதை சதா கேட்டுண்டே இருக்காளோ, எப்போவுமே எதை நம்ம நினைச்சுட்டே இருக்கோமோ அதை மனசை அடையணுங்கிற விருப்பத்தை மனம் கொண்டுடும். எதை நம்ம கெட்டுண்டே இருக்கோமோ அதை அடைஞ்சுடணும்னு மனம் தீர்மானிச்சுடும் இல்லையா. ருக்மிணியானவள் கிருஷ்ண கதையே தான் கேட்டு வளர்ந்துருக்கா, கிருஷ்ணனுடைய உருவத்தையே தான் பார்த்துட்டு இருக்கா, கிருஷ்ணனையே தான் மனசில் ஸ்மரிச்சுட்டு இருக்கா. அவனையே வரைவோ, அவனையே நினைப்போ, அவனை பற்றியே பாடுவோ, அவனை பற்றி பாடினா உட்காந்து கேட்போ, அவனை பற்றின கதையை கேட்போ, அவளே படிப்போ. இப்படி எந்த கிருஷ்ணனை சதா நினைச்சுட்டு இருக்காளோ அந்த கிருஷ்ணனையே கல்யாணம்னு பண்ணிண்டா, கிருஷ்ணனையே பண்ணிக்கணும்னு அந்த பக்த கோலாகலனான ஸ்ரீயப்பதியான துவாரகாதீசனான ஸ்ரீ கிருஷ்ணனையே ருக்மிணியானவள் மதித்தார். தேவி மதித்தார் பக்தர்களுக்கருளுற சிந்தாமணி மன்னமை தோட்டிசை நவமணி, பக்தர்களுக்கருளுற சிந்தாமணி மன்னமை தோட்டிசை நவமணி, சித்தமுருக்கு மணி திகழ் பெண்கள், சித்தமுருக்கு மணி திகழ் பெண்கள், சிவமணி ருக்மிணி பூமல மாமணி அவரையே மதித்தாளாம் மணவாளர் என்ன. ஏன்னா சின்ன வயசுலேருந்து அவரே தான் நினைச்சுட்டு இருக்கா, அவர் கதையை தான் கேட்குறா, அவரே கல்யாணம் பண்ணிடணும்னு தோணிடுத்து. அதில் ரொம்ப திண்ணமாக இருக்காளாம் பொன் குழந்தைகள். இந்த புள்ள குழந்தைகள்லாம் என்ன பண்ணும், எதை பண்ண நினைக்கிறோமோ அதை வெளியில் சொல்லிடும். சொன்னால் நல்லவாளாக இருந்தால் கூட இருக்கிறவா, நல்ல எண்ணம்ப்பா, இது நினைச்சுட்டே இரு, நீ கண்டிப்பாக உன்னுடைய மனோரத்தம் பூர்த்தி ஆகும்னு சொல்லுவா. பொன் குழந்தைகள் அப்படி கிடையாது, எதை நினைக்கிறாளோ அது அப்படிலாம் வெளியில் சொல்லிட மாட்டாள், மனசுக்குள்ள வச்சுப்பா. தனக்கு ரொம்ப நெருங்கிய தோழிகள்லாம் இருக்காளே அவகிட்ட தான், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் பேசுவாளாம். பெண்கள்லாம் அப்படி எல்லார் இடத்துலையும், அப்பா அம்மா இடத்துலையோ இல்லை ஆத்துக்கு வர விருந்தாளிகளிடத்துலையோ அப்படி பேச மாட்டா. தனக்குன்னு சில பேர் இருப்பாளே ஆப்தமா, அவள் இடத்துல தான் பேசுவா. அது மாதிரி இந்த ருக்மிணியும் அப்பா அப்பா இடத்துலலாம் வந்து சொல்லலையாம், நிறையா பேசுவளே, இதை சொல்லலை, தோழிகளை கூப்பிட்டு சொல்கிறாளாம். ஒரு நாள் சின்ன வயசு தான், 10 வயசு 12 வயசு இருக்கும், கூப்பிட்டு சொல்கிறா அவள் இடத்துல, ஏண்டி நம்மெல்லாம் பொம்மண்டாட்டிகளாச்சே, பொம்மண்டாட்டி குழந்தையாச்சே, நமக்கெல்லாம் வயசு வந்தா பருவம் வந்தா கல்யாணம் பண்ணி வைப்பா இல்லையா. ஆமா ருக்மிணி, ஏன் இதெல்லாம் பேசுறே, இப்படிலாம் பேச மாட்டியே, கல்யாணத்தை பத்திலாம் நீ பேசினதே இல்லையேடி ருக்மிணி. இல்லை இன்னைக்கு பேசணும்னு என்னோ தோன்றது, நான் பேசுறேன். ஆமா கல்யாணத்தை பத்தி பேசுறியே, நீ யார கல்யாணம் பண்ணிப்ப, உனக்கு ஒரு ராஜகுமாரன் வருவனே, நீ வந்து பெரிய ஒரு அரசகுமாரனை கல்யாணம் பண்ணிட்டு வருங்கால மகாராணியா நீ கல்யாணம் பண்ணிட்டு போவியே, ஒரு பெரிய நகரத்துக்கு சாம்ராஜ்யத்துக்கே மகாராணியா இருப்பிய ருக்மிணி அப்படின்னு சொல்லும்போது இவ சொல்றாளாம்,
நான் எந்த சாம்ராஜ்யத்துக்கு மகாராணி? என் கிருஷ்ணன் என் பிரபுனுடைய பக்த சாம்ராஜ்யத்துக்கு மகாராணியா இருப்பேன். அவன் பக்த கோலாகலன்னா அந்த கோலாகலனை கல்யாணம் பண்ணிக்கிறதுனால அந்த அவனுடைய பக்த சாம்ராஜ்யம், அவன் சாம்ராஜ்யத்துல பக்தர்கள் தானேடி, அந்த பக்தர்களுக்கெல்லாம் அவளுடைய அந்த கோட்டைக்கு அவளுடைய அந்த நகரத்துக்கு நான் மகாராணியா இருப்பேன். ஏன்னா என்னுடைய தெய்வம் யாரு? கோபாலமே கோபாலமே பஜே சதா, கோபாலமே பஜே சதா, கோபாலமே பஜே சதா, கோபாலமே மனசபிணி மதவதன்ய தெய்வம், மனசபிணி மதவதன்ய தெய்வம், பவ்ய நாராயண தீர்த்த திவ்ய திருகாயினம், பவ்ய நாராயண தீர்த்த திவ்ய திருகவீராயினோ, பலமே வைவத்தம் பஜே சதா, கோபாலமே வைவத்தம் பஜே சதா, கோபாலமே சோபஸ்ருத்ய முகுந்தசிய ரூபவீரிய குணஸ்ரீஹ. அவனுடைய ரூபத்தை பத்தியும் அவனுடைய வீரத்தை பத்தியும் அவனுடைய குண அதிசயங்களை பத்தியும் இப்படி கேட்டுண்டே அவனையே மனசுல வரிச்சுட்டா இல்லையா, கல்யாண பருவமும் வந்து விடுத்தான். ஏன்னா அவளுக்கு எந்த க்ஷணத்துல எந்த தருணத்துல என் பெருமான் என் இறைவன் கண்ணனை நான் அடைவேன், எப்போ நான் கல்யாணம் பண்ணிப்பேன், எப்போ அவரை பார்க்குற சந்தர்ப்பம் அமையும் இப்படியே தான் நினைச்சிட்டு இருக்கா. அதனால நாட்கள்லாம் ரொம்ப வேகமாக ஓடித்தான். இந்த ருக்மிணிக்காகவே ரொம்ப வருஷங்களெல்லாம் கடகட கடகடன்னு ஓடி கல்யாண பருவம் வந்துடுத்து. அத்த பீஷ்மக மகாராஜோ ருக்மிணியாச சுதாயாக விவாக மகோத்சவம், பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுற பருவம் வந்துடுத்து, வயசு வந்துடுத்துன்னு பீஷ்மக்கரும் அறிஞ்சார். என்ன பண்ணினார், பெரிய ராஜாவாச்சே, தன்னுடைய நண்பர்களையோ இல்லை பிரதேசத்து அரசர்களையோ கூப்பிட்டு என் குழந்தைக்கு நான் கல்யாணம் பண்ணுறதா இருக்கேன்னு அவள் இடத்துல ஆலோசனை பண்ணினா. அவள்லாம் வந்து இந்த லௌகீகமான விஷயங்களை பேசும்போது தான் இந்த மாதிரி அரசர்களையோ இல்லை நல்ல ஆலோசகர்களையோ கூப்பிடணும். இவர் வந்து இவர் மனசுலேயும் குழந்தைய கிருஷ்ணனுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு மனசில் ஆக்ரகம் இருக்குது. ஆனால் அதை வந்து பாகவதர்கள் பகவத் பக்த சிரேஷ்டர்கள் வாயால் அந்த இவருடைய எண்ணம் வெளியில் வரணும். அவளும் அதை தான் சொல்லுவா, லௌகீக விஷயங்களுக்கு தான் மற்றவாளெல்லாம் கூப்பிடணும், இது நான் பகவத் விஷயம், பகவானுக்கு என் பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறேன் இல்லையா, இதை வந்து ஆலோசனை பண்ணுறதுக்கு என் மனசில் இருக்கிற தீர்ப்பையே வெளியில் சொல்கிறதுக்கு பாகவதர்களால் தான் முடியும். அதனால் எல்லா பாகவதர்கள் பகவத் பக்த சிரேஷ்டர்கள் எல்லாரையும் கூப்பிட்றாராம். சபைக்கு கூப்பிட்டார், என்ன ராஜா எங்களை கூப்பிட்டுருக்கேளே, என்ன விஷயம், என்ன ஆலோசனை, ஓ ஆலோசனைன்னு கூப்பிட்டுருக்கேளே, என்ன ஆலோசனை பண்ணணும்னு இவாள்லாம் கேட்கும்போது சபையில் பீஷ்மகர் சொல்கிறார், அது என் பெண் ருக்மிணி இருக்காளே, எப்பவும் கிருஷ்ணஸ்மரணையிலேயே இருக்கா, எனக்கும் குழந்தை கிருஷ்ணன் கிருஷ்ணனுங்கிறா, கிருஷ்ணனுக்கே கல்யாணம் பண்ணி தந்துட்டா என்னன்னு தோன்றது, நீங்கள்லாம் என்ன சொல்கிறேன், உங்கள் மனசில் என்ன இருக்குன்னா, ராஜா இதுக்கா ஆலோசனைக்கு கூப்பிட்டேன், இதுக்கு ஆலோசனை வேற பண்ணணுமா, எப்பவும் நாங்களும் பார்க்குறோமே, எப்பவும் ஹரிக்கதை கேட்டுட்டே இருக்கா, கிருஷ்ண கதை கேட்டுட்டே இருக்கா, அவன் வண்ணைய திருடினானே நெய்ய திருடினானேன்னு சிரிச்சுட்டு இருக்கா, அதையே நினச்சி மனசில் கோலாகல குதூகலப்பட்டு இருக்கா. எங்கள் மனசுலையும் அதே எண்ணம் தான், ருக்மிணிக்கு ஏற்றவன் துவாரகாதீசனான கண்ணன் தான் அப்படின்னு அவளும் இவர் மனசில் இருந்த தீர்ப்பையே வெளியில் சொன்னார். எல்லாரும் சொன்னாலும் எல்லாரும் ஒரு மனதாக இவர் மனதில் இருந்த தீர்ப்பையும் சொல்லிட்டா அப்புறம் என்ன, கல்யாண ஏற்பாடு நான் தான் மண்டபத்துக்கு சொல்லுவேங்கிறது, நான் தான் வந்து கச்சேரி ஏற்பாடு பண்ணுறதெல்லாம் நான் தான் பொருட்படுத்துவேங்கிறது, நானே பாடுவேங்கிறார் ஒருத்தர், ஏ நீர் பாடினா நாங்கள் கேட்போமாங்கிறா, கேட்டு தான் ஆகணும், நாங்கள் பாடுவோம். அதுலேயே பெரிய கூட்டத்தில் சப்தமெல்லாம் ரொம்ப பேஷாக வர ஆரம்பிச்சு விடுத்தான்.
உத்தர் வந்து ருக்மிணி கிருஷ்ணன் பேர் பொருத்தம் நன்னா இருக்குங்கிற ருக்மிணி கோபாலன் ருக்மிணி கண்ணன் ருக்மிணி மாதவன் ருக்மிணி கோவிந்தன் பேர் பொருத்தம் பாக்குறா நல்ல பொருத்தம் இருக்கே அவளுக்கு ஒரு ரூபத்திலையும் நல்ல பொருத்தம் இருக்குங்கிறார் அதுக்குள்ள யாரோ போட்டோவை கொலாஜ் பண்ணி அது வேற காமிக்கிறா நல்ல பொருத்தம் பாருங்களே இந்த தம்பதிகளுக்குன்னு இந்த ருக்மிணிக்கும் கிருஷ்ணனுக்கும் நல்ல பொருத்தம் இருக்குன்னு இவாள் ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு சத்தம் போட ஆரம்பிச்சுட்டாலாம் ஆடியன்ஸு கொஞ்சம் சத்தம் எல்லாம் போட ஆரம்பிச்சுட்டா ரொம்ப சபையே அப்படியே அலறதான் சேர் டேபிள்னா நான் ஆடி ஒரு நிமிஷம் சபையே நடு நடுங்கி போயிடுத்து வா போட்ட சத்தத்தில் அந்த சமயம் ராஜாவுனுடைய தலை மகன் உள்ள வரான் ருக்மி இத்தனை நேரம் சத்தம் போட்டுருந்தாளே அமைதியாக இருக்கலையே இப்போ என்ன எங்கேயும் யாரும் எதிர்பார்க்காத ஒரு நிசப்தம் ஒரு டோட்டல் சைலன்ஸ்னு சொல்லுவாளே ரொம்ப யாரும் எதிர்பார்க்காத மாதிரி ஒரு அன்எக்ஸ்பெக்டட் சைலன்ஸ் யாரும் எதிர்பார்க்கல ராஜாவும் எதிர்பார்க்கல இன்னும் சத்தம் அடங்கிறதுக்கே அரை மணி நேரம் எடுக்கும்னு நினச்சார் அதுக்குள்ளே எப்படி எல்லாரும் நிசப்தமானானா அப்போ தான் ஒரு ருக்மி உள்ளே வரானா ஏன்னா தலை மகன் அவன் தலையை பார்த்தோன்னா அத்தனை பேர் தலையும் சுத்துறது அப்பேற்பட்டவன் அவன் அவனுடைய குணங்கள் அவனுடைய செயல்கள் அப்பேற்பட்டது உள்ளே வந்தானாம் ஏன்னா நான் வந்தோன்னு சத்தமெல்லாம் நிப்பாட்டிட்டேள் என்ன பேசிகிட்டு இருந்தேள் எனக்கும் தெரியணுமே என்ன பேசிகிட்டு இருந்தேள் சொல்லுங்கோ நான் யாருக்கும் எழுந்து சொல்கிறதுக்கு தைரியமே இல்லை இருந்தாலும் ஒருத்தர் சொன்னாராம் அப்பா எல்லாம் நல்ல சமாச்சாரம் தான் உன் தங்கை இருக்காளே ருக்மிணி ஆமாம் அதுக்கு என்ன இல்லை அவளுக்கு கல்யாண பருவம் கொடுத்தே தெரியுமே நான் அதை பற்றி தானே நிறைய ஆலோசனை பண்ணிட்டு இருக்கேன் இல்லைப்பா அவளுக்கு நல்ல தகுந்த வரனா நாங்கள் தேர்வு பண்ணியிருக்கோம் ஓ நீங்கள் தேர்வு பண்ணிட்டீளா என்ன கேட்காம என் தங்கைக்கு நீங்கள் தேர்வு பண்ணிடல் யாரை தேர்வு பண்ணிடல் சொல்லு போலே நான் மனசில் ஏற்கனவே ஒருத்தரை தேர்வு பண்ணி வச்சுருக்கேன் தீர்மானம் பண்ணியாச்சு நீங்கள் அந்த முடிவு தான் சொல்கிறேளா அதே நபரை தான் அந்த நபர் பேர் தான் சொல்கிறேளான்னு பார்க்குறேனே சொல்லு போலே யார் பேருனர் யாரை தேர்வு பண்ணியிருக்கேள்னு கேட்கும்போது ராஜாவே முள்ள சொன்னாராம் வேறு யாருக்கும் சொல்கிறதுக்கு தைரியம் இல்லை இல்லையா அப்பா நல்ல தேர்வு தான்ப்பா ஒரு மனதாக நாங்கள்லாம் தீர்மானித்தது யாரை தெரியுமா உன் தங்கைக்கு ஏற்றவன் துவாரகாதீசனான கிருஷ்ணன் தான் உக்ரசேனனுடைய வம்சத்தில் வந்தவன் வசுதேவருடைய குமாரன் அந்த கண்ணன் கிருஷ்ணன் தான் உன் தங்கைக்கு ஏற்றவன் எனக்கும் தோணித்துப்பா பிரஜைகள் இங்கே இருக்கிற பாகவதா இவ அத்தனை பேருக்கும் இதுதான் மனசில் இருந்தது போல இருக்கு அவளும் அதை தான் சொன்னான் இதுதான் தேர்வு இவன் தான் மாப்பிள்ளைன்னு சொன்ன உடனே ருக்மியினுடைய முகத்தை பார்க்கறதுக்கு ஒத்துருக்குமே தைரியம் இல்லை இருந்தாலும் என்ன சொல்கிறான்னு பார்க்கலான்னா பேஷ் நாமும் பேஷ் ஃபஸ்ட் கிளாஸ் யோசனை நல்ல தேர்வு பண்ணியிருக்கேளே நல்ல முடிவு நல்லபடியாக சொல்கிறானே பரவாயில்ல ருக்மிக்கு ரொம்ப சாதகமான முடிவு தான் நம்ம சொல்லியிருக்கோம் போல இருக்கு அவனுக்கு பிடித்தமான முடிவு தான் போல இருக்குன்னு எல்லாரும் சந்தோஷப்பட்டு தலையை நிமிர்றதுக்குள்ள ஸ்ருதி ஏறிடுச்சு சபாஷ் நாமம் இவா நல்ல முடிவு தான் அவனும் எடுக்கிறான் மனசில் அவனும் கிருஷ்ணனை தான் தேர்வு பண்ணி வச்சுட்டுருக்கான்னு இவா நினச்சி சந்தோஷப்படுறதுக்குள்ள பேஷ்னா சபாஷ்னா அட்டானா வந்து இன்னும் மேலே ஸ்ருதி எங்கேயோ போயின்னு இருக்கு அரபி பாடின் இருந்தவன் அட்டானாவில் பேச ஆரம்பிச்சுட்டான் பேஷ்னா சபாஷ்னா நல்லபடியா சொல்லுவான்னு பார்த்தா அதுக்குள்ள கத்துறானே ஏன் கத்துறான் கோபமானா கோபமா ஆத்திரம் கண்ணி செவந்துடுத்து முறைச்சு சுற்றும் முற்றும் பார்த்தான் நல்ல முடிவு என் தங்கைக்கு ஏற்றவன் என் தங்கையை திருமணம் செய்வதற்கு தகுதியானவன் அந்த வெண்ணை திருடனா அந்த நவநீத சோரனா அந்த ஜார சோர சிகாமணியா இவர் மட்டுமா சொல்றார் அருணகிரிநாதரே எத்தனை இடத்துல நவநீத முன் திருடியும்பர் வெண்ணை திருடின கதை எல்லாருக்கும் தான் தெரியுமே எல்லாரும் தான் அந்த வெண்ணை திருடணும்னு சொல்லுவா அது மாதிரி ருக்மியும் சொல்றான் வெண்ணை திருடனவன் திருடுறது எப்படின்னு தீசிஸ் சப்மிட் பண்ணவன் அவனா அவனா என் தங்கை ருக்மிணியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஏற்றவன் நல்ல மாப்பிள்ளையை சூஸ் பண்ணினேன் நல்ல செலெக்ஷன் போங்கோ பேனல்ல உங்களை உட்காத்தி வச்சதுக்கு நல்ல மரியாதை பண்ணினேன் எங்க அப்பாவும் நீங்க சொன்ன முடிவே நல்ல முடிவு நினைச்சுட்டு இருக்காரே நான் என்ன சொல்றது நன்னா மதிச்சேள் சார் மாப்பிள்ளைய நன்றகவே மதித்தீர் இருந்திருந்து நன்றகவே மதித்தீர் இருந்திருந்து நன்றகவே மதித்தீர் இருந்திருந்து நன்றகவே மதித்தீர் என் தங்க குணம் என்ன குன்றா ருக்மணி தேவி குணத்திற்கேற்றவரனை குன்றா ருக்மணி தேவி குணத்திற்கேற்றவரனை நன்றகவே கிருஷ்ணனுக்கு என்ன சொல்ல தெரியும்
பொய்ய தவிர வேற எதுவுமே சொல்ல தெரியாது. எல்லா பொய்கள் உரைப்பான் ஆண்டாளே சொல்றாங்க. சொன்ன அநீதவாயன், சொன்ன அநீதவாயன் தொழிலிட அனுபாய, சொன்ன அநீதவாயன். ஒருத்தர் சபையில் எழுந்து சொன்னாரா, ஏ ருக்மி தப்பா சொல்றியப்பா, தப்பு வந்து கொடுத்தே உனக்கு. அவனை போய் நீதவாயன் அநீதவாயன்கிறியே, நவநீதவாயன் இல்லையா? அன்னமெடுப்பவன் என்னை என்னும் மாயனை நன்றகவே நன்றாகவே மதித்தீர். படியாதவன் என்ன படிச்சிருக்கான், பிஏவா சிஏவா எம்ஏவா ஏதாவது படிச்சிருக்கானா? எஸ்எஸ்எல்சி ஒரு தடவை எழுதி 9 தடவை ஃபெயில் ஆயிருக்கான் அவனுக்கா. சொல்றான் இவன், என் தங்கை எப்பேற்பட்டவள், அவளுடைய குணம் என்ன, வெற்றி கொடி வீரர் பலரிருக்க கொற்றவா நம்முடைய கோதைக்கு உற்ற அமரில் இரு தாள்களும் பதியா தவிதவித்து ஓடினவன் சொல்றாரு. கிருஷ்ணனுடைய குவாலிஃபிகேஷன் என்ன, எத்தனை பேர் வீரர், வெற்றி கொடி வீரர், எத்தனை ராஜாக்கள் கியூல நிப்பா ருக்மிணி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு, கொற்றவா ராஜனே நம்மளுடைய நம்மாத்து பெண்ணே, அந்த யுத்த களத்துல காலை பதிக்காம ஓடுவனே அவனுக்கா கல்யாணம் பண்ணி தரணும். இவன் சொல்றான் அவனுடைய குவாலிஃபிகேஷன் என்ன, வெண்ணையை திருட பால் திருட பானை உருட்டியவன். இதெல்லாம் தான் அவன் பண்ணிருக்கான் அவனுடைய அச்சீவ்மெண்ட்ஸ்னு. இது பயோடேட்டாவில் பார்த்தா, பாலை திருட பாலை இருந்த பானை உருட்டியவன். ஒருத்தர் ஆய்ச்சிகள் எங்கள் அத்துல வந்து திருடுறானே, பானையை திருடுறானே, பாலை திருடுறானே, பாயசத்தை திருடுறானேன்னு சொல்ல சொல்ல இன்னும் அவாத்துக்கு போய் இன்னும் அட்டகாசம் பலமாக அதிகரிக்குமா உன் பண்ணுற அட்டகாசம். இப்படி ஓரொன்றும் பண்ணியிருக்கான், என்ன படிச்சிருக்கான், படிப்பும் இல்லை என்னவோ, அப்புறமா போய் எல்லாம் சேர்த்து இந்த சில பேர் உண்டே வருஷம் முழுக்க படிக்க வேண்டியது அந்த கடைசி 10 நாள் அந்த எக்ஸாமுக்கு ஸ்டடி ஹாலிடேஸ் கொடுப்பா, அன்னைக்கு படிப்பா அப்போ உட்காந்து படிப்பா, அந்த மாதிரி ரொம்ப வருஷம் படிக்க வேண்டிய படிப்பெல்லாம் சேர்த்து சாந்தி பண்ணி மகிழ்ச்சி கிட்ட போய் படித்தானா, ஏதோ அவரும் போனா போட்டோன்னு பாஸ் பண்ணி விட்டார். அதை படிப்புன்னு சொல்லிக்கிறா, இது கூட பரவாயில்ல, அவன் கூட ஒரு அடியார் கூட்டம் இருக்குமே, அடியாட்களாம் அடியாரை போய் அடியாளுங்கிறான், அடியார் கூட்டத்தை அடியாள் கூட்டமா, அவனை யார் வந்து ஏதாவது துவேஷிச்சு அவனிடத்துல இருக்கும்படியான பிரமாதமான கோபத்தினால அவனை பத்தி ஒரு அஷ்டோத்திரமோ இல்லை ஒரு சதநாமாவளியோ ஏதாவது அந்த மாதிரி அவனை வெஞ்சாலோ அவனை பத்தி அவதூறா பேசினாலோ போய் அடிச்சுட்டு வந்துடுவா அடியார்கள் அடியாள்கள். இவனை பத்தி இவனுடைய அபிப்பிராயத்துல அது மட்டுமா, நான் யார தேர்வு பண்ணியிருக்கேன், என் மனசுல யார் இருக்கா, காமகோஷன் சேடி தேசத்து அரசன் அவனுடைய குமார் சிசுபாலன்னா என் மனசுல இருக்கான், ஏற்ற சிசுபாலன் இருக்க இந்த பசுபாலனுக்கு என் தங்கையை நான் மனமெடுத்து கொடுப்பேனோ. அவன் சிசுபாலன் இவன் பசுபாலனா, இவனுடைய இந்த எதுகை முனையை பாருங்களே என்னம்மா அவன். ருக்மி வந்து நியாயமா பெரிய கவிதா ஆசிரியரா எழுத்தாசிரியரா போயிருக்க வேண்டியவன் சொல்றான். அவன் வந்து சிசுபாலன் கோபாலனா, கோனா ராஜா, கோபாலன் இவன் கோபாலன், கோபாலனுக்கு என் தங்கையை கல்யாணம் பண்ணி கொடுப்பேன், கோபாலனுக்கு தரமாட்டேன். சிசுபாலன் அவன் கட்ட மீசையும் கோலி மாதிரி இருக்கிற கண்ணும் அவன் பார்க்குற பார்வையும் அவனுடைய பேச்சு எல்லாத்த விட அதுதான் பிரமாதம் தெரியுமோ. உபன்யாசமெல்லாம் அவன் வெப்பனான் சிசுபாலன், உபன்யாசத்துக்கு ஆளை கூப்பிடுவான். எப்படின்னா ஒரு ஒரு நாள் கிருஷ்ணன் திருடன், கிருஷ்ணன் கோபியரோடு ராசலீலை செய்தான், அடுத்த நாள் ஒரு நாள் இப்படி இது ஒரு பாகவத சப்தாகம் ஓடும். கிருஷ்ணன் ஏமாற்றுபவன், கிருஷ்ணன் எத்தனை எத்தனை மோசடி செய்தான், இதெல்லாம் ஒரு ஒரு பக்கம், எத்தனை பேரை யுத்தத்தில் ஏமாத்தினான், அந்த மகாபாரதத்தில் யுத்த காண்டத்தில் எத்தனை பேர்
இந்த பீஷ்மரை கொன்னதாக இருக்கட்டும், துரோணரை கொன்னதாக இருக்கட்டும், அதிலெல்லாம் அவனுடைய சாதுரியம் எத்தனை, இதெல்லாம் பற்றி ஒரு நாள் உபன்யாசம். இப்படி அவன் உபன்யாசம் ஏற்பாடு பண்ணுறதை தவிர அவனே பண்ணுவனான். என்ன பகவத் கைங்கரியம் பாருங்கோ, அவனே போய் சம்பாவனையெல்லாம் எதிர்பார்க்க மாட்டான். நான் பேசுகிறேன் கிருஷ்ணனை பற்றின்னு அவன் பேச ஆரம்பிக்கும் போது ஆடியன்ஸ் எல்லாம் ஜாகிரதையாக முன்னாடியே ஒரு இஎன்டி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டுருவாளாம். அவனுடைய உபன்யாசத்துக்கு போறானாலே இஎன்டி கிட்ட முன்னாடியே ஒரு பிரியரா ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிப்பா. ஏன்னா கேட்பார் செவி சுடு சிசுபாலன்னர், காதிலேருந்து அப்படியே ரத்தம் வழியுமா அவன் உபன்யாசத்துக்கு போயிட்டு வந்தா. அதனால எல்லாரும் வந்து அவன் உபன்யாசத்துக்கு மட்டும் காதை முடிண்டே கேட்பா. இப்படி அவன் பேச்சு இப்படி பார்க்கறதுக்கு ரூபத்தை தான் முன்னாடியே வர்ணிச்சு கேட்டுட்டோம். வீரம் எப்பேற்பட்டது, கிருஷ்ணன் மாதிரி ஓடுவனா யுத்தத்துக்கு வந்து. ஒரு யுத்தத்தில் சிசுபாலன் பங்கெடுக்காம வந்துட்டு ஓடினான், முதுக காட்டின்னு ஓடினான். உயிருக்கு பயந்து தன் நகரம் புகுந்தான், தன் நகருக்கு திரும்பினான்னு எங்கேயாவது சரித்திரம் உண்டா? யுத்தத்துக்கு போயிருந்தா தானே, போனதே இல்லையே யுத்தத்துக்கு. திரும்பி பயந்து விலகி திருப்பி தன் நகரத்துக்கு போனதா சரித்திரம் இல்லைங்கிறான், போனதே இல்லை யுத்தத்துக்கு. இப்படி இதுதான் சொல்லுவா. ஒருத்தரை ரொம்ப பிடிச்சு போயிடுச்சுன்னா அவளுக்காக என்ன வேணால் நம்ம பேசுவோம். அவள் இடத்துல என்ன குற்றங்கள் இருந்தாலும் அது நமக்கு பெருசாக தெரியாது. ஒருத்தரை பிடிக்கலைன்னா அவள் இடத்துல என்ன நல்ல குணம் இருந்தோ அது நம்ம கண்ணில் பெருசாக படாது. இப்படி ருக்மியும் இந்த சிசுபாலனை ரொம்ப புகழறான். சிசுபாலனை புகழ்ந்தால் மட்டும் பரவாயில்ல, ரொம்ப கிருஷ்ணனை தாழ்த்தி சொல்கிறானா, மனசு கேட்கலை இவருக்கு. என்ன ருக்மி பாபகாரியம் பண்ணுறையேன்னு சொல்கிறதுக்கு இவருக்கும் தைரியம் இல்லையா? என்ன ரொம்ப வயசாகிடுது இல்லையா, பிள்ளையை எதிர்த்துக்கிறதுக்கு பயம் அவருக்கு. அப்பா ருக்மி கிருஷ்ணனை பற்றி நீ இவ்வளோ அவதூறாக பேசுறிய, பிடிக்கலைன்னா பேசாதப்பா. கிருஷ்ணனை பற்றி உனக்கு நாங்கள் பேசுறது பிடிக்கலை, இல்லை கிருஷ்ணன் மாப்பிள்ளையாருது மாப்பிள்ளையா நம்மத்துக்கு வருது பிடிக்கலைன்னா பேசாத. வேண்டாம் கிருஷ்ணன் வேண்டாம். நீ யாரை சொல்கிற, சிசுபாலன் தானே பேரே நன்னா இல்லை, சிசுவாம் பாலனா ரெண்டும் குழந்தையன்னு அர்த்தம். குழந்தையாவே இருக்கான் பாவம். அவனுக்காக இவன் பறிஞ்சு பேசி இப்போ ராஜா என்ன சொல்கிறார், நீ சொல்கிறியப்பா அந்த சிசுபாலனுக்கே உன் தங்கையை கல்யாணம் பண்ணி தந்துவிடலாம். அதுக்காக கிருஷ்ணனை வந்து அனாவசியமாக இங்கே வந்து வெய்யாத, அவனை திட்டாதேன்னு சொல்லும்போது நீங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் நான் பொறுக்க மாட்டேன், நீங்கள் சொல்கிறத வச்சா நான் முடிவெடுப்பேன், நான் என்றைக்கும் முடிவெடுத்தாச்சு சிசுபாலனுக்கு தான் ருக்மிணின்னு. அதனால் இதுக்கப்புறம் நடக்க வேண்டிய கல்யாண ஏற்பாட்டெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் ஒன்றும் அனாவசியமாக சிரமப்பட வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன். எல்லாரும் இந்த கல்யாணம் நடத்தி வைக்க வேண்டிய பொறுப்பை எங்கிட்ட விட்டுடுங்க, நான் பார்த்துக்கிறேன்னு ருக்மி சபையை விட்டு விலகி கிளம்பினானா. அவனுடைய இடத்துக்கு போனா இந்த பாகவதாள்லாம் மனம் நொந்து உளம் வெந்து, நம்ம நினச்சா மாதிரி கிருஷ்ண ருக்மிணி கல்யாணம் நடக்காது போல இருக்கு, ராஜா நாங்கள் வரோம்னு அவள்லாமும் ரொம்ப சோகத்தோடு கிளம்பினான். ராஜாவும் பரம சோகத்தோடு இருக்கார். இப்போ இது இங்கே நடந்த சம்பவங்கள் எல்லாம் ருக்மிணியினுடைய ஒரு அந்தரங்கமான தோழி இதெல்லாம் கேட்டு நேராக அவகிட்ட போய் சொல்கிறா. நேராக போனால் அவளுடைய அந்த புறத்துக்கு போய், ருக்மிணி எனக்கு ஒரு விஷயம் சொல்கிறதுக்கு இருக்கு உங்ககிட்ட, சபையில் இன்னைக்கு என்ன பேச்சு தெரியுமா, உன் கல்யாண விஷயமா தான் அப்பா வந்து ஆலோசனை பண்ணின்னு இருந்தார், பாகவதாள்லாம் வந்திருந்தா ஆலோசனை பண்ணினாரா என் கல்யாணத்தை பற்றியா, கிருஷ்ணன் தானேடி மாப்பிள்ளே, கிருஷ்ணன் தானே மாப்பிள்ளேண்ணா, அப்படி தான் உங்கள் அப்பா சொன்னார். அப்படியா, கிருஷ்ணன் தான் மாப்பிள்ளை தீர்மானம் எடுத்தப்போ, சரி உனக்கு ஏதாவது நான் இரு ப்ரெசன்டேஷன் தரேன்னு உடனே கழுத்தில் இருந்த முத்துமாலையை கட்டி, நான் இருங்கோம்மா இன்னும் நான் முழுசாக சொல்லி முடிக்கலையே, ஆலோசனையெல்லாம் பண்ணி தீர்மானம் ஆகி எல்லாரும் கிருஷ்ணன் தான் மாப்பிள்ளைன்னு சொல்லி கோலாகலமாக கொண்டாடின் இருக்கும்போது உங்கள் அண்ணா அங்கே வந்தார். அண்ணா வந்தாரா, அவருக்கும் இதில் சம்மதம் தானேடி, கிருஷ்ணன் தானே மாப்பிள்ளைன்னா, இல்லை அதில் அங்கே தான் கொஞ்சம் சிக்கல் வந்துடுத்து, கொஞ்சம் இவாளுடைய ஆலோசனையே இவாளுடைய தேர்வே கொஞ்சம் திசை மாறிப்படுத்து. உங்கள் அண்ணா வந்து கிருஷ்ணன் ஏற்றவன் அல்ல, அவன் வெண்ணெய் திருடன் ஜாரச்சோர சிக்காமணிலாம் நிறையா அவரை பற்றி ஒரு பெரிய பட்டியலே சொன்னார் குற்றங்களை சொல்லி. அவருக்கு தெரிஞ்சவராம், ரொம்ப நண்பராம், அவரும் ராஜா தானா, சேடி தேசத்து ராஜா சிசுபாலன் அவர் தான் உங்களுக்கு ஏற்றவர்னு அதுதான் முடிவாக அவர் சொல்லியிருக்கார். அவருக்கு தான் உங்களை கல்யாணம் பண்ணி தரதா அவர் முடிவு பண்ணதா சொல்லி எல்லாரும் அந்த முடிவுக்கு சம்மதம் சொல்லியிருக்கா. அவருடைய முடிவு தான் இப்போது இவர் செயல்படுத்த போகிறார். அந்த கல்யாணம் தான் நடக்க போகிறது, கிருஷ்ணனுக்கு உங்களை கல்யாணம் பண்ணி தர முடியாதுன்னு ரொம்ப திண்ணமாக சொல்லிட்டார் உங்கள் அண்ணான். இந்த இடத்துல எல்லாரும் சீதா பிராட்டி தான் ரொம்ப அந்த அசோகவனத்தில் சோகத்தோடு ரொம்ப 10 மாதம் கஷ்டப்பட்டான்னு சொல்கிறோம். சீதாதேவிக்கு தான் எல்லாரும் நினைக்கும் போதே மனசு உருகும், என்ன கஷ்டம், எப்படி சிரமப்பட்டா, அந்த தேவி மாதிரி சோகத்தை அனுபவித்த தேவி வேறு யாருமே இல்லையே, சோகத்தை எப்படி
சோகத்துல உழண்டு சோகத்துல தவிச்சு அந்த அசோகவனமே சோகவனமா எடுத்து தேவியினுடைய சோகத்தினால எல்லாரும் சீத்தை தான் சோகவதி சோகத்தோட போராடினான்னு நினைச்சுட்டு இருக்கோம். ருக்மிணி 10 மாசம் சீத்தை அனுபவிச்ச அந்த கஷ்டத்தை 10 நிமிஷத்துல அனுபவிச்சாலும் இந்த தேவி எப்படின்னா உடனே கிருஷ்ணனுடைய போட்டோ அங்க இருந்து அதை எடுத்து வச்சுட்டாளாம். கண்ணில் தாரதாரியா ஜலம் பெருகிறது, உடம்பு நடுங்கிறது, கீழே பொத்துன்னு விழுந்தா, ஆஹா நான் கேட்கறது உண்மையா கிருஷ்ணா, நான் உன்னையே தானே பர்த்தாவா வரிச்சிருக்கேன். பக்தர்கள் எல்லாம் ரொம்ப சிறந்த பக்தர்கள், அவள்லாம் சின்ன வயசுலேருந்தே பக்தி பண்ண ஆரம்பிச்சிருப்பா. பெரிய பெரிய மகான்கள்லாம் சின்ன வயசுலேருந்தே, ஏன்னா எதுவுமே சின்ன வயசுலேருந்தே பண்ண ஆரம்பித்தாதான் அதில் சிறந்து அந்த துறையில் சிறந்தவர்களாகி விளங்க முடியும். ருக்மிணியும் ரொம்ப சின்ன வயசுலேருந்தே பிறந்து மொழி பெயின்ற பின்னெல்லாம் சிறந்து நின் சேவடியே சேர்ந்தேன்னு சொல்கிற மாதிரி ரொம்ப சின்ன வயசுலேருந்து இந்த பக்தி அவளிடத்துல கிருஷ்ண பக்தி வந்து அது மனதில் பதிந்து வளர்ந்து இன்னைக்கு ஒரு சின்ன செடியாக அவள் அப்பா மனசில் வச்சது இன்னைக்கு பெரிய விருட்சமாக வளர்ந்துருக்கு. அதை ஒரே நிமிஷத்தில் அண்ணா வந்து இந்த மரம் இருக்கக்கூடாது, இந்த மரத்தை வெட்டுங்கோன்னு வெட்டுற மாதிரி இருக்கே, மனசில் இருக்கும்படியான கிருஷ்ண பக்திங்கிற விருட்சத்தை எங்கள் அண்ணா வெட்ட பார்க்குறாரே. சிசுபாலனுக்கு என்ன கல்யாணம் பண்ணி தரணும்னு பார்க்குறாரே. அந்த கல்யாண ஏற்பாடுகளெல்லாம் இப்போது பேஷாக அவர் நடத்த ஆரம்பிச்சுட்டாரே, எல்லா ஏற்பாடுகளெல்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டாரே. நான் என்ன பண்ணுவேன், உன்னையே நினச்சிட்டு இருந்தேனே கிருஷ்ணா. காங்ஷே தவ பிரசாத் கல்பிதா கில பேதம், காங்ஷே தவ பிரசாதம் கல்பிதா கில பேதம், காங்ஷே தவ பிரசாதம் கல்பிதா கில பேதம். அமித பாக்கிய தாத்தரம் மதுல முதி விஸ்தாரம், அமித பாக்கிய தாத்தரம் அதுல கமனிய கருணாகரம், கோபா கமனிய கருணாகரம் கோபால் காங்கே தவ பிரசாதம் கல்பிதா கில பேதம். காங்கே தவ பிரசாதம் உன்னையே நினைச்சுட்டு இருந்தேன் கிருஷ்ணா, அவனையே நினைச்சு அவனையே ஸ்மரிச்சு அவனே கல்யாணம் பண்ணிப்போன்னு நினைச்சேனே. இப்போ என்னடா நான் இப்படி ஒரு கல்யாண ஏற்பாடு பண்ணிட்டாளேன்னு அழுது அழுது அழுதல் அன்றி மற்ற அயல் ஒன்றும் அறியாளேன்னு அழுதே. சதா அழுத கண்ணினாளா, தீராத சோகத்துல தீராத துக்கத்துல சிக்கி உழன்றிருக்கா. சீதையோட நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம், சீதைக்கு எப்படி சோகம் போச்சு. சுந்தரகாண்டத்துல ஹனுமான் வந்து சரியான சந்தர்ப்பத்தை தெரிஞ்சுண்டு எந்த நேரத்தில் ராமநாமம் பாடி சீதா பிராட்டியை சூழ்ந்துட்டு இருக்கும்படியாத சோகத்தை போக்கணும்னு தெரிஞ்சுட்டு ராமநாமம் பாடுற தருணத்தில் தான் அவள் சோகம் போச்சு. அதனால்தான் ஹனுமானே நீ யாராக இருந்தாலும் பரவாயில்ல, அரக்கனாயினும் வருக வேறொரு அமரனாயினும் வருக, சொல்கிறாளே அவள் கொடுமையாயினும் வருக இரக்கமாயினும் வருக, என் நாதன் நாமம் சொல்லி எனக்கு உயிர் தந்தவன். அந்த சமயம் எது மருந்து, ராமநாமம் தான் மருந்து சீதைக்கு. அது மாதிரி இங்கே சோகத்தில் உழண்டுன்னு இருக்காளே அன்னைக்கு சீதையா அங்கே கஷ்டப்பட்ட அதே ருக்மிணி தான், அதே பிராட்டி தான் ஸ்ரீதேவி தான் இங்கே ருக்மிணியாக இருக்கா. அந்த ருக்மிணியினுடைய சோகம் நீங்கணும்னா அங்கே ராம நாமம் சீதைக்கு முழங்கினா மாதிரி இங்கே கிருஷ்ண நாமம் முழங்கணும் இல்லையா. இந்த சமயம் சொல்கிறார், இப்பேற்பட்ட விசாரம் உள்ள சமய கந்தம் இடுப்பில் ரொம்ப விசாரப்பட்டு இருக்காளாம். இந்த சமயம் காலோடு தலை வெள்ளை கேச சகித பொக்கு பொக்கு எதி கற்கே கொண்டு ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா பாஹி இதி ஸ்வசன்னு விப்ரஸ்து வாய் நீருடன் விப்ரஸ்து வாய் நீருடன். அந்த சமயம் ஒரு அந்தனர் வராராம் விப்ரஸ்து வாய்நீருடன். இது என்ன ஒரே தமிழும் சம்ஸ்கிருதம் கலந்துருக்கேன்னா இதுக்கு பேர் மணிப்பிரவாளம்னு பேர். ஹரிக்கதையில் மட்டும்தான் இது கேட்க முடியும். ஹரிக்கதையில் அந்த காலத்தில் நிறையா மணிப்பிரவாளங்கள் இருந்தது. இதில் சம்ஸ்கிருதமும் இருக்கும் தமிழும் இருக்கும். எப்படின்னா இப்பேற்பட்ட தமிழ் விசாரம் உள்ள சமய சம்ஸ்கிருதம், கந்தம் இடுப்பில் தரன்னு இடுப்பில் தமிழ் தரன்னு வந்து சம்ஸ்கிருதம். இப்படி மாற்றி மாற்றி அந்த மணிப்பிரவாளம் வந்து ஹரிக்கதைக்கு ஒரு அலங்காரமாக
பெரிய பகவதோத்தமர் பகவத் பக்த சிரேஷ்டர் நடந்து வரார். பொக்கு பொக்கு இதை கற்கிக் கொண்டு வயசா எடுத்து இல்லையா, இரும்புறது கண்ணு கொஞ்சம் மங்களா தெரியறது எல்லாம் அந்த வயசானதனுடைய உபாதிகள் எல்லாம் நிறைய இருக்கு. அப்படியும் ஹரே கிருஷ்ண பாஹி இதி ஸ்வசன், மூச்சுக்கு 300 தடவை கிருஷ்ண நாமத்தை சொல்லி ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணான்னு பாடிண்டு பாகவதாள்லாம் அவ மனசுக்குள்ள பாடமாட்டா. மனசுக்குள்ள பாடினா அவளுக்கு தான் சந்தோஷம், அவளுக்கு தான் சுகம், அவளுக்கு தான் தெய்வ அனுகிரகம் கிடைக்கும். வெளியில 4 பேர் கேட்குற மாதிரி கையை தட்டிண்டு மேளதாளத்தோட பாடும்போது தான் எல்லாராலையும் அனுபவிக்க முடியும். எல்லாருக்கும் கேட்கறவா அத்தனை பேருக்கும் வைகுண்டம் இல்லையா. அதனால இந்த பாகவதரும் தான் மனசுக்குள்ள பாடினவரல, வெளியில ருக்மிணி பிராட்டியானவள் ரொம்ப சோகத்துல ஆழ்ந்து மூழ்கி இருக்கக்கூடிய ருக்மிணியினுடைய மனம் சோகத்திலேந்து வெளியில பகவத் ஸ்மரணைக்கு வந்து கிருஷ்ணனை நினைக்கும்படியா அந்த சோகம் உடனே சோக நாசனம் ஆகும்படியா சோகம் உடனே போகும்படியா நாம சங்கீர்த்தன மணின் வராராம். ஹே மாதவா ஹே மதுசூதன, ஹே மாதவா ஹே மதுசூதனா மதுசூதனா, ஹே மனமோகனா மதுசூதனா மனமோகனா மனமோகனா, ஹே யதுநந்தனா மனமோகனா, ஹே யதுநந்தனா யதுநந்தனா சதா ஜீவனா, ஹே மதுசூதன ஹே மாதவ ஹே மதுசூதன மதுசூதன, ஹே மனமோகன மதுசூதன, ஹே மனமோகன மதுசூதன, ஹே மனமோகன ஹே மனமோகன மனமோகன. நாம சங்கீர்த்தனம் பண்ணிண்டே கிருஷ்ணனுடைய நாமத்தை சொல்லிண்டே உள்ள வரார். இவளுடைய அந்த புறத்துக்குள்ளேயே வந்துவிட்டார். ஏன்னா மேலிருந்து அவ கூப்பிடுறா, வாங்கோ வாங்கோ உள்ள வாங்கோ, உங்களிடத்துல கொஞ்சம் பேசணும், பாகவதரே வந்திருக்கீங்களே சமயம் பார்த்து, என்னுடைய சோகம் நாசனமாகற மாதிரி என்னுடைய சோகம் போகிற மாதிரி நீங்க நாமசங்கீர்த்தனம் பண்ணி வந்திருக்கே, வாங்கோ வாங்கோன்னு பால்கனியிலேன்னு கை காமிச்சாலாம். அங்கேயே நின்றுண்டு அங்கேயே கை காமிச்சுன்னு அப்படியே நிக்கலையா, உடனே கீழே ஓடி வந்தா. அவர் உள்ள வரத்துக்குள்ள மாளிகைக்குள்ள பிரவேசிக்கிறதுக்குள்ள கீழே இறங்கி படிக்கட்டிறங்கி ஓடி வந்தாலாம் வந்து நமஸ்காரம் பண்ணினா, சுவாமி நல்ல சமயமா பார்த்து வந்திருக்கேள், எனக்கு இப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப கஷ்டமான சூழல்ல நான் இருக்கேன், என்னுடைய கஷ்டத்தை நான் உங்ககிட்ட சொல்றேன்னு சொல்றா. சின்ன வயசுலேருந்து கிருஷ்ணனையே நினைச்சுட்டு இருந்துட்டேன், இப்ப திடீர்னு அண்ணா என்ன பண்ணிருக்கார், வேற கல்யாண ஏற்பாடு, சிசுபாலனுக்கு என்ன கல்யாணம் பண்ணி தரும்படியா சபையில சொல்லி அனௌன்ஸ் பண்ணி ஏற்பாடெல்லாம் ஆரம்பிச்சாச்சு. சிசுபாலனுக்கு ருக்மிணி நடத்துல ஒரு கண்ணா, இன்னொரு கண் இல்லையான்னு கேட்காதீங்க, அவ்வளவு உறுதியா இருக்கான் ருக்மிணியை அடையறதுல. இப்படி சிசுபாலன் வேற மாப்பிள்ளையா அவனை அழிச்சுன்னு வரத்துக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணி அவன் வந்துருக்கான், ஏற்பாடெல்லாம் ஆயிண்டா அவாத்துல அவாத்து மனுஷாலாம் எல்லாம் தெரிஞ்சு சிசுபாலனுக்கும் ருக்மிணிக்கும் சீக்கிரம் அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணம்னு எல்லாரும் எல்லா ராஜாக்களுக்கும் நியூஸ் போயிடுத்து, எல்லாம் அந்த கல்யாணத்துக்கு தயாராயின்னு இருக்கா. நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன். ஏம்மா உங்க குடும்பத்துக்கு விரோதமான முடிவா எடுத்திருக்கியே, கிருஷ்ணனை கல்யாணம் பண்ணிக்கிறதே உங்க அத்துல ஒருத்தருக்கும் இதுல சம்மதம் இருக்காதேம்மா இந்த கல்யாணத்துல. இல்ல இல்ல எங்க அப்பாவுக்கு இதுல பரிபூர்ண சம்மதம், அண்ணா பண்ணி வைக்கிற கல்யாணத்துல தான் எங்க அப்பாவுக்கு சம்மதம் இல்லை, நான் எடுத்த முடிவுக்கு எங்க அப்பா அம்மாவும் பரிபூர்ண சம்மதத்தை தெரிவிச்சிருக்கா, அவளுடைய பூர்ணமான சம்மதம் என்னுடைய இந்த முடிவுக்கு உண்டு. எனக்கு என்னன்னா இப்போ என்னுடைய இந்த கஷ்டமான நிலையை என்னுடைய துக்கத்தை கிருஷ்ணனுக்கு தெரிவிக்கணும். ஏம்மா அண்ணா இப்படி எதிர்க்கிறாரே, உன்னுடைய முடிவு அண்ணாவுக்கு பிடிக்காதே, அண்ணாவுக்கு பிடிக்காத மாதிரி விரோதமான முடிவா நீ எடுத்திருக்கியே, இது பாவம் இல்லையானர். என்ன பண்றது சுவாமி, ரொம்ப சின்ன வயசுலயே என் மனசை பறி கொடுத்துட்டேன், இனிமே என்னால கிருஷ்ணனை தவிர வேற யாரையும் நினைச்சு கூட பார்க்க முடியாது, மனதில் ஒரு க்ஷணம் கூட அந்த சிசுபாலனை நினைச்சு பார்க்க முடியாது, நான் என்னைக்கோ முடிவு பண்ணியாச்சு. மோர தூ கிரிதரு கோபால் மேரோபதி சோயி பிரபு ஜாக்கே சிரமானமுட மேரோபதி சோயி பிரபு ஜங்க ஜக்ர கனா பத்ம கந்த மால கோயி ஜங்க ஜக்ர கனா பத்ம கந்த மால
கிரிதர் கோபால் தோஸ் தூசரோன கோய் இன்னுத்தனை நினைச்சு கூட பார்க்க முடியாது. இப்படி ராவணனை பார்த்து சீதை சொன்னாளே, உன்னை நான் என்னுடைய இடது காலாலும் தீண்டேன்னு நினைச்சு கூட பார்க்க முடியாது. சுவாமி இருக்கும்படியான ஹிருதயத்தில் வேற யாரை நிறுத்த முடியும்? வேற யாருக்கும் அது பொருந்தாது. யாரையும் என் மனசில் என்னால் நிறுத்திக்க முடியாது. என்னுடைய இந்த முடிவை அவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுல நான் எவ்வளோ தீவிரமாக இருக்கேன், திண்ணமாக இருக்கேங்கிற என்னுடைய இந்த நிலையை, என்னுடைய மனநிலையை சுவாமி நீங்கள் தான் போய் சொல்லணும். எனக்கு அவசரத்துக்கு வேற யாரையும் எனக்கு நம்ப முடியாது. இல்லை எல்லாரும் நான் வந்து கூப்பிட்டு ஒரு சேவகனை கூப்பிட்டு கொடுக்குறேன். எல்லாரும் ருக்மி அண்ணாவை பயப்படுறவா தானே இங்கே இருக்கா? சேவகனை கூப்பிட்டு கொடுக்குறேன்னா அவன் அங்கே போய் நேராக அந்த பார்சலை கொடுத்துட்டான்னா நான் என்ன பண்ணுவேன்? லெட்டர் அங்கே போய் அண்ணா அவன் இடத்துல காமிச்சு விட்டானா இல்லை அண்ணா பார்த்துட்டார்னா இன்னும் ரொம்ப சிக்கலாக போயிடும். நீங்கள் பாகவதர் இல்லையா? அப்படியே நாம சங்கீர்த்தனம் பண்ணிண்டே ஊரில் யாரும் ஒத்தர் கண்ணையும் படாமல், முக்கியமாக எங்கள் அண்ணா ருக்மி யாரும் பார்க்காத மாதிரி இந்த லெட்டரை எடுத்து நான் உங்களுக்கு ஒரு கடிதாசி எழுதி தரேன், ஒரு மடல் எழுதி தரேன், அதை கொண்டு போய் கிருஷ்ணன் இடத்துல சேர்த்துடுங்கோ. கிருஷ்ணன் இருக்கும்படியான துவாரகைக்கு போய் இந்த மடலை சேர்த்துடுங்கோ சுவாமியினார். இவரும் யோசிச்சாராம், நம்மளும் எத்தனையோ காலமாக பாகவதம் படிக்கிறோம், பகவானுடைய சரித்திரத்தை சொல்லிட்டு இருக்கோம், எங்கே ஹரிக்கதை நடக்கிறதோ அங்கே போகிறோம், நாம சங்கீர்த்தனம்னா தலைமை தாங்கி நம்ம பாடுறோம், பஜனை பண்ணுறோம், நாமாவளி பாடுறோம். இது நாள் வரைக்கும் கிருஷ்ணன் இருக்கும்படியான துவாரகைக்கு போகிற ஒரு பாக்கியம் நமக்கு கிடைச்சதில்லையே. இந்த ருக்மிணி பிராட்டினால் நமக்கு கிடைக்கிறதுனா அதையே நம்ம விடணும். தாராளமா இழித்தாமா நான் போய் சேர்த்து விடுறேன், நான் கிருஷ்ண நேரத்தில் கொண்டு போய் அவன் கையில் ஒப்படைச்சு விடுறேன்னு இந்த பாகவதரும் அதற்கு ஒப்புக்கொள்ள உடனே கடகட கடகடன்னு ஒரு மடல் எழுதினான். உள்ளே போய் குட்டுக்குட்டுன்னு எழுதினான். சீல் பண்ணி இவர் நடுவில் திறந்து பார்க்கப்படாது, சீல் பண்ணி நல்லா பேக் பண்ணி கவர்லாம் போட்டு எப்படிலாம் அதை மூடினா அது அவ்வளவு சீக்கிரத்தை திறக்க முடியாதோ, கிருஷ்ணன் மட்டும் அங்கே போய் அவர் திறந்து பார்க்கறதுக்கு சௌரியமா அந்த மடலை நன்னா நாலு கவருக்குள்ளே போட்டு பொதிஞ்சு யாருக்கும் அப்படி எளிமையாக திறந்துட முடியாத மாதிரி பேக் பண்ணி கொடுக்குறாளாம், கையில் கொடுக்குறா, கொண்டு போய் சேர்த்துடுங்கோ, வேஷா சேர்த்து விடுறேம்மான்னு இவரும் உடனே கிளம்பினார். சுதேவர்னு பேர் இந்த அந்தனருக்கு. கிளம்பினார் சுதேவர், நேராக துவாரகைக்கு போனார். துவாரகையில் அங்கே இருக்கும்படியான காவலாளிகள் எல்லாம் எல்லாரும் குச்சேல சரித்திரம் சொல்லும்போது அங்கே காவலாளிகள் எல்லாம் தடுத்தா குச்சேலரை விடலை, இதெல்லாம் வந்து எந்த புராணமும் இல்லை, அவாவாளுடைய சொந்த புராணம். ஏன்னா அங்கே இருக்கும்படியான காவலாளிகள் எல்லாம் எவ்வளவு ஞானம் உடையவர்கள். நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோவில் காப்பானேன்னு ஆண்டாள் வந்து ஒரு பாட்டை வந்து அந்த காவலாளியை பார்த்தே பாடுறா. ஆண்டாள் வந்து அவனுக்கு கூட பெரிய ஸ்தானத்தை கொடுக்குறா. நீ தான் சொல்லணும்ப்பா, எப்போ கிருஷ்ணன் எழுந்துப்பா, அவன் அனுமதிக்க மாட்டேங்கும் போது நீ தானே அனுமதிக்கணும். உன்னுடைய அனுமதியோடு நான் கிருஷ்ணனை போய் பார்த்து அவனை கணவனாக அடைய வேண்டாமான்னு அந்த கோவில் காப்பானுக்கு அவ்வளவு பிராதானியம் கொடுக்குறானா, அவன் எப்படி பாகவதாளை உள்ள விடாமல் தடுத்து நிறுத்தும்படியானவனாக இருப்பன்? எல்லாரும் ரொம்ப பாகவதாள்னா உடனே உள்ள விட்டுடுவாளாம், ரொம்ப மதிப்பாளாம். ராமகிருஷ்ண ஹரின்னு சொன்னால் அவ வாசுதேவ ஹரின்னு திருப்பி சொல்லுவாளாம். அப்படி அந்த அங்கே இருக்கும்படியான காவலாளிகள், ஊர் மக்கள், ஊர் ஜனங்கள் அத்தனை பேரும் இந்த சுதேவரை வரவேற்றார். வாங்கோ சுவாமி, பக்கத்து ஊர்லேருந்து வரையல் போல இருக்கே, நீங்கள் விதர்ப தேசத்துலேருந்து வரையலா, வாங்கோ வாங்கோ, கிருஷ்ணனை பார்க்க வந்திருக்கேளா, தாராளமாக போய் பாருங்கன்னு அனுப்பி வைக்கிறா. எந்தவித தடையும் தடங்களும் இல்லாமல் கிருஷ்ண தரிசனம் கிடச்சி கொடுத்து கிருஷ்ணனும் அங்கே ஆவலாக எதிர்பார்த்துட்டுருக்கார். வாங்கோ சுதேவரே, வாங்கோ, என்னை பார்க்க வந்திருக்கேளா, ஸ்நானம் பண்ணி சாப்பிட்டுலாம் ஆனதுக்கு அப்புறம் நம்ம பேசலான்னு ஸ்நானம் பண்ணி வச்சார். இவர் எல்லாம் பட்டு ஆடையெல்லாம் கொடுக்குறார். பெரியவருக்கு அன்றைக்கி தான் தீபாவளி போல இருக்குது, பட்டு ஆடை கிருஷ்ணனே எடுத்து கொடுக்குறார். ஸ்நானம் பண்ணினேளா, சாப்பிட்லாமா, குளிச்சா ஒரு பசி எடுக்குமே, சாப்பிட்டுள்ளான்னு பக்கத்தில் உட்காந்துண்டு இவருக்கு பரிமாற வச்சு தானும் சாப்பிட்ற மாதிரி பக்கத்தில் உட்காந்துண்டு இவரா முழுக்க முழுக்க ருக்மிணியினுடைய சோகம்தான் கண்ணில் தெரியறது. ரசத்தை பிடிங்கோங்கிறார், ஓடுறதுங்கிறார், இலையை பிடிங்கோ, பச்சடியை போய் பாயசத்தோட கலக்கிறேளேன்னு இதெல்லாம் கிருஷ்ணன் தான் பக்கத்தில் இருந்துன்னு சொல்லிட்டு இருக்கார். இவருக்கு ஒன்றும் தெரியலையா, இவருக்கு எல்லாம் அந்த ருக்மிணியினுடைய சோகம்தான் கண்ணை முடினா அதுதான் தெரியறது, கண்ணை திறந்தாலும் ருக்மிணி தான் தெரியறா. கிருஷ்ணா சோதிக்காத, உன்னிடத்துல ரொம்ப முக்கியமான சமாச்சாரம் பேச வந்திருக்கேன்.
சாப்பிடுங்கோங்கிறது, அடுத்தது படுத்துக்கோங்கோம்பா, இதுக்கெல்லாம் நான் நேரம் இல்லை. எனக்கு களை பாடுறதுக்கு நான் இங்கே வரலை. சீக்கிரமாக உன்னோட பேசணும். எப்போ பேசலாம்? ஓ, பேசலாமே. அதனால என்ன, சாப்பிட்டுட்டு எழுந்துருங்கோன்னு. சாப்பிட்டு எழுந்தோடனே வாங்க உட்காருங்கன்னு சோஃபாவில் உட்கார வச்சு என்ன விஷயமா வந்திருக்கேன் கிருஷ்ணா? தெரியாத மாதிரி கேட்காத. உனக்கு தெரியாதா நான் யார் அனுப்பி வந்திருக்கேன்னு? உன்னையே நினச்சின்னு இருக்காளே அந்த விதர்ப தேசத்து ராஜகுமாரி ருக்மிணி, அவள் அனுப்பி வந்திருக்கேன். ருக்மிணி தேவி தான் என்ன அனுப்பியிருக்கா? அவள் கொடுத்த ஒரு மடலை உன்னிடம் சேர்க்கவே நான் வந்தேன். அவள் ஒரு கடுதாசி கொடுத்து அனுப்பியிருக்கா கிருஷ்ணா, அதை கொண்டு வந்து உன்னிடத்துல சேர்க்கணும்னு தான் நான் இங்கே வந்திருக்கேன்னு. நம்மளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? எனக்கு வந்திருக்கா குண்டாங்கன்னு உடனே வாங்கி ரூம் அண்ணண்டை போய் கதவை சாத்தின்னு படிச்சிருப்போம். அதெல்லாம் கிருஷ்ணனுக்கு தெரியுமா? அப்படி பண்ணுறது நாகரிகம் இல்லை. பர்சனல் லெட்டராச்சே, நம்ம தனியாக இருந்து தான் படிக்கணும்னு அவர் நினைக்கலை. ருக்மிணி எழுதியிருந்த மடலாக இருந்தாலும் சரி, இருக்கட்டும், பறக்கலை, இருக்கட்டும், உங்கள் கையில் இருக்கட்டும். சுவாமி, நான் படித்து பார்க்குறதுல விசேஷமே இல்லை. நீங்கள் எத்தனை பகவத மேளாவுக்கு போயிருப்பேள், எத்தனை நாம சங்கீர்த்தனம் பண்ணியிருப்பேள், உங்கள் வாயால் எத்தனை அவனே கிருஷ்ணனே பகவதத்தில் அவனுடைய டே டு டே ஆக்டிவிட்டீஸ்னு வர்ணிக்கிறார் சுகர். அதில் தன்னை பற்றி தானே தியானம் பண்ணுவானான் தினமும் உட்காந்துண்டு. தன்னை நினச்சி தன்னுடைய ஸ்வரூபத்தை அவனே தியானம் பண்ணி அவனே பூஜை பண்ணுவான். அதனால் சொல்கிறார் பகவான் நாராயணனுடைய கதையை அனந்தமாக நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கேளே, அவனுடைய லீலைகளை என்றைக்கும் சொல்லுவேளே. அந்த நாராயணமூர்த்தியினுடைய லீலைகளை சொன்ன உங்கள் திருவாயால் அவருடைய மடலை நீங்கள் படித்தேள்னா ரொம்ப சீக்கிரத்தில் ருக்மிணியினுடைய மனோரதம் பூர்த்தியாகும் இல்லையா? தன் நாமத்தை சொல்கிறவருங்கிறதுனாலையும் அவர்னாவால் அவளுடைய மனோரத்தம் வெளியில் வந்தால் அது ரொம்ப சீக்கிரத்தில் பூர்த்தியாகுங்கிறதுனாலையும் சுவாமி நீங்களே படிங்கோளே, பெரியவா நீங்களே படிங்கோனார். இவருக்கும் ரொம்ப ஆவலாம், என்ன எழுதியிருக்கா ருக்மிணி, நம்மளும் படித்து பார்க்கணும் நினச்சிட்டு இருந்தோம். நடுவில் பிரிக்கிறதுக்கெல்லாம் புறப்படலையா? கிருஷ்ணனே பிரிக்கட்டும்னு இருந்தார். சரி, இப்போ நம்மளே பிரித்து படிக்க சொல்கிறார், படிப்போமே, என்ன எழுதியிருக்கா பார்ப்போம்னு முள்ள பிரிச்சா இருந்த பார்சல் எல்லாம் பிரித்து லெட்டரை வெளியில் எடுத்தார். எடுத்து திறந்து இந்த இடத்துல சாதாரணமாக இப்போ இருக்கிறவாளுக்கெல்லாம் என்ன ஒரு தன்மையாயிடுத்துன்னா, நன்னா தெரிஞ்சவாளை தெரியுமா இவாளை தெரியுமான்னு கேட்டால் தெரியும்னு சொல்கிறது என்னவோ கௌரவம் இல்லைன்னு நினைக்கிறான். தெரியாது, நன்னா தெரிஞ்சவா இவளை தெரியுமா? நன்னா தெரியும், ரொம்ப வருஷ பழக்கமாக இருக்கும். தெரியாது சார், கேள்வியே பட்டதில்லை. இப்படி சொல்கிறதுல என்னவோ அவளுக்கே பெருமை நினச்சிக்கிறாள் இல்லையா? ருக்மிணி இதெல்லாம் யோசிச்சிருக்கா? எப்படிலாம் யோசிச்சிருக்கா பாருங்கோ, பெண்களுக்கு தான் ஆண்கள் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு யோசிக்கிறதுக்கு திறமையை கொடுத்துருக்கார். இவெல்லாம் யோசிக்கவே மாட்டா கிருஷ்ணனே. ரொம்பலாம் என்னவோ லெட்டர் எழுதியிருப்போ, ஏதோ நாலு வரையும் எழுதியிருப்போ, வந்து காப்பாத்துங்கோ, கைவிடாதுங்கோ, அப்படியே தான் எழுதியிருப்போன்னு நீங்களே படிங்கோன்னார். ரொம்ப அவள் எழுதியிருக்கிறதுக்கு கிருஷ்ணன் யோசிக்காத மாதிரிலாம் அவள் யோசிச்சு கிருஷ்ணனுக்காக தான் யோசிச்சு கிருஷ்ணன் என்னெல்லாம் வினாக்கள் கிருஷ்ணன் மனசில் வருமோ அதுக்கெல்லாம் சேர்த்து விட கொடுத்துருக்காளாம். எப்படின்னா இப்போ இது ஒரு எல்லாருக்கும் ஒரு தன்மையாயிடுது இல்லையா, தெரியாது தெரியாதுன்னு சொல்கிறது பெருமைன்னு. அப்படி தன்னை எங்கேயாவது கிருஷ்ணன் வந்து ருக்மிணியா கேள்வியே பட்டதில்லையே, கேட்டதே இல்லையே, தெரியாத பேராக இருக்கேன்னு சொல்கிறார்னா, அவர் தெரியாதுன்னு கேட்டதில்லேன்னு என்னை பற்றி பேச ஆரம்பிக்கிறன்னா நான் மடல் எப்படி ஆரம்பிக்கணும்? கேட்டிருக்கேன்னு ஆரம்பிக்கணும். அப்போ தானே பொருத்தம். அவர் கேட்கறது கேட்டதே இல்லைன்னு சொல்கிறாருன்னா நான் கேட்டிருக்கேன்னு ஆரம்பித்தாதான் அவருக்கு சுவாரஸ்யம் இருக்கும். என்ன கேட்டிருக்கா, என்ன கேட்டிருப்போம் என்னை பற்றி அப்படின்னு ரொம்ப ஒரு ஆவலோட ஒரு கியூரியாசிட்டியோட என் லெட்டரை படிப்பார்னு. ஸ்ரித்வா குணான் புவன சுந்தர ஸ்ரீன்வதே, ஸ்ரித்வா குணான் புவன சுந்தர ஸ்ரீன்வதே, நிர்விஷ்ய கர்ண விவரைஹி ஹரதோங்கதாபம் ரூபம் த்ரிஷாம் த்ரிஷிமதாம் கூபம் திருஷாம் திருஷிமதாம் அகிலார்த்தலாபம் ரூபம் திருஷாம் திருஷிமதாம் அகிலார்த்தலாபம் த்வையச்சுத விஷதி சித்தமபத்ரவமே, த்வையச்சுத விஷதி சித்தமபத்ரவமே. ஸ்ருத்வா குணான் சொல்றாவோ, சித்வா கேட்டிருக்கேன், கேட்டதில்லேன்னு அவர் சொல்லக்கூடாது. சொல்லும் போது நம்ம கேட்டிருக்கோன்னு ஆரம்பிக்கணும்னு சித்வானா. என்ன கேட்டிருப்போ நிஜமா இங்க கிருஷ்ணன் அவர் நினைச்சா மாதிரியே இங்க என்ன கேட்டிருப்போ, என்ன கேட்டிருக்கேன்னு போட்டிருக்கா குணான். ஏன்னா எதை கேட்டிருப்போ, என் அழகை பத்தியா? அழகு நிலை இல்லாதது இல்லையா? திருமந்திரத்துல திருமூலர் சொல்லும் போது இளமை என்பது கலைகின்ற வேடம்னர்.
கலையப்போற வேஷம் இது. இளமையிலே அழகுண்டு, முதுமையிலே அழகுண்டு. இளமையில தான் அழகு நினைச்சிருக்கா, வயசானாலும் ஒரு அழகு உண்டே. அந்த குழந்தைத்தனம் திரும்பி வரும், அதை பார்க்கும்போது கூட இருக்கிறவாளுக்கு அந்த அதுவும் ஒரு அழகு. அதையும் ரசிக்கணும்னா அதையும் நம்ம ரசிக்கலாம். என்னன்னா இளமையில் இருக்கும்படியான அழகு தான் கொஞ்சம் ஆபத்தானது, அடுத்தவாளை கவரக்கூடியது இல்லையா. அதனால இது வந்து நிலையில்லாததாச்சே. நிலையில்லாத என் அழகை பத்தி அவருக்கு அழகு நிலையானதுனாலும் சொல்றார், சாதாரண மனுஷர்கள் மாதிரி என் அழகை பத்தி கேட்டாளா, நிலையில்லாததாச்சே. அந்தஸ்து பத்தி கேட்டாளா, அதுவும் நிலையில்லாததாச்சே. அந்தஸ்தும் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போகும், நாளைக்கு இருக்கவே இல்லையே. நமக்கு இவ்வளோ சிரமங்கள் எல்லாம் இருக்கலையே, எங்கேருந்து வந்தது, இவ்வளோ கஷ்டம் வந்து கொடுத்தே, பண கஷ்டம் வந்து கொடுத்தே, நினைக்கிறதுக்குள்ள திருப்பி வந்துடும். நிலை இல்லாதது இல்லையா, அதை பத்தி கேட்டாளா, அழகை பத்தியா, அங்க அந்தஸ்தை பத்தியா, நிலையான குணத்தை பத்தி, குணான் குணத்தை பத்தி. சரி, குணத்தை பத்தி கேட்டிருக்கா. எத்தனையோ பேரோட நம்ம ஃபோன்ல பேசுறோம், நேரில் பார்க்கும்போது ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆறோமே, இவரோடையா பேசினோம், ரூபம் இப்படி இருக்கே. நான் கூட கொஞ்சம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் பரவாயில்லையா இருப்பாருன்னு நினைச்சேன், ரொம்ப குரூப்பியா இருக்காரே. இப்படிலாம் எத்தனை பேருக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஆகும். அந்த மாதிரி என்ன எங்கேயாவது ரூப குணத்தை நினைச்சு மெச்சி என்ன கணவனா வரிச்சுட்டு நேரில் பார்க்கும்போது அவளுக்கு மனம் தளரக்கூடாது இல்லையா, மனம் நொந்து போகக்கூடாது இல்லையா. என் ரூபத்தை பத்தி ஏதாவது கேட்டிருக்காள், அதுக்கு தான் அவளே இடம் வைக்கல. இதுக்கு மேல கிருஷ்ணனுக்கு எது யோசிக்கிறதுக்கு இடம் வைக்காம புவன சுந்தரா உன் அழகை பத்தியும் கேட்டிருக்கேன். ஸ்ருத்வா குணான் புவன சுந்தரா, நீ அழகராமே, எப்பேற்பட்டது உன்னுடைய அழகு. மதுரம் மதுரம் அதரம் மதுரம் வதனம் மதுரம், உன்னுடைய மொத்த உருவமே, உன்னுடைய உடம்பே மதுரம். அந்த உடம்பிற்கு எது இனிப்பை தரக்கூடியது, உன் முகம். மதுரம் மதுரம் வதனம் மதுரம், உன்னுடைய முகத்துக்கு எது இனிமையை தரக்கூடியது, உன் சிரிப்பு. இப்படி உன்னுடைய ரூபம், நீ இருக்கும்படியான இடம் மதுராதிபதே அகிலம் மதுரம். நீ எங்க இந்த பூலோகத்தில் அவதாரம் பண்ணியிருக்கேன்னா இந்த லோகமே மதுரம் ஆயிடுறதே. உன்னை சுற்றி இருக்கிறவ அத்தனை பேருக்கும் எல்லா இடத்துலையும் அவ பார்க்குற இடமெல்லாம் மதுரமா இருக்கே. அதனால உன் ரூபத்தை பத்தியும் கேட்டிருக்கேன், வனசுந்தரன். ஏன்னா அவன் வனத்தில் இருக்கும்படியான புஷ்பங்களை சூடின் இருக்கான், வனசுந்தரனா இருக்கான். வனசுந்தரன் மட்டுமா, புவனசுந்தரன். இந்த லோகத்திலேயே அவனை மாதிரி சுந்தரன் வேற யாரும் இல்லையே. சின்வதாந்தே நிர்விஷ்ய கர்ண விவரஹீனா. உன் ரூபத்தை கேட்டு, உன்னுடைய குணத்தை பத்தி கேட்டு, உன் கதைகளை கேட்டு என்ன ஆச்சுன்னா, பெண்களுக்கு இயற்கையா அமைஞ்சிருக்கிறது லஜ்ஜை, நாணம், வெட்கம், இதெல்லாம் இயற்கையா இருக்குமா. அதெல்லாம் இயற்கையா எனக்கும் அமைஞ்சிருந்தது, இருந்தது ஒரு காலத்துல. உன் கதையை கேட்க கேட்க புரந்தரதாசர் சொல்லுவாரே, லஜ்ஜையை விட்டு கஜ்ஜையை கட்டணும்பர். அது மாதிரி லஜ்ஜை என்னை விட்டு போயிடுத்துப்பா, லஜ்ஜை போயிடுத்தா, நாணம் போயிடுத்தா. அதனால்தான் இந்த கடிதாசி எழுதியிருக்கேன்னா, எதனால போச்சு, உன் கதையை கேட்டதுனால போச்சு. உன் கதையிலையும் தான் அப்ப பிழை. எனக்கு என்னிடத்துல நீ பிழை கண்டுபிடிக்கிறேன்னா, உன் கதையிலையும் இருக்கு பிழை, உன்னிடத்துலயும் பிழைனா. உன் கதையை கேட்டு கேட்டு உன்னிடமே என் மனதை பறி கொடுத்தேன். ரூபம் திருஷாம் திருஷிமதாம் அகிலார்த்த லாபம். உன் கதையை கேட்டு கேட்டு எனக்குன்னு இல்லை, எந்த காதுடைய கண்ணுடைய பெண்ணுமே உன்னை சதா நினைச்சிட்டு இருக்கானா, உன்னையே அடையணும் நினைச்சிடுவோப்பா. எந்த பெண்ணுமே காதுடைய கண்ணுடைய பெண் யாராயினும் உன்னை அடைய நினைப்பார்னா. கிருஷ்ணன் இதுக்கு ஒரு கேள்வி கேட்கலாம், குறுக்கா ஒரு கேள்வி கேட்கலாம், ஏமா அப்போ உன் நீ மட்டும்தான் காதும் கண்ணோட இருக்கியா, எத்தனை பெண்மணிகள் பூலோகத்தில் இருக்கா, அவள்லாம் என்கிட்ட இப்படி ஒரு லெட்டர் அனுப்பலையேன்னா. அதுக்கு ஒன்று சொன்னாலாம், எல்லா பெண்களுமே பொம்மண்டாட்டிகளே, இந்த கல்யாண பேச்செல்லாம் ஆற்றுல பெரியவா தான் எடுத்து போடுவா, இவா பேச மாட்டா. அதுக்கு அதுக்குன்னு காலம் வரணும் இல்லையா. கல்யாண பேச்சு ஆத்துல எடுக்கும் போது இவா வந்து கிருஷ்ணனை தான் மனசுல நினைச்சுட்டு இருக்கேன்னு சொல்லுவாளோ என்னவோ தெரியாதுப்பா. அது அதுக்குன்னு காலம் உண்டு இல்லையா. காலேன்னு சிம்ம நரலோக மனோபிராமம்னா, எனக்கு காலம் வந்துடுத்து. இன்னும் கொஞ்சம் போச்சுன்னா சிசுபாலன் என் கை பிடிக்கும்படியா ஆச்சுன்னா காலனே வந்துடுவான், நான் உயிரோட இருக்க மாட்டேன். இப்ப காலம் வந்திருக்கு, அதனால நான் சொல்றேன். இந்த இடத்துல என்ன வார்த்தை உபயோகிச்சா பாருங்க, கிருஷ்ணான்னு சொல்ல, மதுசூதனான்னு சொல்லல, நரலோக நரசிம்ம நரலோக மனோபிராமம்னா. காலே நரசிம்ம நிருசிம்ம, ஏன் நரசிம்மன்னா, கிருஷ்ணன் சிரிச்சுன் இருக்கும்படியா, சிரிச்ச முகமா, கோபிகைகளோட சகஜமா பேசிண்டு சிரிச்சுண்டு கழித்த அவனுடைய அந்த ரொம்ப மதுரமான சிரிச்சுன் இருக்கும்படியான ரூபம் அவளுக்கு பிடிக்காதான். இது தாயாருக்கே எப்படின்னா, பெருமாள் கொஞ்சம் கோபத்தோட இருந்தாதான் பிடிக்குமா. இது இங்கேன்னு இல்லை, ஆண்டாள் சொல்லும்போது கூட, சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கு நியானேன்னு சொல்லுவோம். எது மனத்துக்கு நியானே, சிரிச்ச கிருஷ்ணன் மனத்துக்கு நியான் இல்லையா, சினத்தினால் கோபத்தோட
ராவணனை கொல்றதுக்கு லங்கைக்கு போனாரே அந்த ராமன் தான் கோபத்தோடு இருக்கிற கோபராமன் தான் பிடிக்கும்னு சொல்லியிருக்க ஆண்டாள். இவ்வளோ இங்கே சொல்கிறாளாம், கிருஷ்ணா நீ வந்து நான் ராமாவதாரம் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் எடுத்தது இல்லையா அந்த கிருஷ்ணாவதாரம், அதனால் நான் ரொம்ப பொலைட்டாக இருப்பேன், அப்படிலாம் நான் சண்டைக்கெல்லாம் போகமாட்டேன், அப்படிலாம் யாரையும் எதிர்த்துக்க மாட்டேன்லாம் சொல்லாத, நீ ஒரு காலத்தில் நரசிம்மனாக இருந்த கதையெல்லாம் எனக்கு தெரியும், பக்தனுக்கு ஒரு கஷ்டம்னா தூண பிழந்துன்னு வந்தியே நரசிம்மனா வந்தியே, அதனால தான் நரசிம்மசூரனர் கானமூர்த்தி அல்ல தியாகராஜர், நரசிம்மனா வந்தியே. அன்னைக்கு ராமாவதாரத்தில் ஒரு கட்டத்தில் ராமனுக்கு கோபம் வந்து ராவணன் அழிக்கிறதுக்கு எனக்கு என்ன கோதண்ட வேணுமா, என் நகம் போரும்னு நகத்தை காமிச்சாராம், ராகவ சிம்மமான ஆனர். ராமாவதாரத்திலையும் உனக்கு கோபம் வந்திருக்கு, ஏதோ கோமே வராத மாதிரி சாதுவாகவே இருந்த மாதிரி காமிக்காத, அப்படி பேசாதே. அன்னைக்கு நரசிம்மனா இருந்த, அதுக்கப்புறம் எடுத்த ராமாவதாரத்தில் ராகவ சிம்மனா இருந்த, இன்னைக்கு எனக்காக யாதவ சிம்மனா வரமாட்டியா, ராகவ சிம்மனா இருந்தவன் தானே யாதவ சிம்மனா வரமாட்டியான்னு கோபத்தோட வா, வந்து இங்கே இருக்கும்படியான என்ன உன் நகரத்துக்கு அழிச்சுட்டு போ. ஏம்மா உன்னை அழிச்சுக்க வரணும்னா உன் சுற்றத்தார்கள்லாம் பகைவர்களா என்னை வந்து கொல்ல நினைப்பாளே, என்னை அழிக்கணும்னு நினைப்பாளே, அவளெல்லாம் சண்டை போட்டு ஒருவேளை கொல்லக்கூட நேரலாம், உன் சுற்றத்தார்களை உன் கண் முன்னாடியே நான் வதம் பண்ணும்படியா ஒரு சூழல் கூட ஏற்படலாமேன்னு நீங்கள் சொல்கிறீளா, அதுக்கும் என்கிட்ட ஒரு வழி இருக்கு, யாரையும் கொல்ல வேண்டாம், கல்யாண டிவிடியில் இதெல்லாமா இருக்கணும், அவளை கொன்னார், இவாளை சம்ஹாரம் பண்ணினார், இவாளை அம்பு விட்டு கொன்னார், சக்கராயுதத்தால் கொன்னார், இது மாதிரிலாம் இருக்க வேண்டாம், நம்ம கல்யாணம் வந்து மங்களகரமாக நடக்கணும் இல்லையா, அதுக்கு எங்கிட்ட வழி இருக்குது, நீங்கள் வழி மார்க்கம் உண்டு, அந்த மார்க்கத்தை கடைபிடிச்சு பின்பற்றி நீங்கள் வந்து என்னை கல்யாணம் பண்ணிட்டேன்னா நான் என்ன வேணால் என்ன மார்க்கம் வேணால் நீங்கள் சம்மதம்னு ஒரு வார்த்தை சொன்னால் எந்த மார்க்கம் வேணாலும் நான் சொல்ல தயாராக இருக்கேன், நான் சொல்கிறேன் இப்போ கேளுங்கோ, துர்கா பூஜைக்காக நான் வருவேன், காத்யாயினி தேவி கோவில் துர்கை கோவிலுக்கு போவேன், கோவிலுக்கு அங்கே போய் பூஜை முடிச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வெளியில் வெயிட் பண்ணுவேன் உங்களுக்காக, ஒரு 10 நிமிஷம், 8 மணிக்கு பூஜைக்கு போவேன், 8:30 பூஜையை முடிப்பேன், 8:40 வரைக்கும் 8:45 வரைக்கும் 15 நிமிஷம் உங்களுக்காக காத்துட்டுருப்பேன், 10-15 நிமிஷம் வெளியில் வெயிட் பண்ணுவேன், அந்த நேரத்துக்குள்ளே ரதத்தில் வந்து என்னை உங்களோட துவாரகை கழிச்சுன்னு போயிடணும், எப்படி நான் வருவேன் உன் நகரத்துக்குன்னா நீங்கள் ஏன் வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்க வரதா சொல்லிட்டு வரணும், சும்மா சுற்றி பார்க்க மகாராஷ்டிரிய தேசத்துக்கு வரேன், இந்த விதர்ப தேசத்துக்கு வரேன் சுற்றி பார்க்க வந்த மாதிரி ஒரு சுற்றுலா பயணி மாதிரி வந்துடுங்கோளேன், ராஜாவா நீங்க வந்திருக்கேள் சுத்தி பார்க்க வந்திருக்கேள்னா யாரும் உங்களை தடுக்க முடியாது, எங்க அப்பாவும் உங்களை சகல மரியாதைகளோட பவனத்துக்கு கழிச்சு போவார், நான் சொல்ற நேரத்துல என்ன அபகரணம் பண்ணி உங்க ஊருக்கு கழிச்சு போயிடுங்கோ, கல்யாணத்தை நம்ம துவாரகையிலே வைக்கலாம், இல்ல எங்காத்துல எங்க ஊர்ல வைக்கணும்னாலும் வைக்கலாம், அதெல்லாம் நம்ம அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம்னு, இப்படி இத்தனையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், உங்களுக்கு விதர்ப தேசம் மேப்பை மோக்குண்டு நான் அட்டாச் பண்ணி அனுப்பியிருக்கேன், இதுக்கப்புறமும் நான் ஏன் இவ்வளவு சிரமப்பட்டு இவ்வளவு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இங்க போனோம், கடக்கா ருக்மிணி அப்படின்னு நீங்கள் ரொம்ப அலட்சியமாக கேஷுவலாக இந்த லெட்டர் அப்படி டேபிள் மேலேயே போட்டு வச்சுருக்கேன்னா நீங்கள் என்ன அலட்சியம் பண்ணியிருக்கலாம், என்னை காப்பாற்றாமல் விட்டுருக்கலாம், நீங்கள் என்னை கைவிட்டுருக்கலாம், நான் உங்களை விடுறதா இல்லை, எத்தனை பிறவி எடுத்தாலும் இந்த ருக்மிணியானவள் கிருஷ்ணனான உமக்கே சொந்தமானவள், நான் கனவிலும் சிசுபாலனுக்கு மாலையிட மாட்டேன், கனவிலும் நடக்காது, நினச்சி பார்க்காதீங்கோ, எத்தனை பிறவி எடுத்தாலும் இந்த பிறப்பில் நீங்கள் என்ன கைவிட்டிருந்தேன்னா நான் திருப்பி போவேன், உயிர் நீப்பேன், இறந்து பிறந்து 100 பிறவி எடுத்தாவது 100வது பிறவியிலையும் உங்களுக்கு இப்படி லெட்டர் அனுப்புவேன், லெட்டர் அனுப்ப முடியலன்னா வாட்ஸ்அப்லேயாவது அனுப்புவேன், 100 பிறவி எடுத்தாவது உண்மை நான் பதியாய் அடைவேன், இது திண்ணம் இது உறுதினு நான் ரெட்டு பேனாவால் அண்டர்லைன் பண்ணி எழுதியிருக்கா, பெரியவர் படிச்சுட்டு இருந்தவருக்கு கண்ணில் தண்ணியே வந்து கொடுத்தான், ருக்மிணி கிருஷ்ணனை பார்க்கவே இல்லை, அவன் கையை பிடிக்கவே இல்லை, என்னம்மா கடுதாசி எழுதுறா, என்னம்மா மடல் எழுதுறா, நான் கையை பிடிச்சி 40 வருஷம் ஆறுது, மாமி 4 வரை ஒழுங்காக எழுதிருப்பளோ நமக்குன்னு அவருக்கு பாவம் மனசுக்குள்ள அப்படி ஒரு எண்ணம், கிருஷ்ணன் பார்த்தார் இதுக்கு மேலே தாமதிக்க கூடாது, ருக்மிணி தன்னுடைய மனசுல என்ன இருக்கோ எண்ணத்தை வெளியில சொல்லியிருக்கா, வெளிப்படையா லெட்டர் எழுதி அனுப்பியிருக்கா, இதுக்கு மேலே தாமதிக்க கூடாது, உடனே போய் அவளை காப்பாற்றணும்னு தாருகான்னு கூப்பிட்டார் சாரதி ரெடினார், ரதம் உடனே ஏறினாரா, ரத்தத்தில் ஏறினார், பெரியவரையும் கூட ஏத்திண்டார், நீங்கள் வந்து நீங்கள் தானே ருக்மிணி இடத்துல திருப்பி நான் வந்த செய்தியை சொல்கிறதுக்கு போகணும், நீங்களும் என்னோட வாங்கோலே, இங்கே இருந்துள்ளா நினைக்காதீங்க, வாங்கோ துவாரகை நன்னா இருக்கு, அப்புறம் வந்து பார்த்துக்கலான்னு இவரும் ஏறிட்டார், பெரியவரும் ஏறினார், ரதத்தில் ஏறி கண் மூடி கண் திறக்கிறதுக்குள்ளே விதர்ப தேசம் வந்தாச்சு, கிருஷ்ணனை பீஷ்மக ராஜா வந்து உள்ள ஐஷன் போயிட்டார், பவனத்துக்குள்ளே ஐஷன் போனார், இன்னும் ருக்மிணியை அபகரணம் பண்ணுறதுக்கு டைம் நிறையா இருக்குது, அதுக்குள்ளே இந்த பெரியவர் என்ன சொன்னார், சுவாமி நீங்கள் பவனத்தில் இருங்கோ,
நான் ருக்மிணி பிராட்டின் இடத்துல நீங்க வந்த செய்தியை சொல்லிட்டு வரேன்னு. இந்த இடத்துல எல்லாருக்குமே ஒரு யோசனை என்னன்னா, இந்த ருக்மிணி கல்யாணம் என்ன இவ்வளோ சிக்கலும் தடங்களும், எத்தனை தடைகள் இந்த கல்யாணத்துல. இதுக்கு முன்னாடி ராமாவதாரம் எடுத்தார் இல்லையா, அதுல சீதா கல்யாணம் எவ்வளோ ஸ்மூத்தா நடந்தது. 6 மாசம் முன்னாடியே மண்டபம் சொல்லி இல்லை பத்திரிக்கை எல்லாம் அடிச்சு எல்லாருக்கும் கூப்பிட்டு, ஒத்தரையும் கூட விடாமல் எல்லாருக்கும் அழைப்பு போய் மண்டபமெல்லாம் எல்லாம் சௌரியமாக எல்லாருக்கும் முன்னாடியே புக் பண்ணிட்டு டிக்கெட்டெல்லாம் கிடச்சி கடைசி நிமிஷத்தில் தற்கல்லாம் புக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாரும் முன்னாடியே எல்லாருக்கும் தெரியும் கல்யாணம், 6 மாசம் முன்னாடியே பத்திரிக்கையெல்லாம் வந்தாச்சு. ரொம்ப எல்லாருக்கும் அட்டன் பண்ணும்படியாக சௌரியமாக அமைஞ்சது அந்த கல்யாணம். இது என்ன ரொம்ப அசௌரியமாக, கிருஷ்ணனுக்கே 1 வாரம் முன்னாடி தான் கல்யாணம் பற்றி தெரியும், தனக்கு கல்யாணம் நடக்க போகிறதுன்னு 1 வாரத்துக்கு முன்னாடி தான் தெரியும். அவசர அவசரமாக இந்த கல்யாணம் நடக்க போகிறது, ஏன் இத்தனை குழப்பம் இந்த கல்யாணத்தில்னா? சாதாரணமாக நம்ம ஆங்கள்லேயே எதனால் குழப்பம் வரும், நம்ம ஆங்கள்லேயே எடுத்துக்கோங்களே, எதனால் சிக்கல் வரும், தேவையில்லாத சிரமங்கள் சங்கடங்கள் தடங்கல்கள் எதனால் வரும்? இந்த பொம்பண்டாட்டிகள் பேசுகிற வம்புனால தானே வரும். அங்கேயும் ருக்மிணி கல்யாணம் இவ்வளவு சிரமம், இவ்வளவு தடங்கள், இவ்வளவு விக்னங்கள் ஏற்படுறதுக்கு காரணம் மகாலட்சுமியும் பார்வதி தேவியும் பேசின வம்பா. கல்யாணத்தில் பரிகாசம் இருக்கலாம், கல்யாணத்தில் வம்பு இருக்கலாம். சம்மந்தி ஆத்துக்காரா அவளை ஏதாவது சொல்கிறது, அவாத்து குழந்தை இவா சீன்றது, அதுக்கு பதிலுக்கு இவா வந்து ஏதாவது செய்கிறது, இது கல்யாணத்தில் வம்பு இருக்கிறது சகஜம். வம்புனாலேயே ஒரு கல்யாணம் நடக்கிறது கேள்விப்பட முடியுமா? அது இந்த ருக்மிணி கல்யாணம் தான். எப்படின்னா, ஒரு சமயம் பார்வதி தேவியும் மகாலட்சுமியும் ஒரு காமனாக ஒரு இடத்துல உட்காந்து பேசின்னு இருக்கா போல இருக்கு. அது வைகுண்டமும் இல்லை கைலாயமும் இல்லை, ஏதோ ஒரு மீட்டிங் பாயிண்ட் அவளுக்கு சௌரியமாக உட்காந்து பேசின்னு இருக்கா. அந்த சமயம் மகாலட்சுமிக்கு பார்வதியை கொஞ்சம் சீண்டினா தேவையில்லைன்னு தோன்றது. கொஞ்சம் ஒம்பு குழிக்கலாம், சீண்டலாம், என்ன பண்ணுறான்னு பார்க்கலான்னு சீண்டனம்னு தோணி என்ன பண்ணுறா, பார்வதியை பார்த்து ரொம்ப நேரம் ஆயிடுத்து வா பேச ஆரம்பிச்சு, என்னடியுமா ரொம்ப பேசிகிட்டே இருக்கோமே. ஆமாம், பேசும்போது பெண்மணிகள் வந்து உங்கள் ஆத்துக்கார் வரலையா ஆஃபீஸ்லேருந்து, இன்னுமா வரல, கேட்கறது சகஜம்தானே, ஃபோன்லேயே உங்கள் ஆத்துக்கார் வந்தாச்சா சாப்பிட்டாச்சா அவர் இல்லை பரிமாறினியா என்ன பரிமாறினு இதெல்லாம் கேட்கறது சகஜம்தானே. அந்த மாதிரி மகாலட்சுமி பார்வதியை பார்த்து கேட்குறா, பரமேஸ்வரன் எங்கேன்னு கேட்கணும், சிவபெருமான் எங்கே பார்வதி இன்னும் வந்தாச்சா அவர் ஆத்துக்கு, ஏதாவது பக்தரை சோதிக்கணும்னோ இல்லை அவருக்கு அனுகிரகம் பண்ணணும்னா கீழே போயிருக்காரா கைலாயத்தை விட்டுன்னு கேட்கறதுக்கு சிவபெருமான் எங்கேன்னு கேட்டிருந்தா பரவாயில்லையே. எப்படி கேட்டாயோ, பிக்ஷார்தீசக கொயகதகனா, பிக்ஷா எடுக்கிறவர் எங்க, எப்படி இருக்கும் பார்வதிக்கு, நொந்து விட்டாளாம் மனசுல, நொந்து மனம் உளம் வெந்து என் கணவரையா நீ பிக்ஷை எடுக்கிறன்னு சொல்ற. அவர் ஓட்ட எடுப்பார், ஓட்ட எடுத்தவருக்கு இல்லைன்னு சொல்ல மாட்டார். மனசுல கொதிக்கிறது பார்வதிக்கு, கோபம் ஒரு பக்கம், ஒரு பக்கம் துக்கம். அவருடைய அந்த எளிமையை வச்சு தானே நான் கல்யாணமே பண்ணிட்டேன், அவரை மாதிரி எளிமையான மூர்த்தி உண்டான்னு. இப்போ இதை வந்து வெளிப்படையா இப்படி சொன்னான்னா இவளே வந்து பிக்ஷை எடுக்கிறவருங்கிறத ஒத்துண்டா மாதிரி ஆயிடும். பார்வதியே என்ன பண்ணினா, அவன் ஞானாம்பிகையாச்சே, டக்குன்னு புத்தியை யூஸ் பண்ணாலாம், புத்தியை ஒரு நிமிஷம் பிரயோஜனப்படுத்திண்டா. இப்போ பிக்ஷை எடுக்கிறவருந்து தான் சொல்லியிருக்கா, அது சிவனாகவும் இருக்கலாம் மகாவிஷ்ணுவாகவும் இருக்கலாமே அப்படின்னு இதை அப்படியே டேபிளை அப்படியே மகாலட்சுமி பக்கம் திருப்பலான்னு நினைச்சா, அப்படியே அவ பக்கம் இவ சொன்னதையே அந்த அம்பையே அந்த அஸ்திரத்தையே பிரயோகம் பண்ணலான்னு. பிக்ஷை எடுக்கிறவர் எங்கே நான் கேட்ட, சூதனும் பலிமக்கே மகாபலியாக சாலிக்கு போயிருக்காரோ என்ன ஓனுட்டா. யார் மகாபலியாக சாலிக்கு போனது? மகாவிஷ்ணு. அது உலகத்துக்கே தெரியும், கொடுத்து 3 அடி நிலம் கொடுத்தவனையும் அவனே சேர்த்து அளந்துட்டார் இல்லையா, ஓங்கி உலகளந்த உத்தமன் இல்லையா. அதனால மகாபலியாக சாலிக்கு பிக்ஷை எடுக்கிறவர் போயிருக்காரோ என்ன தூக்கி வாரி போட்டது மகாலட்சுமிக்கு. இல்லடி, நான் அவரை சொல்லலை, நீ முழுசா கேளு. தாண்டவம் குவாத்தியபத்ரேனா, எந்த கடவுள் ஆடும் கடவுளா இருக்காரோ, நடராஜ சுவாமியை சொல்ற, அவ சிவபெருமான சொல்ற, அவரை கேட்டேன், ஆடும் கடவுள் அவரை கேட்டேன். ஆடும் கடவுள்னா கிருஷ்ணனும் ஆடிருக்காரே, பெருமாளும் ஆடிருக்காரு, அப்பதான் கிருஷ்ணாவதாரம் எடுத்திருக்காரு. அதனால சொல்றா, அப்பதான் கோகுல லீலையெல்லாம் ஆயின்னு இருக்கு, அதனால பிருந்தாவன லீலையெல்லாம் ஆயின்னு இருக்கிற சமயத்துல இவ இப்படி பேச ஆரம்பிச்சிருக்கா இல்லையா, சௌரியமா போச்சு பார்வதிக்கு. ஆடுற கடவுளா மன்னியே பிருந்தாவனாந்தே, பிருந்தாவனத்துல ஆடுறாரோ என்னவோ, ஆடுற கடவுள் எங்க இருந்தானே கேட்ட பிருந்தாவனத்துக்கு போயிருக்காரோ என்னவோன்னா. இல்லடி, நான் அவரை சொல்லல. சரி, அவர் கையில் இருக்கிற மான் மழு எங்க, இந்த மிருகம் எங்க, மிருகம்னா மான்னு அர்த்தம் சம்ஸ்கிருதத்தில், 4 கால் உள்ள பிராணின்னு அர்த்தம். இவன் என்ன சொன்னா, மிருகம் எங்க, மிருகம் என்னன்னு அந்த மான் மழுவை கேட்டிருக்கா. மிருகமா, மிருகம்னா அது வராகமும் மிருகம் தானே, நைவஜானே வராகம்னா, மிருகம் எங்கன்னு கேட்குறியா, மிருகம் வந்து வராகமா கீழே போயிருக்கோ என்னவோ. என்னடி நான் கேட்கறதுக்கெல்லாம் தப்பு தப்பா பதில் சொல்லிட்டு இருக்கியே. சரி, இந்த கிழட்டு மாடு எங்கன்னா,
அந்த நந்திய சொல்றா. நந்திகேஸ்வர பெருமான் அந்த கிழட்டு மாடு, மாடை பத்திலாம் எங்கிட்டயே நீ கேக்குற? அதுக்குதான் கோபாலன் இருக்காரே, அவர்கிட்ட தானே, அவர் தானே மாட்டு கொட்டாய்க்கு அதிபதி, கோபாலனை கேள நீ, இப்படியே சொல்லிட்டு இருக்கா. இது எதுக்கு மகாலட்சுமி இந்த முயற்சி எடுத்தானா, மூன்று தேவிகளுள் தான் தான் சிறந்தவள் என்ற இந்த விஷயத்தை, இந்த செய்தியை பறைசாற்றணும். தான் தான் சிறந்தவள் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்தை பறைசாற்றணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்துல தான் இந்த முயற்சி எடுத்திருக்கா பார்வதியை தாழ்த்துறதுக்கு. இப்போ அது முடியலேங்கும் போது இவள் சொல்ல ஆரம்பிச்சுட்டாளா, என்ன வேணா சொல்லு பார்வதி, நான் தான் சிறந்தவள் தெரியுமோ? உங்க மூணு பேர்ல, நம்ம மூணு பேர்ல நான் தான் சிறந்தவள். ஏன்னா என் கல்யாணம் நடந்த மாதிரி யாருக்குமே அவ்வளவு கிராண்டா கல்யாணம் நடக்கலைனா பார்வதிக்கும் இதுக்கு மேல பொறுமை இல்லை. போரும் போரும் நிறுத்து, உங்க கல்யாணம் எப்படி நடந்தது எனக்கு தெரியும். நீ பார்க்கடல்லேருந்து எழுந்து வந்த உடனே மாலையிட்டு மார்பிள மறந்தாள்னு வரும் பாகவதத்துல. உடனே மகாவிஷ்ணுவை தேர்வு பண்ணினா அவரும் மாலையை போட்டுண்டார். அம்பாள் போட்டா, அங்க இருந்தவா அத்தனை பேரும் போற்றி புகழ கல்யாணம் அப்படி ஏகபோகமா நடந்தது, வேக பிரம்மாண்டமா நடந்தது. ஆனா என் கல்யாணத்தை கொஞ்சம் பாரு, கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பாரு. பாத்திருக்கியே சிடியில பாத்திருக்கியே எப்படி நடந்தது? அவர் வந்து பார்வதியான நான் அவருக்கு மனைவி அமையணும்னு தபஸ் பண்ணினார். நான் பரமேஸ்வரன் எனக்கு பர்த்தாவ வரணும் தபஸ் பண்ணினேன். பரஸ்பரம் தபஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டவா நாங்க தான். எங்க கல்யாணம் எப்படி நடந்தது? தேவர்கள், மூவர்கள், சித்தர்கள், முக்தர்கள் அனைவரும் வந்தனர். எங்க கல்யாணம் நடந்த அளவுக்கு கிராண்டா இல்ல பரஸ்பரம் தவம் பண்ணி ஒன்னும் நீங்க கல்யாணம் பண்ணிக்கல, நாங்க தான் சிறந்தவா நான் பார்வதி. அப்படி சொல்லிட முடியாது மகாலட்சுமி. இப்ப ராமாயணத்தை எடுத்துக்கோ, எனக்கு எப்படி நடந்தது கல்யாணம்? நான் சீதையா இருக்கும் போது அவர் ராமனா இருக்கும் போது என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் தானே கல்லுலையும் முள்ளிலையும் விஸ்வாமித்திரோட நடந்து வந்தார்னா. நீ பாதி ராமாயணமே படிச்சது இல்லையோ, நீ உன்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னா வந்தார். அவர் வந்து சிவதனுசை பார்க்கணும்னு வந்தார், வந்த இடத்துல வில்லு உடஞ்சு போச்சு, என்ன பண்ணுவார்? நீயும் மாலையை போட்டுட்ட, கல்யாணம் பண்ணிட்டு அப்படியே ஊருக்கு போய் சேர்ந்தார். உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்லாம் வரல மகாலட்சுமினா. உடனே மகாலட்சுமிக்கு அது வரைக்கும் சிரிச்சுன்னு இருந்தாளே, அது வரைக்கும் என்ன பார்வதி பேசினாலும் பதிலோட இருந்தாளே, பதில் இல்லாம தலை குனிந்து சோகவத்தி ஆயிட்டாளாம். மகாலட்சுமி முகத்தை உம்னு வச்சுண்டு சோகத்தோட இருந்தா நன்னாவா இருக்கும். சிரிச்சுன்னு இருக்கிற மகாலட்சுமி தானே நம்ம எல்லாருக்கும் பிடிக்கும். பெருமாளுக்கும் இது என்ன, இது சோகத்தோட இருக்கா? என்னடியுமா என்ன பேசின, நாத்தனாரோட வம்புக்கு போகாதேன்னு அதான் படிச்சு படிச்சு சொன்னேனே, கேட்டியா? நீ எதுக்கு பார்வதியோட பேச போனேனர்? நான் பேச போனது இருக்கட்டும், இப்படி சொல்லிட்டாலே நான் உங்க தங்க நான் என்ன பண்ணுவேன்? நம்ம கதையை ஒத்துரும் படிக்கிறவா இருக்க மாட்டா போல இருக்கு. எல்லாம் பார்வதி பரமேஸ்வராளோட கதையை தான் படிப்பா போல இருக்கு. நம்ம கதையில சுவாரஸ்யமே இல்லையனா? நீ எப்படி ரொம்ப அவசர குடுக்கியா இருக்க, ஏன் இவ்வளவு அவசரப்படுற? இப்ப என்ன, ராம அவதாரத்துல அவ சொன்னது வாஸ்தவம் தான், உன்னை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற எண்ணத்தோட நான் வரல மிதிலைக்கு. ஆனா அப்படி பார்வதி சொன்ன இந்த பட்சத்துல கிருஷ்ண அவதாரம் எடுத்திருக்கேனே, நீ ருக்மிணியா அவதாரம் பண்ணிருக்கியே, இந்த கிருஷ்ணாவதாரத்துல நான் கிருஷ்ணனா இருக்கேன், நீ ருக்மிணியா இருக்க. சீதையா நீ இருக்கும்போது உன்னை தேடி வந்து கல்யாணம் பண்ணிக்கல இல்லையா, நீ ருக்மிணியா இருக்கும்போது கிருஷ்ணனான நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற எண்ணத்தோடையே விதர்ப தேசம் வந்து அங்க பண்ணாதது ராமாவதாரத்துல பண்ணாதது கிருஷ்ணாவதாரத்துல பண்ணி பூர்த்தி பண்ணுவேன்னு அங்க கொடுத்தார் இல்லையா பெருமாள். ஷீராப்தி சயனனா ஷீராப்தி சாயியா பெருமாட்டிக்கு தாயாருக்கு பெருமாள் வாக்கு கொடுத்த அந்த வாக்க இங்க நிறைவேற்றினார். நிறைவேற்றத்துக்கு விதர்பதேசம் வந்தார். இந்த பெரியவரும் நேர ருக்மிணி தேவியினுடைய திருமாளிகளுக்குள்ளே போனாராம். ரொம்ப காத்துன்னு இருக்கா, எப்போ பெருமாள் வருவரோ, எப்போ வருவரோ, எப்போ வருவார் காத்துன்னு இருக்கா, ஏங்கின்னு இருக்கா, அவர் தரிசனம் எப்போ கிடைக்க போகிறதுன்னு ரொம்ப மனம் உருகி உருகி வேண்டிண்டு, வேண்டாத தெய்வம் இல்லை, அப்படி உருகி மனம் நெகிழ்ந்து சுவாமி வர செய்தி கேட்டா போறோம்னு தவிச்சுன்னு இருக்கிற ருக்மிணியை பார்த்து இந்த இடத்துல எப்படி சொல்லணும்? ஆஞ்சநேயர் ராமரை திரும்பி வந்து பார்க்கும்போது எப்படி கண்டேன் சீதையின்னு சொன்னாரோ, அந்த சீதையை கண்டேன்னு சொல்ற அந்த தருவாயில சீதையைன்னு சொல்றதுக்குள்ள ராமர் மனசுல வேற எந்த எண்ணமும் வந்துடக்கூடாது, பார்த்தானோ பார்க்கலையோங்கிற சந்தேகம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக கண்டேன்னு சொன்னாரோ அந்த மாதிரி வந்தார்னு சொல்லின்னு வந்தாராம். இங்க அனுப்பினேளா, நான் போனேனா, அங்க பார்த்தேனா, கிருஷ்ணனை சந்திச்சேனா, நீங்க கொடுத்த லெட்டரை அவர் இடத்துல கொடுத்தேனா, இது சொல்றதுக்குள்ள பிராணம் போயிடுமே அவளுக்கு. அந்தந்த சந்தர்ப்பங்கள்ல எப்படி எப்படி பேசணுங்கிறது நமக்கு தெரியணும். அந்த பெரியவரும் வந்தார், சுவாமி வந்தாச்சு, நீங்க கவலையை விடுங்கோ, வந்தாச்சு தெரியுமா? தேவ பந்தா நம்ம சுவாமி வந்தனோ, தேவ பந்தா நம்ம சுவாமி வந்தனோ, தேவர தேவ சிகாமணி தேவ பந்தா நம்ம சுவாமி வந்தனோ, உரகசயன பந்தா கருணவாகன வாகன வந்த நரகோலித்தவ வந்த நாரா ஜன வந்த நரகோலி
சுவாமி பந்தனும் தேவர தேவ சிகாமணி பந்தனும் வந்துட்டார் வந்துட்டாருன்னு வந்தா. நீங்க கொடுத்த மடலை அங்க கொண்டு போய் சேர்த்தாச்சு, கவலையை விடுங்கள், வந்தாச்சு, உங்களை கல்யாணம் பண்ணிக்க போறார், சீக்கிரம் கல்யாணம் நடக்க போகுது, உங்க ரிசப்ஷனுக்கு நானும் வரேன்னு இவரும் சொல்லி இந்த இடத்துல ருக்மிணி சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணினாள். இதை விட எனக்கு பெருசா உங்களுக்கு பரிசு சம்மானம் தரத்துக்கு எனக்கு வேற எதுவும் இல்லை. அஷ்ட ஐஸ்வர்யத்துக்கு அதிபதி அவளையே நமஸ்காரம் பண்ணி பெரிய உதவி பண்ணியிருக்கேள். காலம் உள்ளவரை நான் மறக்க மாட்டேன்னு இந்த பெரியவர் அனுப்பி வச்சு தானும் உடனே கிளம்புறா. சீக்கிரமா தேவியினுடைய சந்நிதிக்கு போனாளாம். தேவி சந்நிதியிலேருந்து வெளியில வரும்போது கிருஷ்ணன் தன்னை வந்து கவர்ந்து போக போறார். ஆஹா, கிருஷ்ண தரிசனம் கிடைக்க போறது, அவரோட துவாரகைக்கும் நம்ம போறோம்னு தேவியை நன்னா பிரார்த்திக்கிறா. உன்னோட அன்னைக்கு அவ அனாவசியமா பேசின வம்புனால இத்தனை கஷ்டங்கள் எனக்கு. அம்மா, என்னத்தா இருந்தாலும் நீ என் நாத்தனார், நாத்தனார் தான், நீ தான் எனக்கு இந்த சமயத்தில் உதவி பண்ணும். ஆண்டாள் கூட நச்சியார் திருமொழியில் சொல்லும்போது துர்கை தான் தனக்கு அலங்காரம் பண்ணி விடுறாளா, நாத்தனார் தான் எல்லா அலங்காரம்லாம் பண்ணி விடுவா, அதுதான் சம்பிரதாயமும். இப்போ நாத்தனாருக்கே அலங்காரம் பண்ணி விட வேண்டியதாக இருக்கு. அந்த காலத்தில் நாத்தனார் உட்காத்தி வச்சு துர்கை தான் சாந்த ஸ்வரூபினியாக இருந்து ஆண்டாளுக்கு அலங்காரம் பண்ணுற மாதிரி கனவு கண்டா இல்லையா? இங்கே ருக்மிணியும் அம்மா நீ தான் நாத்தனாரா இருந்து உன் ஸ்தானத்துல இருந்து என்னை வந்து கிருஷ்ணனோட நீதான் கல்யாணம் பண்ணி சேர்த்து வைக்கணும், நீதான் அந்த பொறுப்பு எடுத்துக்கணும், நீதான் அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்திச்சுண்டு சர்வ மங்கள மங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரயம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. உனக்கு அனந்த கோடி நமஸ்காரங்கள். எந்தெந்த இடங்கள்ல எந்தெந்த க்ஷேத்திரங்கள்ல எந்தெந்த ரூபத்துல இருக்கா? காஷ்மீரத்துல க்ஷீரபவானியா இருக்கா? மகாராஷ்டிரத்தில் துலஜா பவானியா இருக்கா? காஞ்சியில காமாட்சி, மதுரையில மீனாட்சி, காசியில விசாலாட்சி, திருவானைக்கால அகிலாண்டேஸ்வரி, அவளேதான் கர்நாடகாவில் சாமுண்டேஸ்வரி, வங்காளத்தில் மிக அருமையா காளியா இருக்கா, குஜராத்தில் அம்பாஜியா இருக்கா? இதெல்லாம் விடுங்கோ, நம்ம இருக்கும்படியான இந்த சென்னையில திருமயிலாப்பூர்ல கற்பகாம்பாளா இருக்கிறது யாரு? அதுவும் அதே அம்பாள் தான், அதே சக்தி தானே. அம்மா, கற்பக நாயகியா இருக்கியே, நீதான் எனக்கு அனுகிரகம் பண்ணம், நீதான் கிருஷ்ணனோட என்ன சேர்த்து வைக்கணும், கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி வைக்கணும். சிற்பரயோகியர் சித்தர்கள் ஞானியர் சிற்பரயோகியர் ஞானியர் சிற்பரயோகியர் சித்தர்கள் ஞானியர் திருவுடையடியவர் கருது வரம் முதம் திருமகள் வரம் திருவுடையடியவர் கருது வரம் முதம் திருமகள் அலைமகள் வரம் வெளியில வந்தா. வந்து அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுவேன், பத்து நிமிஷம் வெயிட் பண்ணுவேன், ஒரு நிமிஷம் கூட வெயிட் பண்ணலையா? அதனால்தான் சொன்னாரு, கண்ணாளம் கோடித்து கண்ணி தன்னை கைப்பிடிப்பான் திண்ணாந்திருந்த சிசுபாலன் தேழிந்து அண்ணாந்திருக்கவே ஆங்கவளை கைப்பிடித்த பெண்ணாளன் பெண்ணூர் அரங்கமே அரங்கமே கண்ணாளம் கோடித்து கண்ணி தன்னை கைப்பிடிப்பான் 16108 பத்தினி இல்லையா கிருஷ்ணனுக்கு? இங்க திண்ணாந்திருந்த சிசுபாலன், சிசுபாலனை பத்தி சொல்லாம இருந்துவிடப்படாது கல்யாணத்துல, அது வேடிக்கையே இங்கதானே. மாப்பிள்ளை அழைப்பு நடக்கிறது, இந்த கூட இருக்கிறவா இருக்கா பாருங்க மாப்பிள்ளைக்கு தோழர்கள். அவ இந்த சிசுபாலனை பார்த்துட்டே இருக்காளா, ஏதாவது மாப்பிள்ளை களை கட்டுறதா சொல்லுவாள், ஏதோ மாப்பிள்ளை களை கட்டும் மாப்பிள்ளை களை கட்டும், ஒரு கல்லையும் கட்ட மாட்டேங்கிறது. அவன் சிடுமூஞ்சி மாதிரி முகத்தை வச்சுட்டு இருக்கான்,
மற்ற கல்யாணங்களில் போய் சிடுமாஞ்சியாக இருக்கிறது பரவாயில்ல, தன் கல்யாணத்திலே ஒருத்தன் சிடுமாஞ்சியாக இருப்பனா? முகத்தை உம்முன்னு வச்சுட்டு தின்னாந்திருந்த சிசுபாலன் ருக்மி கூட இருந்து, டே மாப்பிள்ளை மாப்பிள்ளை நாலு தரம் கூப்பிட்டாலதான் உனக்கு அந்த மாப்பிள்ளை கலை வருதான்னு பார்த்தா ஒன்றும் வரதில்லை. டே டே ருக்மினியை கல்யாணம் பண்ணிக்க போறடா சிரிச்சுன்றடா, அதுவும் வேற இவா கூட இருக்கிறவா ரிசப்ஷன் மேடையில் நின்றுண்டு சிரிடா சிரிடான்னு சொல்லி அவன் அப்படி கோவத்தை சிடு மூஞ்சித்தனத்தை அடக்கிண்டு சிரிப்பான். அதுக்கு அந்த சிடு மூஞ்சியாக இருக்கிற மூஞ்சியே தேவையில்லைன்னு தோணிடும் நமக்கு. சிரிப்பான் பாருங்க அந்த மாப்பிள்ளை, இவா கூட இருந்து சிரிக்க வச்சுடுவாளே, அப்படி ஒரு சிரிப்பை பார்த்தாலே சோகமே வந்துவிடும் நமக்கு. இப்படி ஒரு சிரிப்பை வேண்டியே தேவையே இல்லைன்னு தோணிடும். அந்த மாதிரி தின்னாந்திருந்த சிசுபாலன் அண்ணாந்திருக்கவே, கொஞ்சம் மேலே பாருடா கொஞ்சம் உனக்கு எல்லாம் மேக்கப் பண்ணி விட்டனமே மேலே பாருன்னு அண்ணாந்திருக்கவே கிருஷ்ணன் பார்த்தாரா, ஏண்டா சிசுபாலா உன் மனத்தை பார்த்துட்டு இருக்க, உன் மனம் தான் எப்பயோ போச்சே அப்படின்னு அண்ணாந்திருக்கவே ஆங்கவளை கைப்பிடித்த பெண்ணாளன் சிசுபாலன் ஆழ்வார் சொல்லும்போது மேலே பார்த்துட்டு இருக்கார். மேலே பார்த்துட்டு இருக்கிற சிசுபாலன் அங்க அவன் கண்ணை மூடிண்டு அண்ணாந்திருக்கவே அதே சமயம் தற்சமயம் ருக்மிணியை கவர்ந்து போனானான். அவன் மேலே பார்த்துட்டு இருக்கான், இவர் இவ கீழே பார்த்துட்டு இருக்கா ருக்மிணி, ருக்மிணியே கிருஷ்ணன் பார்த்துட்டு இருக்கார். சிசுபாலன் மேலே பார்க்க ருக்மிணி பூமி, கீழே பார்க்க பூமி தேவியை பார்த்துட்டு இருக்காளாம். ஏன்னா பூமி தேவியில தான் இந்த பூமியில தானே கிருஷ்ணனுடைய பாதம் பதியும்னு கீழே பார்த்துட்டு இருக்கா. இவர் பார்த்தார் இதுக்கு மேலே தாமசம் பண்ணிக்க கூடாது, தாமசம் பண்ணக்கூடாதுன்னு ருக்மிணியை ஒரே நிமிஷத்தில் சடால்னு ரதத்தில் ஏற்றினார். ஒரு நிமிஷத்தில் துவாரக சமீபம் போயிடுத்து ரத்தம். ஜராசந்தனெல்லாம் வந்து செய்தியமுள்ள சிசுபாலன் இடத்துல சொல்லி ருக்மி இடத்துல சொல்லி சிசுபாலனை ஊருக்கு அனுப்பி வச்சுட்டாலாம். இனிமேல கிருஷ்ணன் இருக்கானே பக்கா திருடன், அன்னைக்கு அப்போவே நான் சொன்னேன் ரொம்ப கனவு கோட்டை கட்டி வச்சுக்காதே, எப்போ வேணா என்ன வேணா பண்ணுவான்னு சொன்னேனே நடந்து கொடுத்து பார்த்தியா, ருக்மி இனிமே நீ ஊர் போய் சேருன்னு அவனை அனுப்பி வச்சாச்சு. ருக்மி விடுவனா, சிசுபாலன் அனுப்பி வச்சாச்சுன்னா ருக்மி விடுவனா? ருக்மி துரத்திண்டு என் தங்கையே நீ வலுக்கட்டாயமா இழுத்துண்டு போவையா அழிச்சுண்டு போவையான்னு யுத்தம் பண்ணினானாம், பெரிய யுத்தம் பண்ணினான். கல்யாண சரித்திரத்தில் எதுக்கு யுத்தத்தை சொல்லணும்னு சுக்கரே ரொம்பலாம் வர்ணிக்கல. ரொம்ப கிருஷ்ணன் பிற யுத்தங்கள் மாதிரி ரொம்ப சிரமப்படலையாம். பிற யுத்தங்கள்னா கொஞ்சம் அவனும் அடிக்கட்டமே நாலு அடி நம்மளும் வாங்குவோம் அவனுக்கும் நாலு கொடுப்போன்னு கொஞ்சம் அப்படி விட்டு கொடுத்து யுத்தம் பண்ணுவார். கூட ருக்மிணின்னா இருக்கா, அவளுக்கு நேர கொஞ்சம் அடி வாங்குற மாதிரிலாம் சீன்ஸ் எல்லாம் இருக்கக்கூடாது. அவன் அடி மொத்தமா அவன் அடி வாங்கணும், ருக்மிக்கு தான் நம்ம அடி கொடுக்கணும்னு ரொம்ப வீரமா யுத்தம் பண்ணினார். ஒரு அம்பு கூட கிருஷ்ணன் மேல வந்து விழல, கொஞ்சம் அடிபட்ட மாதிரி இல்லை, எல்லா அடியும் ருக்மிக்கு தான் விழருது. ருக்மிணி கண் எதிர்க்க ருக்மி தோற்றான், தேர் தூண்ல கட்டி விட்டுட்டார். இங்க பலராமர் பெரிய சைன்யத்தோட வரார், ஏன்னா அவர் அந்த லெட்டரை படிச்சுட்டு அங்கேயே வச்சிருக்காரு போல இருக்கு, டீபாய் மேலேயே வச்சுட்டார். அதை பலராமர் எடுத்து படிச்சு பார்த்துட்டு என்னடா கிருஷ்ணன் யுத்தத்துக்கு போயிருக்கான் போல இருக்கே, தெரியாம போச்சே அவனுக்கு ஏதாவது நம்ம சைன்யத்துடைய உதவி தேவைப்பட்டா நமக்கு அங்க டயத்துக்கு போய் நிக்கணுமே வரதுக்குள்ள அங்க யுத்தம் முடிஞ்சாச்சு. கிருஷ்ணன் ஜெயிச்சு வெற்றி வாகையை சூடி சிசுபாலன் அவனும் அனுப்பியாச்சு, ஜராசந்தனும் ஊர் போய் சேர்ந்தாச்சு, ருக்மியும் இங்க தோத்தாச்சு. சிசுபாலன் அவன் ஊர் போனானே தவிர அவன் சேனை வந்திருக்கு, அவன் சேனை ருக்மிக்கு சாதகமா இங்க வந்து யுத்தம் பண்ண வந்தது அதையும் தோக்கடிச்சுட்டார். ருக்மி தலை குனிந்து தேர் தூண்ல கட்டப்பட்டிருக்கான். பலராமர் வந்து என்னடா கிருஷ்ணா உனக்கு என்ன சொன்னாலும் புரிய மாட்டேங்கிறது, சுயமாவும் தெரிய மாட்டேங்கிறது, என்னடா என்னத்தான் இருந்தாலும் மச்சினன் இல்லையா, மச்சினன் எல்லாம் தட்டி கொடுத்து கெட்டிக்காரன்னு பேர் வாங்கணும்டா, இப்படி கட்டி போட்டிருக்கியே இது என்ன எந்த விதத்துல நியாயம்னு கட்ட அவிழ்த்து விட்டார். அவன் அவமானம் தாங்க முடியாம அங்கேயே உட்காந்துட்டான். இப்பதான் அவன் கொஞ்சம் கோவப்பட்டானே தவிர நாளைக்கு மேல இவனுடைய பெண்ணை வந்து இவா கிருஷ்ண ருக்மிணியினுடைய குமாரனான பிரத்யும்னன் கல்யாணம் பண்ணிப்பான், அதனால சம்மந்தி ஆக போறா. இப்பதான் கொஞ்சம் அவளுக்குள்ள கொஞ்சம் மனஸ்தாபம், ருக்மி நான் என் அவமானத்துக்கு பழி வாங்காமல் இங்கேருந்து நகர மாட்டேன்னா இங்கே இருந்துக்கோப்பா நீ சௌக்கியமா இரு, நீ அவனை விட்டுட்டு இவா மூணு பேரும் துவாரகைக்கு கிளம்பி போனா துவாரகா நகரம் வந்தா கல்யாணத்தை எதுக்கு இப்போ விதர்ப தேசத்துல வைக்கணும், துவாரகைய சௌரியமா இருக்கே இங்க எல்லா விதமான வசதிகளும் இருக்குன்னு துவாரகையில கல்யாணம், அதாவது கல்யாணத்தில் வந்து பொண்ணாத்துக்காரா தான் எல்லாம் பண்ணணுங்கிறது இல்லை, பிள்ளையாத்துக்காராலும் ஈக்குவலாக அதில் பங்கு எடுத்துக்கணுங்கிறத பறைசாற்றினவரே கிருஷ்ணர் தான். பாதி ஏற்பாடுகள் பாதி எல்லாம் செலவெல்லாம் அவா ஏத்துக்கிறா பொண்ணாத்துக்காரா, பாதி பிள்ளையாத்துக்காரா கிருஷ்ணனுடைய மாப்பிள்ளை வீட்டார்கள் அவா ஏத்துக்கிறா. கல்யாணமோ ஏக கோலாகலமாக நடக்கிறது, கல்யாணத்துக்கு எல்லா ஏற்பாடுகளும் நடக்கிறது, கிருஷ்ணன் வரப்போறான் மாப்பிள்ளை அழைப்பு, மாப்பிள்ளை வரார் நடந்து வரார், எப்படி வரார் அந்த நடையை வர்ணிக்கிறார். மாப்பிள்ளையினுடைய நடை ரொம்ப அதி விசேஷமா எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கா கிருஷ்ணனுடைய நடை எப்படி இருக்க போறது, ஏன்னா ஆண்டாளே எதிர்பார்க்கும் போது நாரணன் நம்பி நடக்கின்றான் என் எதிர்னா, வாகனத்துல கார்ல வந்து இறங்கிறது பெருமை இல்லை நடந்து வரணும் இல்லையா, அந்த மாப்பிள்ளையினுடைய
நடை எப்படி இருக்க போறது, எப்படி நடந்து வர போறாருன்னு எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கும் போது மாப்பிள்ளை கிருஷ்ணனும் வராராம். அந்த சபைக்கு வரார். எல்லோருக்கும் நமஸ்காரம். ரமஞ்சி ரஞ்சனி ஹாலில் ருக்மிணி கல்யாணம் நடந்துகிட்டு இருப்போம். நம்ம எல்லோரும் அதை கூட வந்து எல்லாம் அனுபவிச்சுட்டுருக்கோம். இன்றைக்கி வர்ஷா புவனேஸ்வரி குமாரி, வர்ஷா புவனேஸ்வரி ருக்மிணி கல்யாணம் கதை பண்ணிகிட்டு இருக்கா. ஸ்ரீகிருஷ்ணன் அவர்கள் ஹார்மோனியம், பி. கணபதிராமன் அவர்கள் பெரிய சீனியர் வித்வான் மிருதங்கம் வாசித்து கொண்டிருக்கிறார். இந்த அவளுக்கு வந்து குழந்தை 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். ஒரு சங்கீத குடும்பத்திலேருந்து வந்து வாவன், அப்பா அம்மா எல்லாமே அந்த வர்ஷா சேஸ் நாராயணன் பெரிய சங்கீத வித்வான், பெரிய சங்கீத மேதை. அப்போ சம்சாரம் காயத்ரி பெரிய சங்கீத மேதை. அப்போ அந்த வாழ்க்கை பிறந்த குழந்தை எப்படியும் அதுக்கு மேலே தானே இருக்கும், அவளுக்கு மேலே இருக்கும். இன்றைக்கி சாதாரணமாக சங்கீதம் பண்ணலாம், உபன்யாசம் பண்ணலாம், சங்கீத உபன்யாசம் பண்ணலாம். ஆனால் ஹரிகதா காலக்ஷேபம் பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அது நம்ம எவ்வளோ எண்ணிடலாம். இனி சங்கீத கதா சக்கரவர்த்தி அண்ணாசே திருவாரு அண்ணாசே பாவதர் அவர்கள், எம்ஆர் விஜயா விஜயராச்சாரியர் அவர்கள், டிஎஸ் பாலகிருஷ்ண சாஸ்திரியர் அவர்கள், இவர்களெல்லாம் அவன் அந்த கொடி கட்டிட்டு போன்தான். அதை அப்படியே பின்பற்றி வர்ற ரொம்ப வெரி ஃபியூ. அதை அவளுடைய பேரை பூரா காப்பாற்றுறதுக்கு பூரா வந்திருக்கா வர்ஷா. இன்றைக்கி இன்றைக்கி இந்த வயசில் சாதாரணமாக ஒரு 17 வயசு தான் ஆகுறது அவளுக்கு. இதில் ஒரு 50 வருஷத்துடைய அனுபவத்தில் வரக்கூடிய அளவுக்கு பேச்செல்லாம் அப்படி இந்த மாதிரி வாங்க. இது பகவான் அருக்கிறோம். அவள் அப்பா அம்மாவுடைய ஆசீர்வாதம், அவள் பெரியவா பூ மூதாதியருடைய பரிபூர்ண ஆசீர்வாதம். அவளுடைய பற்றி நான் ஒரு சொல்கிறேன். வர்ஷா புவனேஸ்வரி, டாக்டர் ஆஃப் காயத்ரி அண்ட் டாக்டர் ஸ்ரேயஸ் நாராயணா, டிசைபிள் ஆஃப் தஞ்சாவூர் கமலாமூர்த்தி. கொஞ்சம் ஸ்டார்டட் அட் தி ஏஜ் ஆஃப் 6 இயர்ஸ் அண்ட் ஹேட் சொல்ல போகிறேன் அரங்கேற்றம் அட் ஏஜ் 7 இயர்ஸ் அட் அயோத்தியா. 7 வயசில் அயோத்தியா மண்டபத்தில், 6 வயசில் படிக்க ஆரம்பித்து 7 வயசுலேயே அயோத்தியா மண்டபத்தில் நம்ம மெட்ராஸில் மாம்பழத்தில் வந்துருக்கேன். இன் 2010 ஆன் 26 ஏப்ரல் பெர்ஃபார்ம்ட் சீதா கல்யாணம் ஃபார் அரங்கேற்றம். அதில் ஹீ ஹேஸ் பெர்ஃபார்ம்ட் மோர் தென் 100 ஹரிகதாஸ் ரிசைட்டல் அண்ட் வேரியஸ் சபாஸ் இன் இந்தியா. ஸ்டடியிங் 12th ஸ்டாண்டர்ட் வித்யா மந்திர் மயிலாப்பூர். Learns Carnatic music from the father, Dr. Sreyasnar. இப்போ அப்பா இருக்கும், அப்பா பெரிய சங்கீத வித்வான், அவரே குருவாக கிடச்சிருக்குங்கிறது பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கான் அது வாழ்க்கை. அதே மாதிரி அம்மாவும் சங்கீத சேர்ந்திருக்கான். அதனால் இவளுடைய இவளுடைய எதிர்காலம் பரிபூர்ணமாக பிரமாமல் இருக்க நம்ம எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணுறோம். நம்ம மேன்மாரி என்ன அவளோட பேர் அண்ணாசா பாபர், எம்பரா விஜயராச்சாரியா, பாலகிருஷ்ண ஆச்சாரியர், அவளோட பேரை மூலம் என்ன காப்பாற்றுறதுக்கு வந்திருக்கா. அவளுக்கு என்ன இருக்குது, இன்றைக்கும் இந்தியா மாத்திரம் இல்லை இன்னும் ஃபாரின்லேயும் அவளோட பேரும் புகழும் வழங்க போகிறது சந்தேகமே இல்லை. எல்லாம் அனுசரப்படுத்தும். இதுக்கு அனுசரணையாக இந்த ஹார்மோனியம் வாய்ஸ் ஸ்ரீ கிருஷ்ணன் அவர்கள் லாயர் பை ப்ரொஃபஷன், அவர் லாயர். Plays harmonium for all leading Nam Sankirtanam and Harikatha. Also plays violin. Mahameda. Yadavi Ram Swarupudu, our Mahameda. Mridangathile. Idhi avar vaasikkaatha periya vidwangale illa. Andha alavukku periya meda. Kumbhanam Rajappa avargal periya sangeetha mridanga meedaiyudaiya shishyar. Enakku aapta nanbar. நமக்கு நம்ம சமாஜத்துக்கு ரொம்ப வேண்டியவர். அவர் இந்த கதைக்கும் வந்து வாசிக்கிறதுங்கிறது நம்ம ரொம்ப விசேஷம் அவருக்கு. அது என்ன, இதுக்கு வந்து என்ன, அவருடைய கதையை பற்றியும் சங்கீதத்தை பற்றியும் அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. சாதாரணமாக கச்சேரி வாசிக்கப்பட்டவா, அரிகதா வாசிக்க யோஜனை பண்ணுவா,
ஓனுக்கு வாட்சி போனால் சுரம் பாட கிடையாது, அது கிடையாது, இது கிடையாதுன்னு. ஆனால் இவருடைய கதையை அவர் கேட்டிருக்கார். அதோடு சேஸ் நாரனுடைய குழந்தை வர, அதனால் கண்டிப்பாக நான் வரேன் சொல்லி அவர் வந்து வாய்ச்சிருக்கார். அவர் ஆனால் அவருக்கும் நம்முடைய சபாபதியில் நம்ம என்ன இன்றைக்கும் இந்த ரஞ்சினி ஹால் வந்து இன்றைக்கும் கல்யாண மண்டபமாக இருந்துட்டுருக்கணும். நீங்களும் அடிக்கடி நிறைய வந்து நல்ல நிகழ்ச்சிகள்லாம் நடக்கணும். அவளுக்கு நம்ம வாழ்த்துக்கள் தெரிவித்து கொடுக்குறோம். இப்போ ருக்மிணி கல்யாணம் முடிஞ்ச உடனே ஒரு தீபா ஒரு கற்பூரம் காமிக்கிறேன், வச்சுட்டு ரஞ்சினி வருஷம் முடியறது. அடுத்தாப்பில் 28/19 டியூஸ்டே 66வது பஞ்சமியில் எஸ் வீரராகவன் டிசைபிள் ஆஃப் பாலமுரளி கிருஷ்ணா அவர்கள் கச்சேரி இருக்கார் செவ்வாய்க்கு. 20/8/19 செவ்வாய்க்கிழமை, 23/8/19 ஸ்பெஷல் கச்சேரி கோகுலாஷ்டமி கச்சேரி சுதிபட் அவர்கள் கச்சேரி கோகுலாஷ்டமி சீரஸ் கச்சேரி. எல்லாருக்கும் வந்திருந்து நம்ம கௌரிக்க முடியாது கேட்டுக்கொள்கிறோம். நமஸ்காரம். இது பிரசாமம் இருக்கு, இது முடிஞ்சோடனே எல்லாம் வெளியில் போகும்போது எல்லாம் கண்டிப்பாக பிரசாதம் வாங்கி போகும்போது கேட்டுக்கிறோம். நமஸ்காரம். எல்லாரும் எதிர்பார்த்துட்டுருக்கிற கிருஷ்ணர் உள்ளே நடந்து வரார். மாதவன்கிறா பேர், நரசிம்மன்கிறா பேர், மதுசூதனன்கிறா பேர், எப்படி இருப்பார் மாப்பிள்ளைன்னு இந்த ருக்மிணிகளுடைய ருக்மிணியினுடைய தோழிகளெல்லாம் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டுருக்காளாம். பைக்கில் வருவரா, காரில் வருவரா, இதில் ஃப்ளைட்டில் வருவரா, ஹெலிகாப்டரில் வருவரா, நடந்து வருவர். ஆண்டாள் எதிர்பார்த்த மாதிரி ருக்மிணிக்கும் அந்த கஜசிம்ஹ கதி வீரம்னு சுவாமியினுடைய நடையில் அவர் அப்படி அந்த பாதாதிகேசம் அத்தனை பேருக்கும் பார்க்க கிடைக்கிற மாதிரி நடந்து வர்றது தான் அவளும் மனசில் நினச்சிருந்தாளா. நடந்து வரணும் சுவாமி, நடந்து வரணும், அப்போ தான் பார்க்க கிடைக்கும் நினச்சா. அவன் நினச்சா மாதிரியே, அவன் நினச்சா மாதிரி கல்யாணத்துக்கும் சம்மதிச்சு கல்யாணமும் இவ்வளோ தூரம் நடக்க வந்தாச்சு. நடந்து வரதில் அவள் அதை ஆசைப்படுறான்னா அதை பூர்த்தி பண்ணாமல் இருப்பரா. நடந்து வந்தார் மாப்பிள்ள, நடந்தா வந்தார், சாமானியர் மாதிரி நடந்து வந்தாரனா. அந்த நட சாமானியது இல்லையே, சாமானியர் மாதிரி அவர் நடந்து வரலாம், சாதாரண மனுஷன் மாதிரி நடந்து வரலாம், ஆனால் அந்த நட சாதாரணமான நடையா, கம்பீர நடையோடு வந்தார் ராஜ, கம்பீர நடையோடு வந்தார் ராஜ, கம்பீர நடையோடு வந்தார். இது கல்யாண மண்டபத்தில் நின்றார் ராஜ, கம்பீர நடையோடு வந்தார். இது கல்யாண மண்டபத்தில் நின்றார் ராஜ, கம்பீர கரமல பலத்தினை உதவர் தாங்க, கரமல பலத்தினை உதவர் தாங்க, கரமல பலத்தினை உதவர் தாங்க, கன்னியர் மனமெல்லாம் காதலிலேங்க, கரமல பலத்தினை உதவர் தாங்க, கன்னியர் மனமெல்லாம் காதலிலேங்க. திரைக்கடல் சூப்பு விசை தவம் எல்லாம் தேடி வந்த கூட்டம் எல்லாம் வழிவிட்டு நீங்க இப்படி நடந்து வரார் ருக்மிணியினுடைய தோழிகள்லாம். ஆஹா, என்ன கொடுப்பனை பண்ணியிருக்கா ருக்மிணின்னு காதலில் ஏங்க உத்தவர் வந்து கையை வாங்கி வச்சுட்டாரா. என்ன மாப்பிள்ளைக்கு ஷேக் ஹேண்ட் கொடுக்குறேன்னு ஆரம்பிச்சு கையில் இருக்கிற மோதிரத்தெல்லாம் கட்டி எடுத்துட்டு கூடாது இல்லையா. அது கையை பத்திரமாக வச்சுட்டாரா, ஏன்னா எல்லாருக்கும் அனுகிரகம் பாலிக்கக்கூடிய கை இல்லையா, அது பத்திரமாக இவர் வச்சுட்டார். இப்படி மாப்பிள்ளை உள்ளே வந்தாச்சு. கல்யாணம்னா எல்லாம் நினச்சபடி இவ ஏற்பாடு பண்ணபடி அப்படி அப்படியே நடந்தால் அது என்ன கல்யாணம், அதில் என்ன கலகலப்பு இருக்குது. எல்லாம் கொஞ்சம் நினச்ச மாதிரி இல்லாமல் பாட்டு கச்சேரி எல்லாம் பலமாக இருந்து அவாவாலே பாட ஆரம்பிச்சு இது மாதிரிலாமும் இருக்கணும், கலாட்டாவாக இருக்கணும் இல்லையா. கலகலப்பாக இருக்கணும்னா கொஞ்சம் நினைக்காத சில விஷயங்கள் எல்லாம் நடக்கணும். அந்த மாதிரி இங்கேயும் என்னாச்சு, கச்சேரி இவா ஏற்பாடு பண்ணியிருக்கா, கந்தர்வர்கள் எல்லாம் வந்திருக்கா நாட்டிய அஞ்சலிக்கும் நாட்டியம் ஆடுறதுக்கும், நாட்டிய பெரிய நாட்டிய அதில் சிறந்த அந்த நாட்டியத்துறையில் சிறந்த கலைஞர்கள் எல்லாம் வந்திருக்கா, எல்லாம் இருக்கா. ஆனால் என்னாச்சு, அங்கே இருந்த மாமிகளுக்கெல்லாம் ரொம்ப உத்வேகம் வந்து விடுத்தான். நாங்கள்லாம் இருக்கோம், நாங்கள் ருக்மிணி கல்யாணத்துக்கு நாங்கள் பாடாமலையா அப்படின்னு அங்கே இருந்த மாமிகளெல்லாம் பாட ஆரம்பிச்சுட்டா. அவள்லாம் ஒரு பாட்டு பாடின்ருக்கா, அவள் பாட்டுக்கு பாடுறா, ஸ்ருதி பாட்டுக்கு வாசலுக்கு போயிடுச்சது, மண்டப வாசலுக்கு போயிடுச்சு, தெரியாமல் பாடின்ருக்கா. அதுதான் அங்கே அவாவா பாட்டு எப்படி இப்படின்னு அவா இருக்கு, அவாவாளுக்கு தெரிய வேண்டாமா பாட்டு அவாவா பாடுறது எப்படி இருக்குன்னு. மற்றவாளுக்கு வேணால் தெரியாமல் இருக்கணும், அவாவாளுக்கு தெரியணும் இல்லையா. அது தெரியாமல் ஸ்ருதி விலகிறதுன்னு தெரியாமல் பாடின்ருக்கா. என்ன பாடுறா, கௌரி கல்யாண. இதில் ஸ்ருதி போனால் ருக்மிணி பொறுத்துக்கலாம், கௌரி பொறுத்துப்படா.
ருக்மிணியே நாத்தனாரை பார்த்து முறைக்கிறாளா என்ன பார்த்துட்டு இருக்கே, என்னால மேடையை விட்டு நகர முடியாதுன்னா நீ பார்த்துட்டு இருக்கியே, போய் அவளுக்கு போய் சொல்லி திருத்தி சரியா ஸ்ருதியோட பாட வைக்கப்படாதான்னு ருக்மிணி பார்த்து முறைச்சோடனே, வம்பவிழ் மலர் சூடும் மங்கையர் எல்லாம், வம்பவிழ் மலர் சூடும் மங்கையர் எல்லாம் வாய் திறந்து கௌரி கல்யாணமே பாட அம்பலவானனார் பாங்கில் உறைபவள், அம்பலவானனார் பாங்கில் உறைபவள் அழுத்தம் நிறுத்தமாய் வைபோகமே பாட, அழுத்தம் நிறுத்தமாய் வைபோகமே பாட, அந்த வீணையை அக்ரூரர் எடுத்து சொல்லும் போது இவ ஒரு பக்கம் பாடுறா, பார்வதி போய் என்ன பாடுறேள் தெரியறதா என்ன பாடுறேள்னு சுத்தி போறதே தெரியலையா, தாளத்தன்னு அழுத்தம் திருத்தமா அந்த ஆர்கெஸ்ட்ராலாம் பாடும்போது குரூப்பா கும்பலா பாடுவா, அங்க சைட்ல நின்று தாளம் போடுறவா இருப்பா, சரியா பாடுங்கோ நீ தூங்குற நீ சரியா பாடல உனக்கு தான் சுத்தி போறது இப்படிலாம் சொல்றவா இருப்பா சைட்ல, அந்த மாதிரி பார்வதி அங்க போய் நின்றுண்டாளாம், சரியா பாடுங்கோ பாடுறது கௌரி கல்யாணமேன்னு பாடுற, இல்லைனா கூட நான் பொறுத்துப்பேன், என் கல்யாணத்தை பாடும்போது கொஞ்சம் நன்னா பாட வேண்டாமோன்னு இப்படி பார்வதி அங்க போய் நின்றுண்டா அதை சரி பண்ணிட்டு இருக்க, இது ஒரு பக்கம் இருக்கு, அங்கிருந்த வீணையை வாணி அழகா வீணை வாசிச்சுட்டு இருக்காளாம், இந்த அக்ரூரருக்கு ஒரு உத்வேகம் வந்து வாணி இதான் எப்பவும் வாசிட்டு இருக்கே சரஸ்வதினாலே வீணை கூடவே இருக்குமே, சரஸ்வதினா வீணை தான் வச்சுக்கணுங்கிறது வயலினோட இருக்கப்படாதா மிருதங்கத்தோட இருக்கப்படாதா எல்லாத்துக்கும் அவதானி சகலகலா வள்ளி இல்லையா, நீ வந்து ஃபார் அ சேஞ்ச் ஹார்மோனியத்தை எடுத்துக்கோ, நான் வீணையை வச்சுக்கிறேன் வாணி வீணையை கொஞ்சம் தானின்னு வாங்கிண்டார், வாணிகிட்ட வீணையை வாங்கிட்டு வாசிக்கிறார் ஆனந்த பைரவி வாசிக்க ஆரம்பிச்சார், அந்த ஆனந்த பைரவியில் இருக்கிற ஆனந்தமே போய் பைரவி ஆயிடுத்து, இவர் வாசிக்கிறதுனால அங்கேருந்து பலராமர் கேட்லேருந்து காமிக்கிறாராம், அவர் ஏதோ வெளியில காரியமா போயிட்டு இருந்தவர் இவருடைய ஆனந்த பைரவியை கேட்டு அவருக்கும் ஆனந்தம் போயிடுத்து, சார் போரும் வாசிக்கிறது நிறுத்துங்கோ சங்கீதம் தெரிஞ்சவா இருக்கா ஞானஸ்தாளா இருக்கா, நம்ம நம்மளுடைய அபாரமான ஞானம் வந்து சங்கீத ஞானம் எவ்வளவுங்கிறது அவளுக்கு தெரிய வேண்டாம், அவளுக்கு நேரம் நம்ம மானத்தை வாங்காதீங்கோ வேண்டாம் வேண்டாம்னு கை காமிக்க, அது கூட பரவாயில்ல ஹலம் கொண்ட பலராமர் கை காட்டி பாட இவர் என்ன நன்னா இல்லை நன்னா இல்லை நிறுத்துங்கோன்னு சொன்னது நல்லா இருக்கு பாடுங்கோன்னு சொல்ற மாதிரி அவர் அர்த்தம் பண்ணிட்டார், இதுதான் இங்க இன்னும் வேடிக்கை, இப்படி ரொம்ப குதூகலமா இந்த கல்யாணம் நடக்கிறது, இந்த இடத்துல சொல்றார் ருக்மிணி தேவிக்கும் கிருஷ்ணனுக்கும் கல்யாணம் யாரு சகல புவனங்களுக்கும் தாயார் மகாலட்சுமி, யார கல்யாணம் பண்ணிக்கிறா சர்வலோகங்களுக்கும் பிதாவாக சிருஷ்டிகர்த்தாவாக அத்தனையும் லீலா சிருஷ்ட ஜெகத்ரயமணினர் லீலையில சிருஷ்டி பண்ணினானா அப்பேற்பட்ட புருஷோத்தமன்னா கல்யாணம் பண்ணிக்கிறார், இந்த இடத்துல சொன்னார் அன்னைக்கு ஏதோ அவா பார்த்தா அவன் கூட இருந்தவா துவாபர யுகத்துல அவளுக்கு தான் தரிசனங்கள் பண்ண கிடைச்சதுன்னா இல்லையா, சில நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் ரெக்கார்டு பண்ணுறதுக்கு வீடியோக்காரெல்லாம் பாவம் கேமராவை எடுத்துட்டு அந்த அரங்கத்துக்கு போய் ரெக்கார்டு பண்ணுவா இல்லையா, நாராயண தீர்த்தர் ரொம்ப சுலபமாக அரங்கத்தில் அவாவா போய் கேமரா வச்சுன்னு ரெக்கார்டு பண்ணுறத அந்த நிகழ்ச்சியை தரங்கத்தில் ரெக்கார்டு பண்ணினார், அவள் அரங்கத்துக்கு போய் ரெக்கார்டு பண்ணுறா கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு தூக்கிட்டு போயிட்டு ரெக்கார்டு பண்ணுறா இல்லையா, இவர் ஒரு சிரமமும் இல்லை சௌரியமாக ருக்மிணி கல்யாண நிகழ்ச்சியை தரங்கத்தில் ரெக்கார்டு பண்ணினார், அவர் மட்டும் அதை அனுபவிச்சாரா நமக்கும் கொடுத்திருக்காரே, இல்ல மேகா நீ பாகாரம் பலக சமான செலம், இல்ல மேகா நீ பாகாரம் பலக சமான செலம், இளவரனுதோ பாலம் இளால காந்தம், இளவரனுதோ பாலம் இளால காந்தம், ஆலகைய ருக்கிணி கல்யாண கோபாலம், ஆலகைய ருக்கிணி கல்யாண வரகபுர மண்டபே த்வதசதி சந்நிதே, வரகபுர மண்டபே த்வதசதி சந்நிதே, உரிரத்ன சிம்ஹாசனே குசுரகணே, உரிரத்ன சிம்ஹாசனே குசுரகணே, விராசனே சுபாதீனம் விஷமங்கள தயினம், விராசனே சுபாதீனம் விஷமங்கள தயினம், விஷமசேவன
அந்த சுப முகூர்த்த வேளையில் பகவான் தேவியின் கழுத்தில் மாங்கல்ய தாரணம் அணிவித்தார், பாணி கிரகணம் செய்தார், முறையாக லாஜஹோமம் எல்லா விதமான இந்த கல்யாண சடங்குகள் எல்லாம் நல்லபடியா நடந்தது. யாரு கச்சேரி பாடினா? நாராயண தீர்த்தர் தான். இவருடைய தரங்கம் தான். பக்தாளுக்கு உரிமை இல்லையா? பக்தாளுக்கு தானே முதல்ல ஸ்தானம் கொடுக்கிறார். லக்ஷ்மணனுக்கு கிடைக்காத ஸ்தானம், பரத சத்ருகுனாளுக்கு கிடைக்காத ஸ்தானம் தானே ஆஞ்சநேயருக்கு கொடுத்தார். அந்த மாதிரி கிருஷ்ணாவதாரத்திலையும் அன்னைக்குதான் அவளுக்கு தான் அந்த கல்யாண கோபாலனா அவரை பார்க்க கிடைச்சதுன்னா நமக்கும் இன்னைக்கு கிடைக்கிறது தானே சொன்னார். ததேவ ரம்யம் ருச்சிரம் நவம் நவம், என்னைக்கு நம்ம நினைக்கிறோமோ, என்னென்னைக்கு அவனுடைய கல்யாண வைபவத்தை நம்ம படிக்கிறோமோ கேட்கிறோமோ, இல்லை நம்மளே அதை நினைச்சு மனசில் நினைச்சு கேட்டதை வச்சு ஸ்மரிச்சு நினைச்சு நினைச்சு பார்க்குறோமோ, அப்பப்போ அந்தந்த ததேக்தரைய க்ஷணம் ஒரு ஒரு க்ஷணமும் அவன் கல்யாணத்தை நினைக்கிற அந்தந்த க்ஷணமும் திருப்பி அவன் கல்யாண கோபாலனா இருக்கான், திருப்பி ருக்மிணி தேவியை கல்யாணம் பண்ணிக்கிறான். அது எத்தனை பாகவதம் சொன்னவா, உபன்யாசம் சொன்னவா இருக்கா, ஹரிகதையா பண்ணவா இருக்கா, எத்தனை காலமா இந்த பாகவத உபன்யாசம் நடந்துட்டு இருக்கு, எத்தனை இடத்துல எத்தனை பெரியவாள்லாம் பண்றா? அடியேன் எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன், நீங்களும் பாகவத உபன்யாசம் ஏதோ குழந்தை பண்றா, ஹரிகதை பண்றா, நம்ம எத்தனை பெரியவா சொல்லி கேட்டிருக்கோம்னு நினைக்காம அடியேனுடைய இந்த ஹரிகதைக்கும் வந்திருக்கேள். நம்ம எல்லாரும் இன்னைக்கும் கிருஷ்ண ருக்மிணி கல்யாணத்தை அனுபவிச்சோம், எத்தனை அனுபவிச்சிருப்போம், இன்னைக்கும் அனுபவிச்சோம், இன்னும் எத்தனை கல்யாண மகோத்சவங்கள் நம்ம அனுபவிக்க இருக்கோம். அந்த கல்யாண கோபாலன் அன்றும் இன்றும் என்றும் அந்த கல்யாண கோலத்துல ஆலோகையே மனசுக்குள்ள பாருங்கிறார் ருக்மிணி கல்யாண கோபாலன். அந்த கல்யாண கோபாலனான பரந்தாமன் பரவாசுதேவனான கண்ணன் நமக்கெல்லாம் பேர் அருளாளனாக திகழ்ந்து நமக்கு என்னெல்லாம் மனசுல பக்தாபீஷ்ட வரதன்னு சொல்றா இல்லையா, நம்மளுடைய என்னென்ன கோரிக்கைகள் மனசுல இருக்கோ அத்தனையும் பூர்த்தி பண்ணி நமக்கெல்லாம் பரம க்ஷேமத்தை நல்கட்டும்னு மரமாற கிருஷ்ணனை பிரார்த்திச்சு கொண்டு, இதோடு இந்த இடத்துல எனக்கு இந்த ருக்மிணி கல்யாண வைபவத்தை சொல்றதுக்கு ஒரு அரிய வாய்ப்பை அளித்தமைக்கு என்னுடைய நன்றியும் அனந்த கோட்டி நமஸ்காரங்களையும் தெரிவித்துக் கொண்டு, இதோடு இந்த கல்யாண சரித்திரத்தை அடியன் பூர்த்தி செய்கிறேன். கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. நவநீத ஜோராய நந்த கோப கோரக்ஷிணே கோபிகா வந்தவே, நவநீத ஜோராய நந்த